வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு புது கதையோடு ரம்யா ராஜன் எழுதிய நீ இன்றி வாழ்வேணும் கதையோட உங்களை சந்திக்க வந்திருக்க இந்த கதைக்கும் நீங்க முன்னாடி கதைகளுக்கு கொடுத்த சப்போர்ட் மாதிரி இதுக்கும் தொடர்ந்து கொடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ரம்யா ராஜனின் நீ இன்றி வாழ்வேணும் பகுதி ஒன்று டே சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல இந்த தடவை நாம தான் ஜெயிக்கணும் அவனுங்க எப்படி இந்த தடவை ஏலோ எடுக்கிறாங்கன்னு பாக்கலாம் அவனை அந்த இடத்திலே சமாதி ஆக்கிடுங்க வெற்றி தன் ஆட்களிடம் பேசியபடி செல்ல அதை இருளின் மறைவில் நின்று கேட்ட சாதனாவிற்கு நெஞ்சு பதறியது ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசில மனுஷனை கடிக்கிற மாதிரி இப்ப கொல வர இறங்கியாச்சா ஐயோ இதை எப்படியாவது தடுக்கணுமே என்ன நினைத்தவன் அங்கிருந்து விரைந்து சென்றாள் அவர்கள் பேசுவது ரிஷியை பற்றி ரிஷியின் அப்பா ராஜமோகனும் வெற்றியின் அப்பா சந்தானமும் தொழில் எதிரிகள் அதோடு அரசியலிலும் இருவருக்கும் இடையே கடும் போட்டி நிலவும் அடிதடி கட்ட பஞ்சாயத்து என்று பண்ணாத அட்டூழியம் இல்லை இவர்கள் பகையை இப்போது அடுத்த தலைமுறையும் வழிமொழிகிறது ரிஷி வெற்றி இருவரும் தங்கள் தகப்பன் மார்களையே மிஞ்சும் நிலையில் இருக்கின்றனர் இவர்களால் பாதிக்கப்படுவது அப்பாவி பொதுமக்கள் தான் அந்த ஸ்டார் ஓட்டலின் பார்க்கிங் ஏரியாவில் காருக்குள்ளே வெற்றியின் ஆட்கள் ரிஷிக்காக காத்திருந்தனர் டே நிஜமாவே போட்டு தள்ளிட வேண்டியதுதானா காருக்குள் இருந்த ஒருவன் மற்றொருவனிடம் கேட்க கிட்டத்தடா அப்படிதான் ஆனா உயிர் போக கூடாது இதுக்கடா உயிரோட இருக்கணும்னு அவன் நினைக்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் என்று மற்றொருவன் தொடர்ந்து இந்த நடிகைய பார்க்க அவன் தனியாதான் வருவான் எப்ப வருவானே யாருக்கும் தெரியாது இந்த தடவை அவன் இங்க வர நியூஸ் எப்படியோ நம்ம வெற்றி அண்ணன் காதுக்கு வந்திருக்கு அவன் கார் எடுக்க எப்படி இங்க வந்துதானே ஆகணும் அப்ப அவனை அடிச்சு தூக்கிடுறோம் என்றான் அங்கிருந்த மற்றொருவன் இவர்கள் ரிஷிக்காக காத்திருந்த வேளையில் சாதனாவும் அங்கே இருளின் மறைவில் ரிஷியின் வருகைக்காக காத்திருந்தாள் அவன் படி வழியாக வருவானா இல்லை லிப்டில் வருவானா என்று தெரியாமல் இரு பக்கமும் பார்த்தபடியே இருந்தாள் சிறிது நேரத்தில் லிப்ட் திறக்கும் ஒளி கேட்கவும் அங்கே பாய்ந்து சென்றவள் ரிஷி வெளியே வருவதற்குள் வழியை மறைத்தபடி அவள் உள்ளே செல்ல யாரோ என நினைத்த ரிஷி அவளுக்கு நகர்ந்து வழிவிட்டு வெளியே செல்ல பார்க்க அவன் கையை பிடித்து உள்ளுக்குள் இழுத்த சாதனா சத்தம் போடாதீங்க என ஜாடை செய்தவள் லிப்டின் பட்டனை ஐந்தாவது மாடிக்கு அழுத்தினாள் ரிஷி அப்போதுதான் சாதனாவை நன்றாக பார்த்தான் அவனுக்கு அவளை நன்றாக தெரியும் ஆனால் பேசியதில்லை இவள் எதுக்கு தன்னை வழிமறிக்கிறாள் என அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை உங்களை கொள்ள சொல்ல பாக்கிங் அவளை சந்தேகமாக பார்த்தான் எதிரி வீட்டு பொண்ணுக்கு தாம் மேல என்ன ஆக்கற என்றுதான் புரியவில்லை இதில் ஏதாவது சூழ்ச்சி இருக்குமோ என அவனுக்கு சந்தேகமாக இருந்தது யோசனையாக அவன் தாடையை சொரிந்தவன் யாரு என்றான் சாதனாவை பார்த்து யாரு என்றதும் அவன் தன்னைதான் கேட்கிறானோ என நினைத்து நான் சாதனா என்றான் சாதனாவே நல்ல உயரம்தான் ஆனால் ரிஷி அவளை விடவும் நல்ல உயரம் அதனால் அவனை பார்த்து பார்த்துதான் பேச வேண்டியது இருந்தது ஒன்ன சொல்லல என்ன யாரு கொள்ள பாக்குறதுன்னு கேட்ட நான் சொல்ல மாட்டேன் அது உங்களுக்கு தேவையில்லாதது சாதனா வேறு எங்கோ பார்த்து கொண்டு சொல்ல உங்க அண்ணனா என்றான் ரிஷி சரியாக அவன் கேட்டதும் திக்கென்று இருந்தது சாதனாவிற்கு இனி இவன் அவனை பழி வாங்க கிளம்புவானே அதனால் உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டேன் இனி உங்களை காப்பாத்திக்கிறது உங்க சாமர்த்தியம் என சாதனா லிப்டில் இருந்து வெளியே செல்ல பார்க்க அவளை தடுத்த ரிஷி உன்னை எப்படி நம்புறது அதனால நீயும் என்னோட வா என்றவன் லிப்டில் திரும்ப கீழே செல்லும் பட்டனை அழுத்தினான் அதை பார்த்து பயந்த சாதனா உங்களுக்கு என்ன பைத்தியமா அவங்க உங்களை பார்த்தா குன்னிடுவாங்க அவள் பதற அதற்குள் லிப்ட் கீழ்தளத்திற்கு வந்திருந்தது சாதனவை இழுத்துக்கொண்டு பார்க்கிங் வந்த ரிஷி சத்தமாக எவடாவ எனக்குள்ள வந்தவன் தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா இங்க என்னோட இன்னொருத்தரும் இருக்காங்க என்றவன் சாதனாவை வெளிச்சம் படும் இடத்தில் நிற்க வைத்து உங்களை அனுப்பின அவன் கிட்ட சொல்லுங்க அவன் தங்கச்சி என்கிட்ட இருக்கான்னு என்றபடியே அவளின் நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்து அவளை தன் காருக்குள் தள்ளிவிட்டு தானும் ஏறியவன் நொடி பொழுதில் அங்கிருந்து மறைந்தும் விட்டான் அவனை தாக்க வந்தவர்களுக்கு தான் ஒரு நிமிடம் என்ன நடந்தது என்றே புரியவில்லை பிறகு புரிந்ததும் வெற்றியை அழைத்து நடந்ததை சொல்ல அதை கேட்ட வெற்றிக்கு ரத்தம் கொதித்தது அவனுக்கு தன் தங்கை எப்படி அங்கே சென்றால் வெற்றி ரிஷியை செல்லில் அழைக்க அவன் அழைப்பான் என்று ரிஷிக்கு நன்றாகவே தெரியும் ஹலோ மச்சா சொல்லுங்க என்ன இந்த நேரத்துல போன் ரிஷியின் நக்கலான விசாரணை வெற்றியின் ஆத்திரத்தை மேலும் அதிகமாக்கியது

நான் நைட்டு போனதே உன் தங்கச்சி கிட்டன்னு சொல்லுவேன் பரவாயில்லையா எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளா தொடர்பு இருக்குன்னு சொல்லுவேன் ரிஷி திமராக சொல்ல வெற்றி பின் இந்த முறையும் அவனிடம் தோற்றதை எண்ணி வெற்றிக்கு உள்ளம் கொதித்தது ரிஷி திரும்பி சாதனாவை பார்க்க அவளின் ஒட்டு மொத்த ரத்தமும் முகத்தில் பாய்ந்தது போல் முகம் அவமானத்தில் சிவந்திருந்தது தன் உயிரை காப்பாற்ற வந்தவளை பற்றி கேவலமாக பேசிவிட்டோமே என்ற குற்ற உணர்வு அவனுக்கு இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் அலட்சியமாக காரை ஓட்டினான் அதுதான் ரிஷி தன்னை பற்றி யார் என்ன நினைத்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டான் ரிஷி ப்ளீஸ் என்ன போக விடுங்க நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நிச்சயமா எதிர்பார்க்கல இப்படி ஆகணும் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் இந்த அறிவு அப்பவே இருந்திருக்கணும் நைட்டு நேரம் தனியா வந்திருக்க நான் இப்போ உன்னை என்ன வேணா பண்ணலாம் தெரியுமா இல்ல வர வழியில எவகிட்டயாவது மாட்டிருந்தா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீ ரிஷி சொன்னதை கேட்டதும் சாதனாவிற்கு மிகவும் பயமாக இருந்தது அவன் சொல்வது சரிதானே ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் உடனே கிளம்பி வந்து விட்டாள் வரும் வழியில் ஏதாவது ஆபத்தில் மாட்டியிருந்தால் அல்லது இப்போது ரிஷி தான் அவளிடம் தவறாக நடக்க முயன்றால் அவளால் என்ன செய்ய முடியும் மனம் கலங்க அவள் ரிஷியை பார்க்க அப்போதும் அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் சாதனா அவளின் கண்களில் பயம் வெளிப்படையாக தெரிந்தது உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் தேடி வந்த எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு கூலாக சொன்னான் ரிஷி இவனிடம் இதற்கு மேல் பேசுவது பிரயோஜனம் இல்லை என்பதை உணர்ந்த அவருக்கு இந்த விஷயம் தன் தந்தைக்கு தெரியும் போது எவ்வளவு பிரச்சனை ஆகும் என்று கவலை பிறந்தது ஆனால் அதை பற்றி எல்லாம் ரிஷி கவலைப்படுபவன் போல் இல்லை காரில் இருந்த பிளேயரில் இளையராஜா பாடலை ஓட விட்டபடி கூட சேர்ந்து அவனும் பாடிக்கொண்டே இருந்தான் அவனுக்கு அவளை அழைத்து கொண்டு எங்கு செல்வது என்று தெரியவில்லை யாராவது அவர்கள் இருவரையும் சேர்ந்து பார்த்தால் பிரச்சனையாகும் அதனால் காரிலேயே திருச்சி வரை சென்று விட்டு வரலாம் என நினைத்து ஓட்டிக் கொண்டிருந்தான் தன் தங்கை ரிஷியுடன் இருப்பது நல்லதில்லை அவன்தான் சொன்னால் கேட்க மாட்டான் இனி தந்தையிடம் சொல்வதை தவிர வேறு வழியில்லை என்பதை உணர்ந்த வெற்றி அப்போதுதான் சென்று படுத்திருந்த தன் தந்தையை எழுப்பி நடந்ததை சொல்ல அவன் எதிர்பார்த்தது போலவே சந்தானம் அவனை தான் கடிந்து கொண்டார் உனக்கு திறமை இருந்தா அவனை நேரா மோதி ஜெயிக்கணும் அது என்ன மறைஞ்சு நின்னு கோல போல தாக்குறது இப்ப நீ பண்ணதையே அவனும் செய்றான் ஆனா பாதிக்கப்பட போறது நம்ம பொண்ணு வாழ்க்கை இது மட்டும் வெளியே தெரிஞ்சா நம்ம சாதனா பேரு தான் கெடும் என்றவர் ஒரு நொடியும் தாமதிக்காமல் உடனே ராஜ்மோகனை செல்லில் அழைத்தார் சந்தானம் ராஜ்மோகனிடம் நடந்த அனைத்தையும் சொல்லி இப்போது சாதனா ரஷியுடன் இருப்பதை சொன்னவுடன் சாதனா பத்திரமா வீடு வந்து சேர்றது என் பொறுப்பு அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுல இருப்பா எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா அதனால எனக்கு நிலைமை புரிஞ்சுக்க முடியும் ஆனா உன் பையன் என் பையனை செய்ய நினைச்சதுக்கு உன் பையனுக்கு கண்டிப்பா திரும்ப கிடைக்கும் என்று எச்சரித்து விட்டு ராஜ்மோகன் போனை வைத்தார் சந்தானம் வெற்றியை முறைத்தார் காரில் இருந்த ரிஷியின் செல் அடித்தது தன் தந்தை இந்நேரம் அழைக்கிறார் என்றால் விஷயம் அவர் காதுக்கும் போய்விட்டது என தெரிந்தே அவன் போனை எடுத்தான் ஹலோ சொல்லுங்கப்பா அதெல்லாம் உடனே வர முடியாது நான் திருச்சி போயிட்டு இருக்கேன் போதும் அறுக்காதீங்க சரி கொண்டு போய் விடுறேன் ரிஷி சொல்லிவிட்டு போனை வைத்தவன் திரும்பி சாதனாவை பார்த்து முறைத்தான் அவன் பேசியதை வைத்தே தன்னைத்தான் அவன் தந்தை கொண்டு சொல்கிறார் என அவளுக்கு புரிந்தது அதனால் அதுவரை இருந்த பதட்டம் மறைந்து இயல்பானாள் ரிஷி கோபத்துடன் முனுமுணுத்து கொண்டே காரை திருப்பினான் சாதனா நன்றாக சீட்டில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள் போகும் போது இருந்த வேகம் திரும்பும் போது இல்லை ரிஷி மெதுவாக காரை ஓட்டிக் இருந்தான் ஆமா உனக்கு என்ன என் மேல இவ்ளோ அக்கற அக்கறன்னு எதுவும் இல்ல எங்க அண்ணனால ஒரு உயிர் போயிட கூடாதுன்னு நினைச்ச அவ்வளவுதான் டாக்டர் இல்லையா அதனால இருக்கும் உங்களுக்கு என்ன பத்தி தெரியுமா சாதனா ஆச்சரியப்பட நம்மளோட நண்பர்களை விட எதிரிய நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சுகிட்டதான் உங்க குடும்பத்தை பத்தி நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் தான் தெரியுமா நீங்க என்ன விட நாலு வருஷம் சீனியர் நான் உங்களை ஸ்கூல்ல நிறைய தடவை பாத்திருக்கேன் சாதனா சொன்னதற்கு ரிஷி ஓ அப்படியா என்றதோடு முடித்து கொண்டான் சிறிது நேரம் சென்று நான் நல்லவனா இருக்கிறதுனால போச்சு இல்லனா உன் நிலைமை இனி இது மாதிரியெல்லாம் வராத ரிஷி சொன்னதை கேட்டு திரும்பி பார்த்த சாதனா ஆமா நீங்க ரொம்ப நல்லவர் தான் என்றால் வேண்டும் என்றே அழுத்தி அவள் பேசியது ரிஷியின் கோபத்தை துண்ட என்ன கிண்டல் பண்றியா காரை இப்படியே திருப்பிட்டு போயிடுவேன் எவன் என்ன சொன்னா என்னன்னு என்று கடுமையாக நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க இருந்து வந்தீங்க ஒரு நல்லவர் சிரிகிற வேலையா இது சாதனா கேட்க அவள் குரல் அமைதியாக ஒழித்தது அவள் ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கத்தவெல்லாம் இல்லை அவளிடம் எப்போதுமே ஒரு நிதானம் இருந்தது அது என்னோட தனிப்பட்ட விஷயம் அத பத்தி கேள்வி கேட்க யாருக்கும் உரிமை இல்ல நீங்களும் அந்த நடிகையும் லவ் பண்றதா பேப்பர்ல வந்ததே உண்மையா இதை வேறு யாரும் கேட்டிருந்தால் ரிஷி பதில் சொல்லி இருக்கவே மாட்டான் சாதனா என்பதால் சொன்னான் ஆமா அவ இப்ப நிறைய படம் நடிச்சிட்டு இருக்கா அதனால கொஞ்சம் வருஷம் போனதும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம் அவளுக்கு ஷூட்டிங் நாங்க என்னைக்கோ ஒரு நாள் தான் இப்படி சந்திச்சு பேசிப்போம் உங்க அண்ணனுக்கு எப்படி நான் இங்க வரேன்னு தெரிஞ்சதுன்னு தெரியல அவ யாரோடு எப்படி இருந்தா அவளுக்கு என்ன சாதனாவால் அப்படி இருக்க முடியவில்லை அவன் பேசியது அவளுக்கு மிகவும் வலித்தது அதன் பிறகு அவள் எதுவும் கேட்கவில்லை சிறிது நேரம் காரில் அமைதி நிலவியது பிறகு ரிஷி மீண்டும் பேச்சை ஆரம்பித்தார் எதுக்கு கண்ணாடி போட்டிருக்க எனக்கு லாங் சைட் ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு லென்ஸ் போட எதுக்கு கண்ணாடி லென்ஸ் போட்டிருக்க ஆனா தூசி எதுவும் கண்ணுல விழாம இருக்கத்தான் கண்ணாடி வெளியே வரும்போது மட்டும்தான் போடுவேன் என்ற விலை ரிஷியின் பார்வை ஆராய்ந்தது ஆளு நல்ல உயரம் ஆனா உயரத்திற்கேற்ற உடல் இல்லை சற்று மெலிவான உடல் அமைப்பு தேன் நிறம் சிறிய நெற்றி நீல கண்கள் அடர்த்தியான கண் இமைகள் சிற்பி இதழ்கள் பட்டு போல் கூந்தல் பாதி முதுகு வரைதான் இருந்தாலும் நல்ல அடர்த்தி காட்டன் சுடிதாரில் பாந்தமாக இருந்தான் ஆக மொத்தம் ஆள் அழகுதான் அவன் அவளை எடை போடுவது தெரியாது சாதனா வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள் அப்போது அவர்கள் காரை இரவு நேர வாகன பரிசோதனையில் இருந்த போலீசார் நிறுத்த நீ எதுவும் பேசாத நான் என்றான் மட்டும் காரில் இருந்து இறங்கினார் அவர்களுக்கு நன்றாக தெரிந்தது ஓ நீங்களா சார் யார் சார் கூட அந்த போலீஸ்காரர் தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் கேட்க சொந்தக்காரங்க தான் அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ரிஷி சமாளிக்க சாதனாவின் பக்க கதவை தட்டி அவளை வெளியே அழைத்த போலீஸ்கார் அவளை ஆராயும் தெரிஞ்சவரா அவர் ரிஷியை என்றாள் அவளின் மரியாதையான தோற்றத்தை வைத்து மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் அவர்களை போக சொன்னார் போலீசாரால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அங்கு நின்று கொண்டிருந்த பத்திரிகையாளர் ஒருவர் அவர்கள் இருவரையும் அவர்களுக்கு தெரியாமல் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அப்போது அவருக்கே சாதனா சந்தானத்தின் பெண் என்பது தெரியாது ரிஷியோடு யாரோ ஒரு பெண் இரவு நேரத்தில் தனியாக பயணம் செய்வதே அவருக்கு பெரிய இந்த விஷயம் செய்திதான் நாளை அவர்கள் செய்தித்தாளில் வந்தால் அவர்கள் செய்தித்தாள் பரபரப்பாக விற்பனை ஆகும் என்ற சந்தோஷத்தில் அவர் இருந்தார் ரிஷி சாதனாவை அவள் வீட்டிற்கு அழைத்து சென்றபோது போது வெளி வாசல் கதவு திறந்தே இருந்ததால் காரை நேராக உள்ளே கொண்டு நிறுத்தினான் ரிஷியை பார்த்ததும் வெற்றி அவனை அடிக்க பாய அவனை சந்தானம் தடுத்தார் உடனே வெற்றியின் கோபம் சாதனாவின் மீது திரும்பியது காரில் இருந்து இறங்கியவளிடம் சென்றவன் அவளை ஓங்கி அறைந்தான் அதை பார்த்ததும் ரிஷிக்கு கோபம் வந்தது காரில் இருந்து இறங்கி அவனை நாலு சாத்து சாத்துவோமா என நினைக்கும் போது சந்தானம் வெற்றியை திட்டி அவனை உள்ளே அனுப்பினார் ரிஷி காரை திருப்பிக் கொண்டு செல்லும் போது சாதனாவை பார்த்தான் அப்போது அவளும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் அவள் உதடு கிழந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது ஏற்கனவே வெற்றியின் மீது கொலை வெறியில் இருந்த ரிஷி இதையும் வெற்றியின் கணக்கில் சேர்த்து கொண்டான் இருடா உனக்கு இருக்கு என மனத்திற்குள் வன்மத்துடன் அங்கிருந்து சென்றான் அத்தியாயம் ஒன்று இத்துடன் நிறைவு பெற்றது ராஜனின் நீ இன்றி வாழ்வேனோ அத்தியாயம் இரண்டு மறுநாள் தன் கைபேசியின் சத்தத்தில் தான் ரிஷி கண் விழித்தான் இந்த நேரத்துல யார் அழைப்பது என்ற எரிச்சலில் அதை எடுத்து பார்க்க அழைப்பது நேகா என்ற உடன் உடனே எடுத்தான் ஹாய் டார்லிங் என்ன காலையிலே போன் ஷூட்டிங் போகல என்ன அப்புறம் விசாரிக்கலாம் நீங்க முதல்ல பேப்பர் பாருங்க நேகா படப்படப்பாக பேச நேற்று அவனும் அவளும் சந்தித்ததைப் பற்றி எவனும் கிசுகிசு கிசு எழுதி இருப்பான் என நினைத்த ரிஷி பொறுமையாகவே எழுந்து சென்று பேப்பரை எடுத்து பார்க்க அங்கே மூன்றாவது பக்கத்தில் அவனும் சாதனாவும் இருக்கும் புகைப்படத்தை போட்டு எதிரி வீட்டு இளஞ்சிட்டுகள் ரெண்டும் காதலா என்று தலைப்பில் ஆரம்பித்து அப்பாக்கள் இருவரும் தான் எதிரிகள் பிள்ளைகள் இல்லை போல நள்ளிரவில் காதல் செய்யும் இவர்களின் காதல் ஜெயிக்குமா என பாதி பக்கத்திற்கு ரிஷியும் சாதனாவையும் காதலர்கள் என சித்தரித்து எழுதப்பட்டிருந்தது எவண்டா இப்படி தீயா வேலை செய்தது என ரிஷி வியக்கும் போதே மீண்டும் நேகா அழைத்து விட்டாள் என்ன ரிஷி இது நைட் அந்த பொண்ணு எதுக்கு பாத்தீங்க நேகா கோபம் குறையாமல் கேட்க ரிஷி எல்லாவற்றையும் விளக்கினான் இப்போ என்ன பண்றது ரிஷி எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற என்ன நடந்துச்சுன்னு எங்க ரெண்டு வீட்டுக்கும் தெரியும் ரெண்டு நாள் போனா எல்லாரும் இத மறந்துட்டு வேற பேசுவாங்க ரிஷி சொன்ன சமாதானத்தை ஏற்று நேகா போனை வைக்க ரிஷி குளித்து தயாராகி கீழே வந்தபோது அவன் வீட்டினர் அவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் நீ பண்ணி வச்ச வேலைக்கு நான் எல்லார்கிட்டையும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு இன்னும் கச்சே ஆபீஸ் போனா என்னென்ன கேப்பாங்களோ ராஜ்மோகன் ரிஷியை பார்த்து முறைத்து கொண்டே பேச என்ன என்னவோ ஏ மேல தப்பு மாதிரி பேசுறீங்க வெற்றி என்ன அடிக்க ஆள் அனுப்புனா அது சொல்ல அவன் தங்கச்சி வந்தா சரி வந்ததுக்கு நமக்கு ஒரு உதவி பண்ணட்டுமே ஆகும்னு எதிர்பார்க்கல ரிஷி சொன்ன காரணத்தை கேட்டு அவன் தங்கை சிரிப்பு அதை அடக்கியபடி பார்த்து கொண்டு இருந்தாள் உனக்கு உதவி செய்ய அந்த பொண்ணு வந்தா அப்ப நீ என்ன பண்ணணும் அவளை பத்திரமா திருப்பி அனுப்பணுமா இல்லையா அவளோட நைட்டு நேரம் தனியா கார்ல போனா ஊர் தப்பாதான் பேசும் இதை சொன்ன தன் அம்மா ஜோதியை ரிஷி முறைக்க

உனக்கு அந்த நேரத்துல அங்கே என்ன வேலை தன் தந்தையின் கேள்விக்கு ரிஷியால் பதில் சொல்ல முடியவில்லை இவருக்கு தெரியாதாக்கும் மனதிற்குள் நினைத்தவன் வெளியே ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் இவன் செய்கிறது எதுவும் சரியில்லை நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு உன் பையனை பார்த்து இருந்துக்க சொல்லு என தன் மனைவி ஜோதியை பார்த்து சொன்ன ராஜ்மோகன் அங்கிருந்து விரைந்து சென்றார் சாதனா வீட்டில் வெற்றி அங்கே வானத்துக்கும் பூமிக்கும் குதித்துக் கொண்டிருந்தான் போச்சு போச்சு மானமே போச்சு இனி ஒவ்வொருத்தனும் என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்பான் உன் தங்கச்சி அந்த நேரம் எப்படி அவன் கூட போனான்னு ஏய் நான் அவனை அடிக்க தான் ஆள அனுப்பின அவனை கொல்ல இல்ல அது கூட தெரிஞ்சுக்காம இந்த அம்மா பரதேவத அவனை காப்பாத்த போயிட்டாங்க நான் தெரியாம தான் கேக்குறேன் உனக்கு அவன் மேல என்ன அவ்வளவு ஆக்குற நேற்று இரவில் இருந்து இந்த கேள்வியை வெற்றி ஒரு ஆயிரம் முறையாவது சாதனவாய் பார்த்து கேட்டிருப்பான் அவள் பாவமாக தன் தந்தையை பார்த்தாள் சந்தானத்திற்கும் மகள் மீது கோபம்தான் ஆனால் அவள் தான் அவரின் உயிர் அதுவும் தாய் இல்லாத குறை தன் மகளுக்கு தெரியக்கூடாது என அவள் மீது மிகுந்த பாசம் காட்டி வளர்த்தார் விடுடா அவ என்னவோ வேணும்னே போன மாதிரி நீ சொன்னியோன்னு நினைச்சு பண்ணிட்டா எல்லாம் உன்னாலதான் நீ மட்டும் கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது எப்பவும் உங்க செல்ல மகளை விட்டு கொடுக்க மாட்டீங்களே ஏன் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது தானே இவ எதுக்கு தனியா கிளம்பி போனா அதுவும் வீட்டுல சுவர் ஏறி குதிச்சு போயிருக்கா அதுவும் யாருக்காக அந்த ரிஷிக்காக அவன் நம்ம அழிக்கணும்னு சுத்திட்டு இருக்கான் போயும் போய் அவனை போய் காப்பாத்திருக்கா வெற்றி திரும்ப திரும்ப நீ கோபப்படுறதுனால நடந்தது எதுவும் இல்லைன்னு ஆக போறது முதல்ல நம்ம பொண்ணு பேரு பேப்பர்ல போட்டவன போய் உண்ட இல்லைன்னு பண்ணிட்டு வா இனி ஒரு தரம் அவனுக்கு நம்ம குடும்ப விஷயத்தை பத்தி பேப்பர்ல போட தைரியம் வரக்கூடாது சந்தானம் சொல்ல வெற்றி வீறு கொண்டு கிளம்பினான் வெற்றியின் ஆட்கள் பத்திரிகை அலுவலகம் சென்ற போது அங்கே ஏற்கனவே ரிஷியின் இழுத்து கொண்டு சென்றிருந்தனர் ஏண்டா உனக்கு பரபரப்பா நியூஸ் போடணும்னா எவ வீட்டு விஷயத்த வேணா போட்டுடுவேன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டேன் ரிஷி அந்த நிருபரை மிரட்டி கேட்க சார் போட்டோ எடுத்தது மட்டும்தான் நான் எனக்கு அவங்க சந்தானம் சார் பொண்ணுன்னு தெரியாது சார் ஆபீஸ்ல போட்டுட்டாங்க சார் நான் என்ன பண்றது நான் யார் கூடவும் இருப்பேன் ஊர் சுத்துவேன் அதெல்லாம் என்னோட சொந்த விஷயம் நீ போட்டோ எடுத்த பண்றதையும் அடைத்து நொறுக்கினான் தனக்கு முன்பே ரிஷி நிருபரை அழைத்து சென்றது வெற்றியின் கோபத்தை இன்னும் அதிகமாக்க அவன் ஆட்களை அழைத்து கொண்டு ரிஷியை தேடி சென்றான் ரிஷி அவர்களின் ஃபேக்டரியில் இருக்க அங்கே வந்த வெற்றியை பார்த்தவன் நானே உன்னை போட வரணும்னு தான் இருந்தேன் நீயே வந்துட்டியாம் மாப்ள என்றவன் வெற்றியின் மீது பாய அவனும் இவன் மீது பாய இருவர் ஆட்களும் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ள பெரிய கைகலப்பு ஆனது ஃபேக்டரியில் இருந்த வேலை ஆட்கள் ராஜ்மோகனுக்கும் சந்தானத்திற்கும் தகவல் சொல்ல இருவரும் உடனே கிளம்பி வந்தனர் ரிஷி வெற்றி இருவருக்கும் அதிக காயம் அதை பார்த்த இருவரின் தந்தைமாருக்கும் அவ்வளவு கோபம் வந்தது சந்தானம் நீ உன் பையனுக்கு சொல்லி வை நியாயமா நாங்கதான் கோபம் பண்ணோம் உன் பையன் தான் முதல்ல ரிஷிய அடிக்க ஆள் ஏற்பாடு பண்ணது பின்னர் உன் பையன் எங்களை எதுவுமே செய்ய விடக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்ப நாங்களும் என்ன பண்றது தொழில போட்டினா அத அதோட வச்சுக்கணும் ஆள் வச்சு அடிக்க ஏற்பாடு பண்ணா அப்புறம் நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம் என்றார் சரி நான் என் பையனை சொல்லி வைக்கிறேன் நீங்களும் உங்க பையன் கிட்ட சொல்லி வைங்க இத இதோட விட்டுடலாம் ஆனா என்ன ஆனா சொல்லு சந்தானம் என் பொண்ணு அவ தான் இவங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம இழுத்து விட்டுட்டாங்க அவ பாவும் வெகுலி அவ காலேஜ் விட்டா வீடு வீடு விட்டா காலேஜ்னு இருப்பா

சாதனா பேர் வந்தது எனக்கும் ஏதாவது பண்ணலாம் சந்தானம் ராஜ்மோகன் நம்பிக்கையாக சொல்ல அவர் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுவதே பெரிய விஷயம் என்பதால் அதோடு தவறு அவர் பிள்ளைகள் மீதுதான் தான் அதனால் சந்தானமும் அதோடு விட்டுவிட்டார் யாராவது கேட்டா ரெண்டு பேரும் ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடு ரெண்டு பேரும் கொடைக்கானல் ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சாங்க அப்ப இருந்து பிரெண்ட்ஸ்ன்னு சொல்லிடலாம் நண்பர்களாகவே இருக்கட்டும் ஆனால் நடுராத்திரியில் இருவருக்கும் என்ன வேலை என்று கேட்டால் என்ன சொல்வது என்ற கேள்வி இருவர் மனதிலும் இருந்தாலும் அதை வெளியே முடியாமல் தங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு இருவரும் கிளம்பினர் காயங்களோடு தன் வீட்டிற்கு வந்த அண்ணனுக்கு சாதனாவே மருத்துவம் செய்தாள் அவன் காயங்களை சுத்தப்படுத்தி மருந்திட்டவள் ரிஷிக்கு இவ்வளவு அடியா அண்ணா அவள் யதார்த்தமாக கேட்டு வைக்க தெரிஞ்சு என்ன பண்ண போற போய் அவனுக்கும் வைத்தியம் பண்ண போறியா வெற்றி முறைத்து கொண்டே கேட்க அவன் கோபத்தை பார்த்து சாதனா சிரிப்பு சிரிப்புதான் வந்தது சும்மாதான் கேட்ட நீ ஒன்னும் கேட்டுட வேண்டாம் நீ ஒன்னு புரிஞ்சுக்கோ சாதனா அவங்களும் நாமும் ஒன்னு சேர முடியாது நீ தேவை இல்லாம உன் மனசுல எந்த ஆசையும் வளர்த்துக்காத என் மனசுல எந்த ஆசையும் இல்ல என்றால் இத வாய்தா சொல்லுது ஓ மனசு சொல்லல இதே அன்னைக்கு நாங்க அடிக்க பிளான் பண்ணது ரிஷி இல்ல வேற யாராவது இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப நான் அப்பவும் சும்மா இருந்திருக்க மாட்டேன் கண்டிப்பா நீ சும்மா இருந்திருக்க மாட்ட எனக்கும் அது தெரியும் ஆனா நீயே இப்படி கிளம்பி போயிருப்பியா இல்லதான் அவள் தந்தையிடமோ அல்லது வேறு யாரிடமோ சொல்லி இருப்பாள் அவளாகவே கிளம்பி சென்றிருக்க மாட்டான் ரிஷி என்பதால் தான் அவளே கிளம்பி சென்றாள் உண்மையை ஒத்துக்கொள்ள முடியாமல் அவள் அமைதியாக இருக்க அன்னைக்கு அவன் யார பார்க்க போனான் நேகாவ இவன் வெளிநாட்டுல படிக்கும் போது ஷூட்டிங் வந்த அவளை அங்க வச்சு பார்த்திருக்கான் அப்ப இருந்து ரெண்டு பேருக்குள்ளவ் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வேற ஒருத்தியை அவன் லவ் பண்ணுறான் உனக்கு அது ஞாபகம் இருக்கட்டும் அதை சொல்லிவிட்டு வெற்றி எழுந்து சென்று விட சாதனா ஏதோ யோசனையில் அங்கேயே உட்கார்ந்து விட்டான் ரிஷிதான் அவளிடமே நேகாவை விரும்புகிறேன் என சொல்லிவிட்டானே அப்படி இருந்தும் அவளுக்கு அவள் மனம் போகும் திசை புரியவில்லை மறுநாள் கல்லூரிக்கு சென்றவளை எல்லோரும் சூழ்ந்து கொண்டு விசாரிக்க என் கார் ரிப்பேர் அவங்க லிஃப்ட் கொடுத்தாங்கப்பா ஏதோ சொல்லி சமாளித்து விட்டு வந்தவளை ஆழ்ந்த ஒரு பார்வை மட்டும் பார்த்த சத்யா அமைதியாக அவனின் வேலைகளை கவனிக்க அவன் அருகில் சாதனா நீ மட்டும் கேளு என்றால் என்ன கேட்க சொல்ற எனக்கு தான் தெரியுமே நீ எட்டாவதுல இருந்து ரிஷிய சைட் அடிச்சது சும்மா ஏதாவது சொல்லாத சத்யா மேடம் நானும் நீயும் ஒரே ஸ்கூல்ல ஒரே தான் படிச்சோம் ஓகேவா ஓரில என்கிட்ட சுத்தாத சத்யா எதுவும் கேட்காமலே சாதனாவே அவனிடம் அவள் ரிஷியை தேடி சென்றது பின்பு நடந்தது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாள் காதல்னு வந்துட்டா படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறீங்க இல்ல நைட் நேரம் அவனை தனியா தேடி போயிருக்க உன்னை என்ன சொல்றது டேய் நான் எப்படா அவனை லவ் பண்றேன்னு சொன்னேன் நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் இருக்கு இதுதான் லவ்வாடா எனக்கு தெரியலையே என்றார் ஆமா இப்பதான் நீ டீனேஜ் பாரு எது லவ் லவ் இல்லன்னு தெரியாம இருக்க மெடிசன்ல பிஜி பண்ற சாதனா அறிவுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இல்ல சத்யா பெரிய கண்டுபிடிப்பு தான் சத்யா சொல்லிவிட்டு அவன் வேலையை பார்க்க சாதனாவின் நினைவு பின் நோக்கி சென்றது சாதனாவின் அம்மா இருந்தவரை அவள் வீட்டில் இருந்துதான் படித்தாள் அவள் அம்மா திடீரென்று தவறிவிட சந்தானம் அவளை கொடைக்கானலில் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டார் அவளுக்கு ஹாஸ்டல் செல்லவே விருப்பமில்லை புதிதாக பள்ளியில் சேர்ந்திருந்ததால் நண்பர்களும் இல்லை பள்ளி வளாகத்தில் தனியேதான் அமர்ந்திருப்பாள் அவளிடம் தவறாக நடக்க முயல அப்போது அங்கே வந்த ரிஷி அவனை அடித்து விரட்டினான் பயத்தில் இருந்த சாதனா ரிஷி வந்ததும் தப்பித்தால் போதும் என்று ஓடி வந்துவிட்டாள் அதனால் ரிஷி அவளை சரியாக பார்த்திருக்கவில்லை ஆனால் சாதனாவின் மனதில் ரிஷியின் முகம் பதிந்து போய்விட்டது வெறும் எட்டாம் வகுப்பு படிக்கிற சின்ன பெண் அதுவும் தாயும் இல்லாத நிலையில் மனதில் திடம் குறைந்திருந்த நேரம் அது அந்த நேரம் ரிஷி செய்தது பேருதவியாக இருந்ததால் அவள் அவனை மறக்காமல் இருந்தாள் அதன் பிறகுதான் சத்யாவுடன் நட்பு ஏற்பட்டது இருவரும் அன்றில் இருந்து இன்று வரை இணை பிரியாத நண்பர்கள் பள்ளியில் தினமும் சாதனா ரிஷியை தேடி சென்று தூரத்தில் இருந்தே பார்த்துவிட்டு வருவாள் அது சத்யாவிற்கும் தெரியும் ரிஷி பள்ளி படிப்பு முடிந்து அங்கேயே கல்லூரியும் ரிஷி மேற்படிப்புக்கு வெளிநாடு சென்றுவிட சாதனா மதுரையில் மருத்துவ படிப்பு படித்தாள் ரிஷி வெளிநாட்டில் இருந்து திரும்ப வந்து மூன்று ஆண்டுகள் ஆகிறது அவன் திரும்பி வந்ததில் இருந்து அவனுக்கும் வெற்றிக்கும் இடையில் போட்டி ஆரம்பித்தது வெற்றி தினமும் திட்டுவதற்காகவாது ரிஷியைப் பற்றி பேசிவிடுவான் சில நாட்களுக்கு முன்புதான் சாதனாவிற்கு ரிஷியின் காதல் தெரிய வந்தது அவள் அப்போது எப்படி உணர்ந்தாள் என்று அவளுக்கு இன்னும் சரியாக புரியவில்லை இன்னும் அவன் மேல் இருப்பது நன்றி உணர்ச்சியா ஈர்ப்பா அல்லது காதலா என தெரியாமல்தான் இருந்தாள் இந்த பகுதி இத்துடன் முடிவு பெற்றது ரம்யா ராஜனின் நீ இன்றி வாழ்வினோ அத்தியாயம் மூன்று சென்னையில் இருந்த கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வரும்படி ராஜ்மோகனிற்கு அழைப்பு வர என்னென்ன கேள்விகள் வரப்போகிறதோ என்று மனதிற்குள் பயந்து கொண்டே அவர் சென்னைக்கு கிளம்பி செல்ல அங்கே அவர் எதிர்பார்க்காத விஷயம் நடந்தது சென்னை சென்றுவிட்டு வந்ததில் இருந்தே ஏதோ யோசனையாக நடமாடிக்கொண்டு இருந்த தன் கணவரை கவனித்த ஜோதிக்கு மனதிற்குள் கவலையாக இருந்தது என்னங்க ஆச்சு உங்களை ரொம்ப பேசிட்டாங்களா இல்ல ஜோதி நானும் ஏதாவது சொல்ல போறாங்கன்னு பயந்துட்டு தான் போன ஆனா என்னதாங்க நடந்துச்சு இன்னும் தேர்தல் வரப்போகுது ஆட்சியில எதிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி சேர போறாங்க அதுல எங்க கட்சியும் ஒண்ணு ஆனா சந்தானம் இருக்கிற கட்சி கூட்டணி வச்சுக்க யோசிக்கிறாங்க அதனால எங்க கட்சியில என்ன நினைக்கிறாங்கன்னா நானும் சந்தானமும் சம்மந்தி ஆகிட்டா இன்னும் கூட்டணி வலுப்படும் நினைக்கிறாங்க அதனால ரிஷிக்கும் சாதனாவிற்கும் கல்யாணம் ஏற்பாடு செய்ய சொல்றாங்க காதலிக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க கட்சியில பேசி இருப்பாங்க ஏன் யோசிக்கிறீங்க சட்டு புட்டுன்னு கல்யாணம் வேலைய ஆரம்பிங்க எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு என்ற தன் மனைவியை ராஜ்மோகன் ஆச்சரியமாக பார்த்தார் நீ எப்போ அந்த பொண்ணை பார்த்த நீங்க சென்னைக்கு போயிருந்த போது திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லை அப்போ ரிஷிதா என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா என்றவர் இரண்டு தினங்களுக்கு முன்பு நடந்ததை சொல்ல ஆரம்பித்தார் அவருக்கு உடம்புக்கு முடியல என்றதும் ரிஷி முதலில் மருத்துவரை வீட்டிற்கு தான் வரவழைத்தான் ஆனால் மருத்துவர் இன்னும் சில பரிசோதனைகள் செய்ய வேண்டும் என்றதால் அவர் சொன்ன மருத்துவமனைக்கு தன் அம்மாவை அழைத்து சென்றார் மருத்துவமனைக்கு அவர்கள் சென்றபோது அந்த மருத்துவ கல்லூரியில்தான் சாதனாவும் மேல் படிப்பு படிக்கிறாள் என ரிஷிக்கு தெரியாது ரிஷி மருத்துவருக்காக காத்திருந்த நேரத்தில் அவன் பார்வையை சுழலவிட அவன் பார்வை வட்டத்திற்குள் சாதனா அவள் தோழியுடன் ஏதோ பேசி சிரித்தபடி வந்தாள் அந்த நேரத்தில் பார்த்து ரிஷியிடம் ஜோதி ஏதோ கேட்க அவனிடம் இருந்து பதில் வரவில்லை என்றதும் மகனின் பார்வையை தொடர்ந்தவருக்கு அங்கிருந்த சாதனா கண்ணில் பட்டாள் யாருடா அந்த பொண்ணு திடீர் என்று அவர் கேட்டதும் ரிஷிக்கு சட்டென்று பேச்சை மாற்ற வரவில்லை சாதனா என சொல்லிவிட்டான் சாதனா யார் என்று ஜோதிக்கு உடனே நினைவு வரவில்லை அவர் திரும்ப அவளை பார்க்க இப்போது அவள் இவர்கள் அருகில் வந்திருந்தாள் அதனால் ஜோதிக்கு அவளை அடையாளம் தெரிந்தது அதற்குள் இவர்களை கவனித்திருந்த சாதனாவிற்கு போய் பேசுவோமா வேண்டாமா என்ற குழப்பம் அவர்களை மீண்டும் பார்த்தவள் ஜோதியின் முகத்தில் தெரிந்த கனிவில் துணிந்து அவர்களை நோக்கி சென்றாள் ஜோதிக்கு தன் மகனை காப்பாற்றியவள் என்ற முறையில் சாதனாவின் மீது நல்ல மதிப்பு இருந்தது ஹாய் ரிஷி என்ன இந்த பக்கம் ரொம்ப மாதிரி சாதனா பேசி வைக்க ரிஷி அவளை ஐயோ ரொம்ப கோமா இருக்கானோ என நினைத்தவள் அவளையே ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்த ஜோதியை பார்த்து ஈ என்று சிரித்து வைக்க நீதான் சாதனாவா அன்னைக்கு பேப்பர்ல பார்த்த அதை விட நேர்ல ரொம்ப நல்லா இருக்க என ஜோதி உலரி கொட்ட ரிஷி இப்போது திரும்பி அவரை முக்கியம் என்றவன் மருத்துவர் வருவதை பார்த்து எழுந்து நிற்க சாரி ரிஷி ஒரு எமர்ஜென்சி கேஸ் இந்த எடுத்துட்டு வந்துடுங்க என அவர் ஒரு தாளை ரிஷியிடம் கொடுத்து விட்டு அங்கு யாராவது நர்ஸ் இருக்கிறார்களா என பார்க்க அவர் எண்ணம் புரிந்து நான் பாத்துக்கிறேன் சார் என சாதனா சொல்ல சரிமா பாத்துக்கோ என்று விட்டு சென்றார் அவர் சென்றதும் ரிஷியின் அருகில் வந்த சாதனா யாருக்கு டெஸ்ட் என்றபடி அந்த தாளை கையில் வாங்கினாள் எனக்கு தாம் திடீர்னு அதுதான் என்று ஜோதி சொன்னதும் நான் உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன் என்றவள் தன் தோழியை போக சொல்லிவிட்டு ஜோதியை அழைத்து கொண்டு செல்ல இங்க நான் ஒருத்த இருக்கிறத மதிக்கிறாளா பாரு இவ இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணி வச்சு என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுடுறா இத எவனாவது பார்த்தா அவ்வளவுதான் என நினைத்த ரிஷி வேகமாக அவர்களை பின்தொடர்ந்தான் அவன் சாதனாவின் உதவியை மறுக்கவே நினைத்தான் ஆனால் ஜோதி மருத்துவமனைக்கு செல்வது என்றாலே ரொம்ப பயப்படுவார் அவரை சமாளிப்பது ரொம்ப கஷ்டம் ஆனால் அப்படிப்பட்டவரை சாதனா எளிதாக சமாளித்தாள் இது ரொம்ப ஈஸி ஆண்டி பயமே இல்ல என பேசியபடியே அவரை ஒவ்வொரு பரிசோதனையையும் செய்ய வைத்தாள் இதே ரிஷி மட்டும் என்றால் அவரை சமாளித்து பரிசோதனையை முடிக்க மிகவும் தாமதம் ஆகியிருக்கும் ஆனால் சாதனா இருந்ததால் எல்லாம் வேகமாக முடிந்தது எல்லா பரிசோதனைகளையும் கிளம்பும் போது நீ ஒரு நாள் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் சாதனா ஜோதி அழைக்க நானா சாதனா ஆச்சரியப்பட ஆம்பளைங்க அவங்களுக்குள்ள என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் நாம நமக்குள்ள பேசி பழகுவோம் நீ வீட்டுக்கு வா உன்னை பார்த்தா பிரீதா சந்தோஷப்படுவா ரிஷி தங்க தானே பிரீதா நான் பாத்திருக்கேன் என்றாள் கண்டிப்பா வரணும் என்றபடி ஜோதி விடைபெற சாதனா ரிஷியை பார்த்தாள் அவன் வந்ததில் இருந்து ஒரு வார்த்தை கூட அவளிடம் பேசவில்லை அதனால் இப்போதும் என நினைத்து அவள் திரும்பி நடக்க சாதனா என அழைத்த ரிஷி அவள் திரும்பி பார்த்ததும் தேங்க்ஸ் என்றவன் மறுநொடி விரைந்து அங்கிருந்து சென்றுவிட சாதனாவிற்கு அவன் அவளிடம் பேசியது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது எஸ் என்றபடி சந்தோஷமாக துள்ளி குதித்தவள் சத்யாவை தேடி சென்றாள் சாதனாவை சந்தித்ததை பற்றி சொன்ன ஜோதி ரொம்ப நல்ல பொண்ணுங்க நம்ம ரிஷிக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா பேசாம இவளையே நம்ம ரிஷிக்கு பேசி முடிச்சிடுங்க என்றார் அவளாக எல்லாம் சரிதான் ஆனா உன் பையன் இதுக்கு ஒத்துக்கணுமே அவன்தான் அந்த நடிகை நேகா பின்னாடி சுத்திட்டு இருக்கானே ராஜ்மோகன் கடுப்புடன் சொல்ல அதனாலதான் சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிங்கன்னு சொல்ற அந்த பொண்ணை குடும்பத்துக்கு ஒத்து வராது நீங்க விதமா பேசி ஒத்துக்க வைங்க ஜோதி உள்ளே ரிஷி எப்படி வலிக்கு கொண்டு வருவது என்று ராஜ்மோகன் யோசிக்க ஆரம்பித்தார் அவர் நினைத்தால் நேகாவை ஒரு நிமிடத்தில் ரிஷியின் வாழ்க்கையில் இருந்து விலக்கிவிட முடியும் ஆனால் அவர் ஏதாவது தடாலடியாக செய்தால் ரிஷி இன்னும் அதிரடியாக ஏதாவது செய்து வைப்பான் ரிஷியை வற்புறுத்தி எதையும் செய்ய வைக்க முடியாது தான் இவ்வளவு யோசிக்க வேண்டியதாக இருந்தது சந்தானம் இரவு உணவின் போது வெற்றியிடமும் சாதனாவிடமுமும் இந்த விஷயத்தை சொல்ல சாதனாவிற்கு தான் எப்படி உணர்கிறோம் என்றே புரியவில்லை அவளுக்கு ரிஷியை பிடிக்காமல் இல்லை ரொம்பவே பிடித்தது அவளுக்கு அவனின் காதலும் தெரியும் என்பதால் முழுதாக சந்தோஷப்படவும் முடியவில்லை அவள் அமைதியாக இருந்தாள் அந்த ரிஷிக்கு பொண்ணு கொடுக்கிறதுக்கு பதில் தெருவுல போற எவனோ ஒருத்தனுக்கு கொடுக்கலாம் வெற்றி சொல்ல சத்தமா சொல்லாதடா எவனாவது தெருவுல போறவ நிஜமாவே பொண்ணு கேட்டு வந்துட போறான் சந்தானம் லகுவாக பேசி வைக்க அதை கேட்ட சாதனாவிற்கு சிரிப்பு வந்து விட்டது ஆனால் வெற்றியோ கோபமாக இருந்தான் நீங்க ஒன்னும் கூட்டணி வச்சுக்க வேண்டாம் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடுங்க மந்திரி பதவிக்காக ஆசைப்பட்டு அந்த ரிஷிக்கு பொண்ணு கொடுப்பீங்களா வெற்றி பேசிய விதம் சந்தானத்தின் கோபத்தை தூண்டியது அவர் ஒன்னும் பதவிக்காக மகளை ரிஷிக்கு கொடுக்க நினைக்கவில்லை அவருக்கு சாதனாவின் விருப்பமே முக்கியம் அவள் நள்ளிரவில் ரிஷியை தேடி சென்ற போதே அவளுக்கு அவன் மீது உள்ள விருப்பம் அவருக்கு புரிந்துவிட்டது அதோடு இப்போது இருக்கும் அரசியல்வாதிகளில் ராஜ்மோகன் மிகவும் நேர்மையானவர் அவர் குடும்பத்தில் பெண் கொடுக்க சந்தானத்திற்கு விருப்பமே உனக்கு தான் பேச தெரியும்னு பேசக்கூடாது நமக்கும் அவங்களுக்கும் என்ன குடும்ப பகையா இல்ல சொத்து தகராரா வேற வேற கட்சிங்கிறதுனால வந்த போட்டி அவ்வளவுதான் இப்ப ரெண்டு கட்சியும் கூட்டணியில சேர போகுது நம்ம கட்சியிலும் இந்த கல்யாணத்தை ஆதரிக்கிறாங்க பிறகு வேற என்ன வேண்டும் தன் தந்தையின் பேச்சு வெற்றியின் கோபத்தை மேலும் அதிகமாக்க வேற எதுவும் வேண்டாமா அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருக்கான் அவனுக்கு உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா அவனாவது ஒரு பொண்ணோட சுத்துறான் ஆனா நீ மாசம் ஒரு பொண்ணோட சுத்துற உனக்கு அவன் எவ்வளோ பரவாயில்ல

உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரிஷி போ நீ போய் தூங்கு சந்தானம் சொல்ல சாதனா அங்கிருந்து எழுந்து சென்றாள் அவள் அறைக்குள் செல்லும் வரை காத்திருந்த சந்தானம் பாத்தியா அவ என்ன சொல்றான்னு மேல படிக்கிறேன்னு தான் சொல்றா அப்பவும் வேற மாப்பிள்ள பாருங்கன்னு அவ சொல்லல அவளுக்கு அந்த ரிஷி மேலதான் விருப்பம் இல்லனா அவனை தேடி நைட்டு நேரம் தனியா கிளம்புவாளா அதோடு அவங்க ரெண்டு பேர் பேரும் சேர்ந்து பேப்பர்ல வந்துடுச்சு இனி ஒவ்வொருத்தனுக்கும் விளக்கம் சொல்லிகிட்டே இருக்க முடியாது அவளை அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் தன் தந்தைக்கு எப்படி புரிய வைப்பது என்றே வெற்றிக்கு தெரியவில்லை அவன் பல பெண்களோடு சுத்துகிறான் தான் ஆனால் அவன் எந்த பெண்ணிடமும் காதல் சொன்னது இல்லை அவர்களும் அவனிடம் காதலை எதிர்பார்க்கவில்லை ஆனால் ரிஷி அப்படி இல்லை அவன் ஒரு பெண்ணை காதலிக்கும்போது அவன் எப்படி திருமணம் திருமணம் செய்ய சம்மதிப்பான் அப்படியே இந்த நடந்தாலும் பரஸ்பர ஒப்பந்தம் போல் நடக்கும் இந்த திருமணத்தில் ரிஷியால் அதை தங்களால் தாங்க முடியுமா இதையெல்லாம் யோசிக்காமல் தன் தந்தை அவசரப்பட்டு முடிவு எடுப்பதாக வெற்றிக்கு தோன்றியது இப்போது என்ன பேசினாலும் தன் தந்தை கேட்கப் போவதில்லை என்பதை உணர்ந்தவன் அங்கிருந்து மௌனமாக சென்றுவிட மகனின் நிலையை பார்த்து சந்தானம் யோசிக்க ஆரம்பித்தார் அங்கே ராஜ்மோகன் தன் நம்பிக்கைக்கு ஆலோசனை நடத்தினார் ஆலோசனையின் முடிவில் நேகாவை அப்புறப்படுத்த நினைத்தால் ரிஷி இன்னும் தீவிரமாக அவளை திருமணம் செய்ய நினைப்பான் என்பதால் நேகாவின் வாயில் இருந்தே ரிஷியை திருமணம் செய்ய விருப்பம் இல்லை என சொல்ல வைக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது அதன்படி அவளுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வருவது போல மாய தோற்றம் உருவாக்கப்பட்டது வெற்றி பேசியதை வைத்து யோசிக்கும் போது இப்போது சந்தானத்திற்கே சாதனாவை ரிஷிக்கு திருமணம் செய்வது குறித்து யோசனையாக இருந்தது அவர் மனதில் வேறு ஒரு ஒரு திட்டம் தனிமையான இடத்தில் ராஜ்மோகனும் சந்தித்து பேசினார்கள் நீ என்ன சொல்ற சந்தானம் உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா எனக்கு விருப்பம்தான் ஆனா என் பையன் பயப்படுறான் நமக்குள்ள இதுவரை பகதா இருந்திருக்கு கல்யாணத்துக்கு பிறகு என் பொண்ண நீங்க நல்லா வச்சுக்கலனா இப்படி சொன்னா எப்படி சந்தானம் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்களே விருப்பப்பட்டு கேக்கும் போது எனக்கு எல்லாம் தெரியும் ராஜ்மோகன் நாளைக்கு கல்யாணத்துக்கு பிறகு என் பொண்ண விட்டுட்டா அப்படியெல்லாம் நடக்காது ரிஷி ஒரு விஷயத்துல இறங்கிட்டா மாட்டான் நான் இதை எப்படி நம்புறது ராஜ்மோகன் அப்போ நீ வேற என்னதான் எதிர்பார்க்கற நான் என் பொண்ண உன் பையனுக்கு தர மாதிரி நீ உன் பெண்ண என் பையனுக்கு தான் நாம பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலாம் நீ என்ன சொல்ற சந்தானம் இப்படி கேட்பார் என்று ராஜ்மோகன் எதிர்பார்க்கவே இல்லை அவர் வெற்றியை தன் மாப்பிள்ளை ஆக்கி கொண்டால் உண்டாகும் சாதகங்களை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார் ரிஷி அளவிற்கு இல்லை என்றாலும் வெற்றியும் திறமையானவனே இருந்தாலும் தன் மனைவியிடம் கலந்து ஆலோசிக்காமல் சொல்ல முடியாது பிரீதா இப்போதுதான் கல்லூரி இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறாள்

ரெண்டு கல்யாணத்தையும் பேசி முடிச்சிடுங்க இங்கே அவன் திருமணத்திற்கு ஏற்பாடுகள் நடக்க இது எதுவும் தெரியாத ரிஷி அங்கே தன் நண்பர்களுடன் சந்தோஷமாக உல்லாச பயணம் சென்றிருந்தான் இரு பக்க பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்து திருமண அறிவிப்பை செய்தித்தாளில் வெளியிட்டனர் ராஜ்மோகன் சந்தானம் இருவரும் பெண் கொடுத்து பெண் எடுத்து சம்மந்தி ஆக போகிறார்கள் என்ற செய்தி இரு ஜோடிகளின் புகைப்படங்களோடு வெளிவர அதை படித்த ரிஷி கொதி நிலையில் இருந்தான் அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நீ என்று நான்கு ரிஷி கோபமாக வீட்டிற்குள் நுழைந்த போது அங்கே அழைத்து அவரிடம் திருமணத்திற்கு நாள் குறித்து கொண்டிருந்தனர் அவன் வந்தது தெரிந்தும் தெரியாதது போலவே அவன் பெற்றோர் இருந்தனர் ரிஷி அமைதியாக நின்று அவர்களை பார்த்து கொண்டிருந்தான் ஜோசியர் கிளம்பியதும் தான் அவனை பார்ப்பது போல் வாரிஷி எப்ப வந்த என ஜோதி இலகுவாக கேட்க இப்ப என்ன நடக்குது என்றான் ரிஷி கோபமாக உனக்கும் ஒரு தங்கச்சிக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்குது இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு உங்க ரெண்டு பேர் கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சுட்டா எங்களோட கடமையும் முடிஞ்சிடும் உங்க கடமை முடிஞ்சா போதும் ஏன் விருப்பம் முக்கியம் இல்ல அப்படித்தானே இதுவரை தாய் மகன் இருவரும் பேசுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ராஜ்மோகன் இப்போது தன் மகனின் கேள்விக்கு பதில் அளித்தார் ஓ விருப்பத்தை பத்தி கேட்கிற நிலைமையில நீ எங்களை என்ன உன்னையும் அந்த பெண்ணையும் சேர்த்து வச்சு பேப்பர்ல வந்த பின்னாடி நாங்க என்ன பண்றது கட்சியில வேற ஒரே தொந்தரவு அப்பா இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லாதீங்க நீங்க நினைச்சா இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லி இருக்க முடியும் கண்டிப்பா முடியும் தான் நான் நாயே அப்படி செய்யணும் எனக்கு அந்த சாதனா பொண்ணு பிடிச்சிருக்கு நல்ல பொண்ணு டாக்டர் குடும்பமும் நல்ல குடும்பம் வீட்டுக்கு மருமகள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அப்படி பொண்ணு தேடி அலைய சொன்னா யாரு சொல்லணும் எங்க பையனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க எங்களுக்கு உரிமை இல்லையா ஜோதி கேட்க உங்களை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க என்ன பத்தி யோசிக்க மாட்டீங்களா எனக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா என்று தன் மகனை பார்த்த ராஜ்மோகன் அப்போ உனக்கு சாதனாவ கல்யாணம் படிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றியா என்றார் என்னப்பா எதுவும் தெரியாதது கேக்குறீங்க உங்களுக்கு தெரியாது தன் தந்தையை கேட்க தெரியாது நீ எப்பாவது என்கிட்ட அதை அத சொல்லிருக்கியா என ராஜ்மோகன் திருப்பி கேள்வி கேட்க ரிஷி மௌனமானான் ஆம் அவர் சொல்வது உண்மைதான் அவன் நேகாவை விரும்புவதை பற்றி யாரிடமும் சொன்னதில்லை சிறிது நேரம் ஏதோ யோசனையில் இருந்தவன் அப்பா நான் விரும்புறேன் கல்யாணம் பண்ணா தான் பண்ணுவேன் என்றான் உறுதியாக யாரு அந்த நடிகையவா உனக்கு என்ன புத்தி இப்படி போகுது ஜோதி மகனை திட்ட அவளுக்கு என்ன ரிஷி அலட்சியமாக கேட்க அவளுக்கு ஒண்ணும் இல்ல அவன் தான் இருக்கா ஆனா ஏன் குடும்பத்துக்கு அவ வேண்டா அவ்வளவுதான் என்றான் ஜோதி உறுதியாக ஏன் அவ சினிமாவுல நடிக்கிறதுனால சினிமாவில நடிச்சா இப்ப என்னமா எனக்கு உன் கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல தெரியாது ரிஷி ஆனா அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வரும்னு தோணல நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்ப எனக்கு பிடிச்சா போதாதா கல்யாணம் என்ன ஒரு நாள் விஷயமா அதுக்கு பிறகுதான் மனுஷனோட முக்கால் வாசி வாழ்க்கையே இருக்கு அப்படி வாழ்க்கை முழுக்க கூட வர போற முக்கியமான உறவை உனக்குதான் சரியா தேர்ந்தெடுக்க தெரியல அதுக்காக நாங்களும் அப்படியே விட்டுட முடியுமா அப்ப நேகாவ நான் விரும்புறேன்னு தெரிஞ்சுதான் நீங்க எனக்கு வேற பொண்ணு பாத்திருக்கீங்க ரிஷி அவர்களை பார்த்து குற்றம் சாட்டுவது போல் பேசி வைக்க அது ஜோதியின் கோபத்தை மேலும் அதிகமாக்கியது பாருடா கேள்வி கேட்க தெரியும்னு நினைச்சு பேசாத பதிலுக்கு நான் கேள்வி கேட்டா நீ தாங்க மாட்ட சாதனை ஒவ்வொன்னும் நாங்களா தேடி போகல நீ தான் எடுத்து விட்ட நல்ல பொண்ணா இருந்தா அதனால பேசி முடிச்சிட்டோம் சரி என்னை விடுங்க பிரீத்தாவை எதுக்கு வெற்றிக்கு கல்யாணம் பண்றீங்க அது அவங்க வீட்டுல கேட்டாங்க எங்களுக்கும் பிடிச்சிருந்தது ரிஷி எதுவும் பேசாமல் சென்றுவிட திரும்பி தன் கணவரை பார்க்க அவர் ஒரு பெருமூச்சுடன் அங்கிருந்து சென்றார் நேஹா இப்போது படப்பிடிப்புக்கு மும்பை சென்றிருப்பதால் ரிஷி அவளை பார்க்க அங்கேயே சென்றார் நேகா வட மாநில பெண் பார்க்க அழகான மெழுகு பொம்மை போல் இருப்பாள் அவளுக்கு இன்னமும் சரியாக தமிழ் பேச வராது அதனால் அதிகம் ஆங்கிலம் கலந்தே பேசுவாள் நான் உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க என்ன ரிஷி நடக்குது பேப்பர்ல வந்த நியூஸ் உண்மையா ஆமாம் என்றான் என்ன இவ்ளோ கூலா சொல்றீங்க வேற என்ன பண்ண சொல்ற அதுக்காக மாத்தியா சொல்ல முடியும் இப்ப என்ன பண்றது ரிஷி ஒன்னும் பண்ண முடியாது நீ வா இப்பவே நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் வேற வழி இல்ல இவர்கள் இருவரும் பேசுவதில் ஒரு காதை வைத்துக்கொண்டு கொண்டு தள்ளி அமர்ந்திருந்த நேகாவின் அம்மா தன் மகளை தனியே அழைத்தார் இருவரும் சிறிது நேரம் ஏதோ ஹிந்தியில் பேசிக் கொண்டார்கள் மெதுவாக பேசியதால் ரிஷிக்கு கேட்கவில்லை அதோடு அவன் அவர்களை கவனிக்கும் மனநிலையிலும் இல்லை ரிஷி இப்பதான் எனக்கு பாலிவுட் படத்துல நடிக்க சான்ஸ் வந்திருக்கு நான் இப்ப போய் கல்யாணம் பண்ணிட்டா அதுவும் போயிடும் உங்களுக்கே தெரியும் எனக்கு பாலிவுட் படத்துல நடிக்கணும்னு ரொம்ப ஆசை எவ்வளவு பேர் புகழ் கிடைக்கும் நேகா கண்கள் பேச ரிஷி அவளை வெறுப்புடன் பார்த்தான் பேர் புகழ் மட்டுமா பணமும் நிறைய கிடைக்குமே அதை மட்டும் ஏன் விட்டுட்ட உங்ககிட்ட இல்லாத படமா ரிஷி பணம் மட்டும் முக்கியமா இருந்தா நான் இப்பவே உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பேன் உலகம் முழுக்க என் பேர் புகழ் அடைய நான் பாலிவுட் படத்துல நடிச்சாதான் முடியும் அதுக்கு இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அத போய் விட்டுட்டு வர சொல்றீங்களா நீ இப்பவே பெரிய நேகா எனக்கு இது போதாத ரிஷி பண புகழ பத்தி நான் பேசுற என்னை பத்தி யோசிக்கல நீங்க மட்டும் என்னவா நான் ரொம்ப அழகா இருக்க அதனாலதான் என் பின்னால சுத்தனேங்க ஆளுக்கு ஒரு தேவை நீ நினைக்கிறதுக்கு நான் என்னைக்கும் தன சொன்னதே இல்ல ஆனா இப்ப என் வீட்ல எனக்கு வேற பொண்ணு பாத்துட்டாங்க நிலப்பி புரிஞ்சுக்கோ நேக்கா நீங்களும் என்ன புரிஞ்சுக்கோங்க ரிஷி என்னால இப்ப நடிப்பை விட்டுட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீங்க உங்க வீட்டில் பேசுங்க நம்ம இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் நீ என்னவோ அஞ்சு வருஷம் வெயிட் பண்ண சொல்ற வெயிட் பண்ண முடியாதுன்னா நீங்க வீட்டில் பார்த்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கோங்க ரிஷி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படின்கா என்னை இவ்வளோ ஈஸியா தூக்கி போட்டுட்ட இதுக்கு நான் காரணம் இல்லை உங்க வீட்டு ஆளுங்க தான் என்ற நேகா அங்கிருந்து உள்ளே சென்று விட அதற்கு மேல் அவளிடம் தொங்க பிடிக்காமல் உடனே கிளம்பி விட்டான் அவன் கார் கிளம்பி சென்றதை பார்த்த நேகாவின் நினைச்சேன் என்றார் பாவுமா ரிஷி என்ன உண்மையாதான் லவ் பண்ணா நானே எத்தனை முறை அவனை நெருங்கியிருக்கேன் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம்னு கண்டியமா விலகிடுவான் தெரியும் நல்ல பையன் தெரிஞ்சதுனாலதான் விட்டேன் இவனோட காதலினு கிசு கிசு தான் உன்னை வேற எவனோ தொந்தரவு பண்ணாமல் இருந்தா இல்லைனா நீ நடிக்க வந்த புதுசில் ஒவ்வொருத்தவனும் நம்ம எப்படி அவங்க தேவைக்கு வலிச்சாங்க அதை என்னால் இப்போவும் மறக்க முடியாதுமா ஒன்று பெற்றவங்க பெரிய ஸ்டாராக இருக்கணும் இல்லைனா நிறைய படம் இருக்கணும் எந்த பின்பலமும் இல்லாமல் நம்ம மாதிரி வரவங்கள மூழ்கி ஏப்போ விட இங்கே நிறைய முதலைங்க காத்திருக்கு நம்ம அதிர்ஷ்டம் நீ ரிஷி பட்டது அவன் உன்னோட பேசி பழகறதை பார்த்துதான் மற்றவனுங்க விளக்கினாங்க நான் படம் எல்லாம் நடிச்சு முடிச்ச பிறகு ரிஷியோட கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்னு நினைச்சேன் இதை சொல்லும் போது நேகாவின் குரலில் இருந்த ஏக்கம் அவள் அம்மாவுக்கு புரியாமல் இல்லை நேகா நீ எல்லாரையும் போல கல்யாணம் பண்ணிட்டு சாதாரண வாழ்க்கை வாழ பிறக்கல உன்னோட பேரும் புகழும் இந்த உலகம் முழுக்க தெரியணும் உன்னை எல்லாரும் எப்பவும் ரபிபா பார்க்கணும் இதெல்லாம் ஒரு காலத்துல என்னோட கனவா இருந்தது ஆனா என்னால இந்த சினிமா உலகத்துல சாதிக்க முடியல நீயாவது சாதிச்சுக்காமே வீணா மனசுல வேற எந்த நினைப்புக்கும் என கொடுக்காத நீ ரிஷியோட பழகினது உன்னோட பாதுகாப்புக்காக தான் அதை எப்போ மனசுல வச்சுக்கோ இனி இதே மாதிரி வேற ஒருத்தனை தேடி பிடிக்கணும் ரிஷியோட செல்வாக்கு தென்னிந்தியா வரைதான் இனி வட இந்தியாவுக்கும் ஒருத்தனை பிடிக்கணும் என்றபடி அவள் அம்மா சென்றுவிட விட நேகா ரிஷியை பற்றியே யோசித்து கொண்டிருந்தாள் நம்மை விரும்புவரை திருமணம் செய்யவும் ஒரு அதிர்ஷ்டம் வேண்டும் அவள் நடிகையாக வேண்டும் என்றுதான் சின்ன இருந்தே சொல்லி வளர்க்கப்பட்டாள் நடிகையாக வேண்டும் என்பது அவள் அம்மாவின் கனவு அதை நிறைவேற்றுவதற்காக சொல்லி ஒருவன் அவளுக்கு பிள்ளை கொடுத்துவிட்டு ஓடிவிட தன்னால் சாதிக்க முடியாததை தன் மகளை வைத்து சாதிக்க முயன்றார் நேகாவின் அம்மா சின்ன வயதில் இருந்தே நேகா நடிகையாக வேண்டும் என்று வளர்க்கப்பட்டாள் வசதி இல்லை என்றாலும் அம்மா அவளுக்கு சத்தான ஆகாரம் கொடுத்து அவள் உடல் பேணி எல்லா வகை நடனங்களும் அவளுக்கு இப்படி தனக்காகவே பாடுபட்ட அம்மாவின் பேச்சை மீறி ரிஷியை திருமணம் செய்து கொண்டு செல்வது நேகாமால் முடியாதது அவளுக்குமே சினிமாவில் பெரிய நட்சத்திரம் ஆக வேண்டும் என்ற கனவு இருக்கிறது ரிஷியை ஆரம்பத்தில் அவள் காதலிப்பது போல் நடிக்கதான் செய்தாள் ஆனால் ரிஷி அவளுடன் பழகிய விதத்தில் அவளுக்கு அவனை மிகவும் பிடித்து விட்டது அதனால் அவனை திருமணம் செய்து அவனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டதும் உண்மைதான் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் அவன் திருமணம் செய்ய கேட்பான் என்று எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் அவனை கொண்டு வந்து நிறுத்திய சாதனா மீது அவளுக்கு நிறையவே கோபம் வந்தது இவளுடைய கோபம் சாதனாவை பாதிக்குமா மதுரை திரும்பிய ரிஷி நேராக அவன் வீட்டிற்கு செல்லாமல் அவனுடைய பாட்டி அமிர்தாவை தேடி சென்றான் அவர் அவனுடைய பெற்றவர் கிராமத்தில் பெரிய வீட்டில் தனியாக வசிக்கிறார் ரிஷி என்றால் அமிர்தாவிற்கு உயிர் அவன் என்ன சொன்னாலும் கேட்பார் அவரிடம் சென்ற ரிஷி தனக்கு வீட்டில் விருப்பம் இல்லாத திருமணம் செய்ய நினைப்பதாக வத்தி வைக்க அமிர்தா அவனை அழைத்து கொண்டு உடனே தன் மகனிடம் சண்டை புடக்கிளம்பிவிட்டார் ஏண்டா தான் இந்த கல்யாணத்துல விருப்ப நீங்க பறிஞ்சிட்டு அவன் யார கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறா தெரியுமா அந்த நடிக்க நேக அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா நம்ம நம்ம வீட்டு பொம்பளைகளை நாலு பேர் வர்ற இடத்துக்கு கூட கூட்டிட்டு போக மாட்டோம் ஆனா அந்த பொண்ணு எவ்வளவு பேரு பார்க்க சினிமாவில நடிக்குது நான் அந்த பொண்ணை தப்பா சொல்லல நடிக்கிறது அதோட விருப்பம் ஆனா நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் ஒத்து வராது நீங்களே உங்க பேரனுக்கு சொல்லி புரிய வைங்க என்று ராஜ்மோகன் வெளியே சென்றுவிட மகன் சொல்வதில் இருந்த நியாயம் புரிந்தாலும் விட்டு கொடுக்க முடியாமல் அதோடு மருமகளை மம்மிழுக்க ஆசைப்பட்ட அமர்தா ஏன் நடிகையாரு தான் என்னவா அவங்க நடிச்ச படம் மட்டும் வாயை திறந்துட்டு பாக்குறோம் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா ஆகாதா என்றதும் இதுவரை மாமியாரிடம் அடங்கியே போகும் ஜோதிக்கு கோபம் வந்துவிட்டது அப்படி நினைக்கிறவங்க உங்க மகனுக்கும் ஏதாவது நடிகைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்க வேண்டியது தானே நீங்க மட்டும் உங்க மகனுக்கு அடக்க ஒழுக்கமா பொண்ணு பாத்தீங்க இப்ப நாங்க மட்டும் எங்க மகனுக்கு பொண்ணு பாக்கும்போது தாராளமா இருக்கணுமாக்கும் நல்ல விவரம் தான் என்று தாடை தோளில் இடுத்தபடி ஜோதி உள்ளே சென்று விட உங்க அம்மாவுக்கு மாமியார் ஆக போறோம்னதும் திமிர வந்துடுச்சுடா என்றபடி அமிர்தா பேரனை சோகமாக பார்த்தார் அன்று இரவு தன் தந்தை வந்ததும் ரிஷி மீண்டும் பேச்சைய ஆரம்பித்தார் அப்பா ரெண்டு கட்சியும் சேர உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே வெற்றிக்கும் பிரீதாவுக்கும் மட்டும் கல்யாணம் பண்ணுங்க என்ன விட்டுடுங்க என்னை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சு வச்சிருக்கேன் ரிஷி நான் அந்த காரணத்துக்காக மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்பேன்னு தோணுச்சு அதனால தான் சம்மந்தேன் இனி ஓ விருப்பம் நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன் எதுக்கும் ஒரு கொடுப்பனை வேண்டும் சந்தானம் கிட்ட இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தமானு கூட கேட்கல ஏகிட்டதான் முதல்ல கேட்டான் ஆனால் அவன் அவங்க அப்பா பேச்ச மறுத்து பேசவே இல்லை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் பெற்றவங்களை மதித்து நடக்கிற பிள்ளைங்க கிடைக்கிறதும் மருந்தான் ராஜ்மோகன் வெற்றி புகழ்ந்து பேசியதும் ரிஷிக்கு கொதித்து கொண்டு வந்தது அவனுக்கு வேற எவனும் பொண்ணு கொடுத்திருக்க மாட்டான் அதனால இருக்கும் அவ எல்லாம் ஒரு ஆளுன்னு அவனை பத்தி புகழ்ந்து பேசுறீங்க சரியான காளி பைய ரிஷி கடுப்புடன் சொல்ல இங்க பாரு ரிஷி இதுவரை இருந்தது வேற இப்ப நிலமை வேற நீ நம்ம வீட்டு மாப்பிள்ளைய பத்தி மரியாதை குறைவா பேசக்கூடாது ஜோதி மகனை அதட்ட அந்த நொடி ரிஷிக்கு எல்லாரின் மீதும் கட்டு ஆத்திரம் வந்தது தன் விருப்பத்தை மதிக்காத பெற்றோர் மீது சந்தானம் மீது வெற்றி மீது தன் கனவே முக்கியம் என்று நினைத்த நேகா மீது இவர்கள் எல்லாரையும் விட சாதனா மீது இன்னும் அதிகமாக ஆத்திரம் வந்தது அவள் மட்டும் அன்று இரவு வராமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு சம்பவமே நடக்க வாய்ப்பு இருந்திருக்காது அவன் தந்தைக்கும் அவனுக்கும் இப்போது திருமணம் செய்யும் எண்ணமும் வந்திருக்காது எல்லாவற்றிற்கும் காரணம் அவள்தான் என நினைத்தான் இருடி உனக்கு இருக்கு உன்னையோ அண்ணனையும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் என மனதிற்குள் வெஞ்சினம் கொண்டான் என்னதாட்டா உன்னோட முடிவு சொல்றத சீக்கிரம் சொல்லு நான் பதில் சொல்லணும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் என்றான் ரிஷி பகுதி நான்கு இத்துடன் முடிவு பெற்றது நீ அத்தியாயம் ஐந்து மறுவாரம் ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டலில் இரு ஜோடிகளுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு வெறும் உறவினர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டு இருந்தனர் கட்சியை சார்ந்த யாரையும் அழைக்கவில்லை

பிள்ளைகளின் பிடிவாதத்தை பார்த்து சந்தானம் தயங்கி நிற்க ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க அண்ணா உங்களை விட அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க போறா எதுவும் நினைக்காம வாங்க வந்து உட்காருங்க என்று ஜோதி உரிமையுடன் சொல்ல வாங்க சந்தானம் நம்ம பிள்ளைங்களுக்கு நாம செய்யாம யாரு செய்வா என்று ராஜ்மோகனும் அழைக்க அதற்கு மேல் மறுக்க முடியாமல் சந்தானம் மேடைக்கு சென்றார் சரியாக விழா தொடங்கும் நேரத்திற்கு தான் ரிஷி தன் நண்பர்களுடன் உள்ளே நுழைந்தான் நிச்சயதார்த்தம் முடிந்து பெண்கள் இருவரையும் புடவை மாற்றி வர சொல்லி அனுப்பி வைத்தனர் முதலில் ரிஷியையும் சாதனாவையும் மேடைக்கு அழைத்தனர் ரிஷியை இன்னும் சாதனா பார்க்கவே இல்லை அதனால் மேடை ஏறும் போதே அவளின் கண்கள் ரிஷியை ஆவலாக தேடியது அவளை சிறிதும் ஏமாற்றாமல் ரிஷி அங்கே அழகாக அதே சமயம் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான் இவனுக்கு எந்த டிரெஸ் போட்டாலும் நல்லதா இருக்கும் என மனத்திற்குள் பாராட்டியபடியே சாதனா சென்று ரிஷியின் அருகில் நின்றாள் முதலில் ஜோதி கொடுத்த வைர மோதிரத்தை வாங்கிய ரிஷி அதை சாதனாவின் விரலில் போட்டுவிட அடுத்து சந்தானம் கொடுத்த மோதிரத்தை வாங்கிய சாதனா அதை மெதுவாக ரிஷியின் விரலில் நுழைத்தாள் அவனின் வலது கையை தன் இடது கையில் மென்மையாக பிடித்து நிதானமாக அவள் மோதிரம் அணிவிக்க அதுவரை யாரைக்கு வந்து விருந்தோ என்பது போல் எதிலும் ஒட்டாமல் இருந்த ரிஷி இவ்ளோ நேரமா என்ன பண்றா என்பது போல் சாதனாவை பார்த்தான் அவர்கள் வாழ்க்கையின் முக்கியமான நிகழ்வு சாதனா ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரசித்து செய்ய ரிஷிக்கு கடுப்பாக இருந்தது ஜோதி மகனிடம் சாக்லேட் கொடுத்து சாதனாவிற்கு கொடுக்க சொல்ல ரிஷி அதை வாங்கி அவள் வாயில் கொடுக்காமல் அவள் கையில் கொடுத்தான் டே மச்சா ரொம்ப மாதிரி நடிக்காதடா ரிஷியின் கேலி செய்ய ரிஷி பேருக்கு சிரித்து வைத்தான் அவன் கெடைக்கிறாமா நீ கொடு ஜோதி தன் மருமகளிடம் சாக்லேட் கொடுக்க புன்னகையுடன் அவர் கொடுத்த சாக்லேட்டை வாங்கிய சாதனா எதுவும் அலட்டி கொள்ளாமல் ரிஷிக்கு ஊட்டிவிட அவனுக்கு இஷ்டமில்லை என்றாலும் மற்றவர்கள் முன்பு மறுக்காமல் அவள் கொடுத்ததை வாங்கிக் கொண்டான் பின்பு இருவரையும் நிற்க வைத்து புகைப்படம் எடுத்தனர் இதையெல்லாம் வெற்றி மேடையில் ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்தான் பார்த்த அளவிலேயே ரிஷி எல்லாவற்றையும் விருப்பம் இல்லாமல் செய்கிறான் என்று நன்றாகவே புரிந்தது அதே நேரம் சாதனா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் ஒரு அண்ணனாக தன் தங்கையின் வாழ்க்கையை நினைத்து கவலையாக இருந்தது அவனும் அவருக்கு எத்தனையோ முறை எடுத்து சொல்லி பார்த்தான் சாது இந்த கல்யாணம் அவசியமா நீ சொன்ன அப்பா கேட்பாரு வேண்டான சொல்லிடு ஏன்னா உங்களுக்கு ரிஷிய பிடிக்கலையா எனக்கு பிடிக்குது பிடிக்கல அது இல்ல இப்ப பிரச்சனை எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும் அவன் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சிட்டா அதை எப்பாடு பட்டாவது முடிச்சிடுவான் அதுக்கு அவன் எந்த அளவுக்கு போவான்

அதுக்காக அவங்க வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்காமலா இருக்காங்க அது போலதான் ரிஷி எனக்கு அவங்க பாஸ்ட் பத்தி கவலை இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்புறம் அவங்க ஒழுங்கா இருந்தா போதும் சாதனா பேசுவதை கேட்டு வெற்றிக்கு சிரிப்பு தான் வந்தது ஆனால் சந்தோஷத்தில் அல்ல இப்படி எல்லாம் போய் ரிஷியிடம் இவள் பேசி வைத்தால் அவன் போடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அவனை யாரும் கட்டுப்படுத்த எல்லாம் முடியாது அவனாக நினைத்தால்தான் உண்டு அதோடு இன்னொன்றும் நிச்சயம் என்ன சொன்னாலும் ரிஷியை திருமணம் செய்வதில் இருந்து சாதனா பின்வாங்க போவதில்லை என்பதையும் புரிந்து அது முன்பே அவனுக்கு தெரிந்ததுதான் இதையெல்லாம் யோசித்தபடி வெற்றி இருக்க அடுத்த மேடைக்கு அவனையும் பிரீதாவையும் அழைத்தனர் ரிஷி மேடையில் இருந்து இறங்கி அவன் நண்பர்களோடு சென்று அமர்ந்துவிட சாதனா மட்டும் அங்கேயே இருந்தாள் ரிஷியும் வெற்றியும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் பார்ப்பதை கூட தவிர்த்தனர் கீழே சென்று அமர்ந்த ரிஷி அப்போதுதான் சாதனாவை நன்றாக கவனித்தான் இள ரோஜா நிற புடவையில் எளிமையான அலங்காரத்தில் இருந்தால் அதிகப்படியாக சொல்லும்படி எதுவுமே இல்லை தலை அலங்காரம் கூட பெரிதாக எதுவும் செய்யவில்லை பின்னை பூ வைத்திருந்தால் அவ்வளவுதான் அதே இந்த பக்கம் பிரீதாவும் ஜகஜோதியாக இருந்தால் வெற்றி இந்த திருமணத்திற்கு விருப்பப்பட்டு சம்மதிக்கவில்லை தன் தங்கைக்காக ஒத்துக்கொண்டான் அதே போல் பிரீதாவும் வெற்றியை வீட்டில் பார்த்த மாப்பில்லை என்ற அளவில் தான் இதுவரை இருந்தால் இருவரும் மோதிரம் அந்த நொடி எல்லாமே மாறியது இருவருமே ஒரு சொந்தத்தை உரிமையை உணர்ந்தார்கள் ஒருவருக்கொருவர் இனிப்பை ஊட்டிவிட்ட போது மனதளவில் இன்னும் நெருங்கி இருந்தனர் இருவரும் தங்கள் பக்க உறவினரை அடுத்தவருக்கு அறிமுகம் செய்யும் சாக்கில் இயல்பாக பேசி கொண்டனர் ரிஷியின் பார்வை எல்லோரையும் சுற்றி வந்தது முதலில் தன் பெற்றோரை அடுத்து தன் தங்கையையும் வெற்றியையும் கடைசியாக சாதனாவை அவள் அருகில் இருந்த உறவனிடம் ஏதோ சொல்லி சிரித்து கொண்டிருந்தாள் தன்னை தவிர எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதாக ரிஷிக்கு தோன்றியது தன்னையோ தன் விருப்பத்தையோ யாரும் பெரிதாக மதிக்கவில்லை என்ற எண்ணம் மனதில் தீயாக எரிந்து கொண்டே இருந்தது இதுவரை தன் எதிரியாக இருந்தவன் இனி தன் தங்கையின் கணவன் என்பதை நினைக்கும் போது இன்னும் ஆத்திரமாக வந்தது வெற்றியையும் வைத்து புகைப்படங்கள் எடுக்க மேடையில் இருந்து இறங்கிய சாதனாவிற்கு எங்கே போவது என்று தெரியவில்லை அப்போது கீழே அமர்ந்திருந்த சத்யா கை அசைக்க அவனை பார்த்ததும் முகம் வளர்ந்தவள் அங்கே சென்றாள் சத்யாவுடன் சாதனாவின் தோழிகளும் இருந்தனர் வாங்க வாங்க எப்ப வந்தீங்க நான் பார்க்கவே இல்ல சாதனா சொல்ல ரிஷி உன் பக்கத்துல இருக்கும் போது உனக்கு எங்களை கண்ணுல தெரியுமா என்ன சத்யா கேலி செய்ய அதை மற்றவர்களும் ஆமோதித்தனர் அவன் சொன்னதை கேட்டு வெட்கப்பட்ட சாதனா அப்படியெல்லாம் இல்ல என்றவள் அவர்கள் உடனே உட்கார்ந்து விட்டாள் உன் ஆளு சூப்பர் டி உங்க ஜோடி பொறுத்தும் சூப்பரா இருக்கு என அவள் தோழிகள் சொல்ல சாதனா தேங்க்ஸ் என்றாள் சாது நீ இன்னும் கொஞ்சம் கிராண்டா ட்ரெஸ் பண்ணிருக்கலாம் ஷீபா சொல்ல இல்லடி இதுதான் நல்லா இருக்கு உன் நாத்தனார் தான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்க மாதிரி இருக்கு என்றாள் வந்தனா அத்தை அப்படி போட சொல்லிருப்பாங்க எங்க அம்மா இருந்திருந்தா எனக்கும் தான் எல்லாத்தையும் போட்டு விட்டுருப்பாங்க இயல்பாக சொல்வது போல இருந்தாலும் அவள் தன் அம்மா இல்லாததை நினைத்து வருந்துகிறாள் என்று அனைவருக்குமே புரிந்தது அம்மா இல்லாம கஷ்டமா இருக்கா சத்யா கேட்க ரொம்பவே அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க யார் சொல்றத கேக்குறதுன்னே தெரியல அம்மா இருந்திருந்தா நான் வேற யார் பேச்சும் கேட்க வேண்டியது இல்ல இதை சொல்லும் போதே சாதனாவிற்கு தொண்டை அடைத்தது விடு சரியாகிடும் உனக்கு கல்யாணம் ஆன பிறகு ஓ மாமியார் இருக்காங்க அவங்க பாத்துப்பாங்க நீ கவலை இல்லாம இருக்கலாம் சத்தியா சொல்ல சாதனா அதை ஏற்றுக்கொண்டு தலையசைத்தாள் சிறிது நேரம் சென்று டைம் ஆகிடுச்சு ஹாஸ்பிடல் போகணும் சாதனா நாங்க கிளம்புறோம் சத்யா சொல்ல மற்றவர்களும் எழுந்து கொண்டனர் சரி சாப்பிட்டு போங்க சாதனா சொன்னதும் கண்டிப்பா அதுக்கு தானே வந்ததே சாப்பாடு நல்லா ரிச்சா இருக்குமே மிஸ் பண்ணுவோமா என்று தன் தோழியின் முதுகில் சிறுத்தபடி அடித்த சாதனா அவர்களை வழி அனுப்பினார் அவர்கள் சென்றதும் எங்கே செல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை மேடைக்கு செல்வதா அல்லது அவளுடைய அறைக்கு செல்வதா என்று தெரியவில்லை ஒரு நொடி யோசித்தவள் அங்கிருந்து மெதுவாக வெளிவாயிலை நோக்கி நடந்தான் அவன் விரும்பவில்லை என்றாலும் ரிஷியின் பார்வை சாதனா என்ன என்று கவனித்து கொண்டுதான் இருந்தது இவையெங்க போறா என்பது போல் அவன் பார்த்திருக்க அப்போது ஜோதியும் சாதனாவை தான் பார்த்து கொண்டிருந்தார் ரிஷியையும் சாதனாவையும் மேடைக்கு அழைப்போமா என அவர் நினைக்கும் போதே அதுவரை நேராக சென்று கொண்டிருந்தவள் திரும்பி ரிஷியிடம் சென்றாள் நான் இங்க உட்கார்ந்துகிட்ட அவள் ரிஷியை பார்த்து கேட்க உடனே பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அவன் நண்பன் அவள் உட்கார இடம் விட வேண்டாம் என்ன இப்ப எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க ரொம்ப சீன் போடாம உட்காரு என்றான் ரிஷி அவன் அருகில் உட்கார்ந்தவள் சிம்பிளா உட்காருன்னு சொல்ல வேண்டியது தானே அப்பா எவ்வளோ பேசுறான் பாவுண்டி சாதனானி என மனதிற்குள் சொல்லி கொண்டாள் சாதனா ரிஷியிடம் சென்று அமரவும் ஜோதியும் நிம்மதியாக அவர் வேலையை பார்க்க சென்றார் ரிஷியின் நண்பர்கள் அங்கே இருப்பதா போவதா என்பது போல் பார்க்க நீங்க ஏண்டா நிக்கிறீங்க உட்காருங்கடா ரிஷி சொன்னதும் அவர்களும் அமர்ந்தனர் சாதனா அவர்களை பார்த்து புன்னகை தவள் இவங்க எல்லாம் உங்க என்றால் ரிஷியை பார்த்து பார்த்தா எப்படி தெரியுது ரிஷி பதில் கேள்வி கேட்க அப்படி கேட்டால் அவன் அவர்களை அவளுக்கு அறிமுகப்படுத்துவான் என நினைத்து சாதனா கேட்க அவன் திரும்ப கேட்டால் அவள் என்ன சொல்லுவாள் கேட்டேன் என்றாள் அவர்கள் பேசுவதை கேட்ட ரிஷியின் நண்பன் தீனா அவனே தன் மற்ற நண்பர்களை அறிமுகம் செய்து வைத்தான் நான் தீனா இவ மகேஷ் இவ சுந்தரம் இவ குரு நாங்க எல்லாம் எப்போ தான் இருப்போம் தீனா சொல்ல சாதனா அவர்களை பற்றி அவர்கள் குடும்பத்தை பற்றி எல்லாம் விசாரித்து தெரிந்து கொண்டாள் ஜோதி சென்று தன் கணவரிடம் ரிஷியையும் சாதனாவையும் மேடைக்கு அழைத்து நிற்க வைப்போமா என கேட்டதற்கு வேணா நானே ரிஷி எந்த நேரம் என்ன பண்ணுவான்னு தெரியாம இருக்க நீ வேற அவனை போய் தூண்டி விடாத இப்ப அவனும் சாதனாவும் சேர்ந்து தானே உட்கார்ந்துருக்காங்க அப்படியே இருக்கட்டும் விட்டுடு என்றார் பேருதான் பெரிய அரசியல்வாதி ஆனா உங்க பையனுக்கு இப்படி பயப்படுறீங்க ஜோதி கேலி செய்ய நீ தானே அப்படி ஒரு பையனை பெத்து வச்சிருக்க நான் வேற என்ன பண்றது என்றபடி ராஜ்மோகன் அங்கிருந்து சென்றார் உணவு அறிந்து விட்டு வந்த உறவினர்களும் நண்பர்களும் ரிஷி சாதனாவிடம் சொல்லிக் கொண்டே சென்றனர் ஏன் இந்த ஜோடி மட்டும் கீழே இருக்காங்க இவங்களையும் மேடை ஏத்தி விட வேண்டியது தானே உறவினர் ஒருவர் கேட்க வேண்டாம் ரெண்டு ஜோடியும் சேர்ந்து நின்னா கண்ணு இப்படியே இருக்கட்டும் அமிர்தா பாட்டி சொல்ல மற்றவர்களும் அதை ஆமோதித்தனர் வந்திருந்த உறவினர்கள் எல்லோரும் கிளம்பி சென்ற பின்னரே இரு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் உணவு சென்றனர் சரி நாங்களும் கிளம்புறோம் ரிஷி ஏதோ யார் வீட்டு விழாவுக்கோ வந்தது போல் கிளம்ப என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க சாப்பிடலையா சாதனா கேட்க வந்ததுக்கு ரெண்டு மணி நேரம் நல்லா பொழுது போச்சு சாப்பாடு வேற போடுறாங்களா சரி இங்கே சாப்பிடுவோம் என்ற ரிஷி தன் நண்பர்களை பார்த்து இங்கே சாப்பிடலாமாடா என்றதும் அவன் நண்பர்கள் சாதனாவை சங்கடமாக பார்க்க இவ என்ன இப்படி பேசுறான் என்பது போல் அவள் குழம்பி போய் இருந்தாள் என்ன இங்கே நிக்கிற சாப்பாடு நம்மள தேடி வராதுமா நாம தான் போகணும் என்றபடி ரிஷி உணவு கூடத்தை நோக்கி நடக்க சாதனாவும் அவனுடன் சென்றாள் இவர்கள் உள்ளே சென்றபோது போது அங்கே ஏற்கனவே வெற்றியும் பிரீதாவும் இருந்தனர் அவர்கள் அருகில் இல்லாமல் எதிர்பக்கம் ரிஷி செல்ல சாதனாவும் அவனுடன் சென்றான் இருவரும் அருகருகே அமர ரிஷியின் மறுபக்கம் அவன் நண்பர்கள் உட்கார நான் என் மருமகளோட உட்கார்ந்துக்கிறேன் என்றபடி சாதனாவின் அருகே ஜோதி உட்கார்ந்தார் அவருக்கு அடுத்து உட்கார்ந்த ராஜ்மோகன் தனது அருகே சந்தானத்தை உட்கார வைத்துக் கொண்டார் ஜோதி சாதனாவோடு பேசிக்கொண்டே கொண்டே சாப்பிட ரிஷி எதிரில் இருந்த வெற்றியை பார்த்தான் வெற்றி பிரீதாவுடன் ஏதோ பேசி சிரித்தபடி சாப்பிட்டு கொண்டிருந்தான் இலையில் என்ன இருக்கிறது என்பது கூட அவனுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை அவன் கவனமெல்லாம் பிரீதாவிடமே இருந்தது அதை சாதனாவும் கவனித்தாள் அவளுக்கு தன் அண்ணனை இப்படி பார்க்க சந்தோஷமாக இருந்தது ஆனால் ரிஷியோ எதிர்மறையாக நினைத்தான் என்னோட காதலை கொண்டுட்டு இவ மட்டும் சந்தோஷமா இருக்கிறதா என மனதிற்குள் வெம்பியபடி இருந்தான் அவனுக்கு எரிச்சலாக வந்தது அவன் பார்வையை தன் தாயின் பக்கம் திருப்பியவன் அம்மா இது என்னமா சாப்பாடு உங்க கிட்ட சொல்லி கல்யாணத்துக்காவது நல்ல சாப்பாடு போட சொல்லுங்க என தன் தாயை வம்பெடுக்க உம் இந்த சாப்பாடுக்கு என்ன நல்லதா இருக்கு என்றார் அவர் அப்போ நீங்களே சாப்பிடுங்க என்றபடி அவன் தனது இலையை மூடிவிட அவன் சிறிது கூட சாப்பிடவில்லை சாதனாவிற்கு அதை பார்த்து வருத்தமாக இருந்தது அங்கிருந்து எழுந்து கொள்ள நினைத்த ரிஷி தன் நண்பர்களுக்காக அங்கேயே அமர்ந்திருந்தான் உணவை வீணாக்குவது சாதனாவிற்கு சுத்தமாக பிடிக்காது அதனால் அவள் இலையில் இருந்ததை வேகமாக விழுங்கி வைத்தாள் தன் நண்பர்கள் உணவு அருந்தி முடித்ததும் ரிஷி அங்கிருந்து எழுந்து கொண்டான் கை கழுவும் போது அவன் விரலில் இருந்த மோதிரம் கண்ணில் பட தன் கை கழுவ வந்த சாதனா கை கழுவும் வரை காத்திருந்தவன் அவள் வந்ததும் கையில் அதை விட்டு அங்கிருந்து விரைந்து சென்று விட்டான் என்னது இது என்பது போல் தன் கையை திறந்து பார்த்தவள் அதில் அவள் ரிஷிக்கு போட்ட நிச்சய மோதிரத்தை பார்த்ததும் அதிர்ச்சியில் அதே இடத்தில் நின்று விட்டாள் ஜோதி யாருடனோ பேசிக்கொண்டே வருவதை பார்த்ததும் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள் மோதிரத்தை திருப்பி கொடுத்தால் என்ன அர்த்தம் இந்த திருமணம் நடக்குமா நடக்காதா ஏன் இப்படி செஞ்சாங்க என குழப்பமே மிஞ்சியது இந்த திருமணம் நடக்காதோ என நினைக்கும் போதே கண்கள் கருத்து கொண்டு வந்தது அத்தியாயம் நிறைவுற்றது ராஜனன் நீ என்று வாழ்வேனோ பகுதி ஆறு சாதனா எதையும் யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதிற்குள் வைத்து புழுங்கியபடி இருந்தாள் ரிஷி நிச்சய மோதிரத்தை திருப்பி கொடுத்ததற்கு என்ன அர்த்தம் என்றே அவளுக்கு விளங்கவில்லை தனக்கு திருமணமாக போகிறது என்று மனதில் துளி கூட சந்தோஷம் இல்லை ஆனால் அவளுக்கு அப்படியே நேர்மாறாக வெற்றி இருந்தான் அவன் காதோடு எப்போதும் கைபேசி இருந்தது சாப்பிடும்போது கூட பேசி கொண்டேதான் சாப்பிடுவான் நிச்சயம் முடிந்து வந்த அன்றிலிருந்து இப்படித்தான் பிரீதாவிற்கு வெற்றியை மிகவும் பிடித்துவிட வெற்றி அவளை முதலில் அழைக்க வேண்டும் என்று எல்லாம் அவள் காத்திருக்கவில்லை அவளே அழைத்து பேச ஆரம்பித்தாள் வெற்றி கைபேசியை எடுக்க தாமதம் ஆனாலோ அல்லது ஏதாவது வேலையில் எடுக்கவில்லை என்றாலோ உடனே கோபித்துக் கொள்வாள் ஒரு ஆணிடம் அதிக உரிமை பாராட்டுவது தாயும் தாரமும் தான் அவன் தாய் அவனது இள வயதில் தாங்கும் பிரீதாவிடம் வெற்றி விட்டு கொடுத்தே போவான் அதோடு அவள் அவனிடம் உரிமையாக பழகுவது அவனுக்கு மிகவும் பிடித்தது எப்போதும் உருன்று இருக்கும் அண்ணன் சிரித்த முகமாக வளைய வருவது சாதனாவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது தனக்காக அண்ணன் திருமணத்திற்கு சம்மதித்தானே எப்படி நடந்து கொள்வானோ என்ற கவலை அவளுக்கு இருந்தது ஆனால் வெற்றி கைபேசியில் பேசியபடியே வந்து சாப்பிட அமர சாதனா புன்னகையுடன் உணவை பரிமாறினாள் அன்று சந்தானம் இல்லை கல்யாண வேலையாக வெளியே சென்றிருந்தார் தங்கையின் சிரிப்பை பார்த்த வெற்றி என்ன என்று அவளிடம் ஜாடையாக கேட்க சாதனா ஒன்றுமில்லை என்று தலையசைக்க பிரீதா நான் சாப்பிட்டுட்டு உனக்கு போன் பண்றேன் வெற்றி கைபேசியில் சொல்ல சீக்கிரம் இல்லனா நானே பண்ணிடுவேன் என்று மிரட்டி மிரட்டி விட்டே பிரீதா போனை வைத்தாள் என்ன உனக்கு அப்படி சிரிப்பு வெற்றி சாதனை பார்த்து கேட்க எப்படி இருந்த நீ இப்படி ஆகிட்ட அதுதான் நினைச்ச சிரிப்பு வந்தது தங்கையின் சிரிப்பு அண்ணனையும் தொற்றிக்கொள்ள ஏய் உதவாங்க போற என்னதான் நீ நோட் பண்ணிட்டு இருக்கியா நீயும் ரிஷியோட பேச வேண்டியது தானே வெற்றி சொன்னதும் அவன் பேசிட்டு தான் பார்ப்பான் கல்யாணமே மனதிற்குள் நினைத்தவள் வெளியே அண்ணனை பார்த்து சிரித்து வைத்தாள் எப்படின்னு எனக்கே தெரியல சாதனா ரிஷியோட தங்கைய எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு தான் நினைச்சேன் ஆனா பிரீத்தி ரிஷி மாதிரி இல்ல என்கிட்ட ரொம்ப ஒட்டிக்கிட்டா வெற்றி சொன்னதும் அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நீ அவளை எப்போ நல்லா வச்சுக்கணும் என்றாள் சாதனா இவர்கள் இருவரும் கொண்டே இருக்கும் போதே பிரீதா வெற்றியை அழைத்து விட்டாள் நான் மேடம் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க என்றபடி வெற்றி அலைபேசியை எடுக்க அவனுக்கு தனிமை கொடுத்து சாதனா அங்கிருந்து சென்றாள் தன் அறைக்குள் வந்த சாதனா எதற்கும் தானும் ரிஷியை அழைத்துதான் பார்ப்போமே என நினைத்து அவன் செல்லுக்கு அழைக்க அந்த பக்கம் ரிஷி அழைப்பை எடுக்காமல் துண்டித்தான் சுத்தம் என நினைத்த சாதனா தெரிஞ்ச யோசிக்க யோசிக்க குழப்பமே மிஞ்சியது இந்த திருமணம் பிடிக்கவில்லை என ரிஷி வெளிப்படையாகவே காட்டிய பிறகு தான் அவனை திருமணம் செய்வது நன்றாக இருக்குமா சாதனாவிற்கு திருமணத்தில் பெரிதாக விருப்பம் இல்லை ரிஷி மாப்பிள்ளை என்று தெரிந்ததும் மறுக்க தோன்றவில்லை அவன் இன்னொரு பெண்ணை விரும்புகிறான் என தெரிந்தும் தான் இந்த திருமணத்திற்கு சம்மதம் சொன்னது தவறோ என இப்போது தோன்றியது அவள் இப்படி குழப்பத்துடனே இருக்க மறுநாள் அவளை பார்க்க ஜோதி வந்தார் அவர் வந்தபோது வீட்டில் வேறு யாரும் இல்லை அதனால் அவருடன் சாதனாவால் மனம் விட்டு பேச முடிந்தது இந்த வாரம் காஞ்சிபுரத்தில இருந்து பட்டுப்புடவைங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருது நீ அங்க வந்துடு சாதனா நம்ம சேர்ந்து கல்யாணத்துக்கோ வரவேற்புக்கோ எடுக்கலாம் வரும்போது அண்ணனையும் கூட்டிட்டு வா அவர் சொல்ல சம்மதமாக தலையசைத்த சாதனாவின் முகத்தில் துளி கூட சந்தோஷமே இல்லை அதை கவனித்த ஜோதி ஏ சாதனா ஒரு மாதிரி இருக்க உடம்பு முடியலையா என்றதும் எழுந்து உள்ளே சென்றவள் திரும்பி வந்து அவரிடம் தன் கையை விரித்து காட்ட அதில் ரிஷியின் மோதிரம் இருந்தது இது எப்படி உங்ககிட்ட வந்தது நிச்சயத்தை அன்னைக்கு போகும்போது அவங்கதான் அத்தை என் கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அத்தை அவன்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான வச்சுக்காத சாதனா அவருக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டமே இல்ல இந்த கல்யாணம் தேவையா பேசாம அண்ணனுக்கும் பிரீதாவுக்கும் மட்டும் கல்யாணம் பண்ணுங்க சாதனா சொன்னதற்கு உனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லையா என ஜோதி கேட்க எனக்கு இஷ்டம்தான் ஆனா அவங்களுக்கு இஷ்டம் இல்லையே இதெல்லாம் என்னோட தப்பு தான் நான் மட்டும் அன்னைக்கு அவங்கள தேடி போகலன்னா இதெல்லாம் நடந்திருக்காது சாதனா தன்னையே வருத்தி கொள்ள நீ எல்லாம் நினைக்காது சாதனா நீ உண்மையிலேயே அவனுக்கு நல்லதுதான் பண்ணியிருக்க ஜோதி உறுதியாக சொல்ல சாதனா அவரை புரியாமல் பார்த்தல் ரிஷி ஒரு பொண்ண அதுவும் நடிகையை விரும்புறான்னு தெரிஞ்சதும் நான் அவனை அவளை நேர்ல போய் பார்த்தேன் ரிஷியோட அம்மான்னு தெரிஞ்சும் அவ என் முன்னாடி ஒரு சின்ன ட்ராயர் தான் போட்டுட்டு வந்து உட்கார்ந்தா அதுவும் எவ்வளவு திமரா பேசினா தெரியுமா கொஞ்சம் கூட இல்ல சினிமாவில அப்படி இப்படி நடிக்கிறாங்க அத கூட பொறுத்துக்கலாம் ஆனா வீட்ல அதுவும் வருங்கால மாமியார்னு தெரிஞ்சோ என் முன்னாடி அப்படி நடந்துக்கலாமா அவ ரிஷிய உண்மையா காதலிக்கல காதலிச்சிருந்தா என்கிட்ட கிட்ட மரியாதையா நடந்திருப்பா எனக்கு மனசு விட்டு போச்சு நான் அவளை போய் பார்த்தத யார்கிட்டயும் சொல்லல பிரீதாவிற்கு மட்டும்தான் தெரியும் அவளும் என்னோட வந்திருந்தா நேகா ரிஷி கிட்ட சொல்லுவான்னு நினைச்ச அவளும் சொல்லல அவ ரிஷி முன்னாடி எப்படி நடந்துப்பாளோ தெரியல இவன் குணத்துக்கோ அவ குணத்துக்கோ சுத்தமா ஒத்து வராது கல்யாணம் பண்ணாலும் நாளைக்கு விவாகரத்துல போய் தான் நிற்பாங்க என்னடா செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருந்த அப்பதான் நீ வந்த எல்லாமே மாறிச்சு இப்ப சொல்லு இந்த கல்யாணம் நிக்கணுமா நீங்க சொல்றது சரிதா அத்த அண்ணா ரிஷி அவங்களுக்கு விருப்பமே இல்லையே உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன்

இத உங்க மாமா கிட்ட சொல்லு அவர் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். சிரித்து கொண்டே சொன்ன ஜோதி எழுந்து விடை பெற சாதனாவும் அவரை தெளிந்த மனதுடனே அனுப்பி வைத்தாள் இதுவரை ரிஷிக்கு விருப்பம் இல்லாத திருமணம் செய்ய வேண்டுமா என்ற கவலையில் இருந்த ஜோதி வந்து இந்த திருமணம் நடப்பது என்றதும் மனம் விட்டது சாதனாவும் ஜோதியும் ஏதோ ரிஷியை இருந்து காப்பதற்காகவே இந்த திருமணம் என்பது போல நினைக்க ஆனால் இது புரிய வேண்டியவனுக்கு புரிய வேண்டுமே அந்த வார ஞாயிற்றுக்கிழமை வெற்றியும் சாதனாவும் தங்கள் வருங்கால மாமியார் வீட்டுக்கு சென்றனர் சாதனா கூட சீக்கிரம் கிளம்பிவிட்டாள் ஆனால் வெற்றி கிளம்புவதற்கு தான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டான் தயாராகி வந்த தன் அண்ணனை பார்த்து சாதனா கலக்கிற அண்ணா என கேலி செய்ய வெற்றி அசடு வழிந்தான் உங்க அண்ணன் இப்படி மாறுவான்னு நான் கூட எதிர்பார்க்கல சந்தானமும் தன் மகளுடன் கேலி செய்ய அப்பா நீங்களுமா வெற்றி பொய்யாக கோபிக்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னேடா நீ எதுவும் நினைச்சுக்காத எனக்குதான் உங்க அம்மாவோட கடைசி வர வாழை கொடுத்து வைக்கல என் பிள்ளைங்க இப்ப போல எப்போ சந்தோஷமா இருக்கணும் சந்தானம் பேசியது இருவருக்கும் தங்கள் அன்னையின் நினைவை தூண்டிவிட இருவரின் முகமும் வாடியது அதை கவனித்த சந்தானம் சரி சரி நல்ல நேரத்துல கிளம்புங்க அவங்க வீட்டுல உங்களுக்காக காத்திருப்பாங்க என்று இருவரையும் கிளப்பி அனுப்பி வைத்தார் வெற்றி நிச்சயத்தன்று பிரீதாவை சந்தித்தது பிறகு இன்றுதான் நேரில் பார்க்க போகிறான் அதனால் மிகவும் ஆவலாக இருந்தான் சாதனாவிற்கு மனதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவள் வருவது தெரிந்தால் ரிஷி அங்கே இருக்கக்கூட மாட்டான் என்று நினைத்தாள் இவர்கள் சென்றபோது போது ராஜ்மோகன் வாசலிக்கே வந்து இருவரையும் வரவேற்று அழைத்து சென்றார் உள்ளே நுழைந்தவர்களை வாங்க மாப்ள வாமா சாதனா என ஜோதியும் அவர் பங்குக்கு வரவேற்க இவர்கள் அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்ததும் பிரீதா கையில் பழச்சாறு கொண்டு வந்தாள் ராஜ்மோகனோடு பேசிக் கொண்டிருந்த வெற்றி பிரீதாவை பார்த்ததும் அவளுக்கு அவனை நிமிர்ந்து பார்க்கவே வெட்கமாக இருந்தது அதனால் அவனை பார்க்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டாள் அதை பார்த்து வெற்றியின் புன்னகை மேலும் விருந்தது அவன் கையில் பழச்சாறை எடுத்துக்கொள்ள தானும் எடுத்துக்கொண்ட சாதனா பிரீதாவை தன் அருகிலேயே உட்கார வைத்துக் கொண்டாள் எப்படி இருக்கீங்க அண்ணி ஒரே நேரத்தில் சாதனாவும் பிரீதாவும் கேட்க ஆரம்பித்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் இருக்கும் போதே கல்யாண புடவை எடுத்துடலாமே பிறகு உட்கார்ந்து பேசுங்க ஜோதி சொல்ல சரி அப்படியே பண்ணலாம் என்றார் ராஜ்மோகன் ஜோதி வேறு யாரையும் அழைக்கவில்லை இவர்கள் மட்டும்தான் இருந்தனர் ஜோதி குரல் கொடுத்ததும் புடவைகளை எடுத்துக்கொண்டு இருவர் வந்தனர் ஹாலில் தரையில் புது போர்வை விரித்து அதில் ஒவ்வொரு புடவையாக எடுத்து வைக்க போ பிரீதா நீயும் ராஜமோகன் அவள் எழுந்ததும் வெற்றியை பார்த்த பிரீதா நீங்க செலக்ட் பண்ணுங்க என்றாள் ஹேய் எனக்கு புடவைய பத்தி ஒன்னும் தெரியாது நீயே எடு வெற்றி சொன்னதும் பிரீதா முகம் வாட அதை கூட வெற்றியால் தாங்க முடியவில்லை நீ செலக்ட் பண்ணு நான் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்றேன் என்றாள் அவன் சொன்னதை கேட்டதும் பிரீதாவின் முகம் அலர அவள் சென்று சாதனாவின் அருகே அமர்ந்தாள் பிரீதா அவளுக்கு பிடித்த புடவைகளை ஒவ்வொன்றாக எடுத்து மேலே போட்டு வெற்றியிடம் காட்ட சோஃபாவில் அமர்ந்திருந்த வெற்றி எல்லாமே நல்லா இருக்கு என்றுதான் சொன்னான் வெற்றியையும் பிரீதாவையும் கவனித்த ராஜ்மோகன் சாதனாவையும் பார்த்தவர் ஏன் இன்னும் ரிஷி வரல என ஜோதியை பார்த்து கேட்க தெரியலங்க நான் காலையில ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னேன் வரேன்னு தான் சொன்னா இன்னும் வரல என்றார் மனைவி சொன்ன பதிலில் கடுப்பான ராஜ்மோகன் அவரே ரிஷியை கைபேசியில் அழைத்தார் ரிஷி தினமும் வீட்டில் தங்க மாட்டான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்தில் இருப்பான் அவர்கள் பண்ணை வீடு இல்லை என்றால் அவர்களின் நட்சத்திர ஹோட்டல் இப்படி எங்காவது இருப்பான் பேசிவிட்டு வைத்தவர் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கானாம் என்றார் ரிஷி வரப்போகிறான் என்றதும் சந்தோஷத்திற்கு பதில் சாதனாவிற்கு பயமே வந்தது அவள் படபடப்பாக உணர்ந்தாள் ரிஷி வருவதற்குள் பிரீதா புடவைகளை தேர்ந்தெடுத்துவிட அந்த நேரம் சரியாக வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது ரிஷியின் வேகமான அதே சமயம் அழுத்தமான காலடி ஓசை அவன் நெருங்கிவிட்டதை சொல்ல சாதனா தீவிரமாக புடவைகளை பார்ப்பது போல் குனிந்து கொண்டாள் வேகமாக நடந்து வந்த ரிஷி ஹாலில் இருந்த வெற்றியையும் சாதனாவையும் பார்த்ததும் தன் வேகத்தை குறைக்க வா ரிஷி இன்னைக்கு முகூர்த்த புடவையோ வரவேற்பு புடவையோ எடுக்கிறாங்க ஓ தங்கச்சி அவளுக்கு எடுத்துட்டா இன்னும் எடுக்கல நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணு ராஜ்மோகன் சொல்ல ரிஷிக்கு வந்த கோபத்திற்கு அளவே இல்லை ஆனால் அங்கே வெற்றியும் சாதனாவும் இருப்பதால் அடக்கி கொண்டான் மாமா நான் கிளம்புறேன் சாதனா இருந்து புடவை பார்த்துட்டு வரட்டும் என வெற்றி எழுந்து கொள்ள என்ன மாப்பிள அதுக்குள்ள கிளம்புறீங்க விருந்து ரெடி ஆகிட்டு இருக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும் ஜோதி சொல்ல ராஜமோகனும் அதை ஆபோதித்தார் நான் சாப்பிட மூணு மணி ஆகுவாத்த பரவாயில்ல அது வர பிரீத்தாவோட பேசிட்டு இருங்க இல்ல நிறைய வேலை இருக்கு இன்னையில இருந்து கல்யாண பத்திரிக்கை வைக்க ஆரம்பிக்கணும் இன்னும் ஒரு மாசம் கூட இல்லையே அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இந்த விருந்தெல்லாம் வச்சுக்கலாம் வெற்றி உறுதியாக இருக்க

இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்புறம் நீ நம்ம வீட்டுக்கு வந்துடுவ நான் உன் கூடவே இருப்பேன் என்றபடி வெற்றி பிரீதாவிற்கு கை கொடுக்க பதிலுக்கு கை கொடுக்க பிரீதா வெட்கப்பட்டாள் என்ன நீ போன்ல மட்டும் அவ்ளோ பேசுற நேர்ல பார்த்தா இப்படி வைக்கப்படுற வெற்றி கேலி செய்ய பிரீதா புன்னகையுடன் அவனுக்கு கை கொடுக்க அவளின் கையை இதமாக பிடித்து அழுத்திய வெற்றி அவளிடம் விடை பெற்று சென்றாள் எனக்கும் கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு நானும் கிளம்புறேன் என்றபடி ராஜ்மோகன் கிளம்பிவிட ஜோதி ஏதோ சமையல் அறையில் வேலை இருப்பது போல் உள்ளே சென்றவர் பிரீதாவையும் ஜாடை காட்டி தன்னோடு அழைத்து சென்றார் இங்கே ரிஷியின் முகத்தை மெதுவாக நிமிர்ந்து பார்த்த சாதனாவிற்கு அதில் இருந்த கடுகடுப்பே அவன் கோபத்தை சொல்ல எதற்கு வம்பு என்று அவளே இரண்டு புடவைகளை தேர்ந்தெடுத்தாள் அத்த சாதனா குரல் கொடுக்க என்ன சாதனா புடவை எடுத்துட்டியா என்றபடி வந்த ஜோதி அவளின் புடவைகளை வாங்கி பார்த்தவர் நல்லா இருக்கு என்றார் அவருக்கு புடவை எடுக்க உட்கார்ந்தவர் ரிஷி கொஞ்சம் அம்மாவுக்கு எடுத்து கொடுடா என்றதும் மறுக்காமல் வந்தவன் அவருக்கு மிதமான அளவில் ஜருகை இருந்த புடவையை தேர்ந்தெடுத்து கொடுத்தான் சாதனாவிற்கு ஆச்சரியமாக போய்விட்டது இவனுக்கு இதெல்லாம் தெரியுமா என்பது போல் பார்த்தாள் அதை கவனித்த பிரீதா அம்மாவே புடவை எடுத்தா பட்டி காடி மாதிரி இது என்ன திட்டும் அதனால எப்போ அம்மாவுக்கு அண்ணன் தான் எடுத்து கொடுக்கும் அவள் சொல்ல சாதனா எனக்கு அவ்வளவா புடவை எடுக்கல தெரியாது என்னமா இப்படி கட்டிட்டு வரன்னு ரிஷி திட்டுவான் அதனால தான் எனக்கு எடுத்து கொடுக்க சொல்லுவேன் ஜோதி வெகுளியாக சொல்ல சாதனா புன்னகைத்தாள் அண்ணா ஏன் புடவை நல்லா இருக்கா பிரீதா கேட்க இது நல்லா இருக்கு இது நல்லா இல்ல என்றவன் அவனே ஒரு புடவை தேர்ந்தெடுத்து கொடுக்க என பிரீதா மகிழ்ச்சியுடன் சொல்ல சாதனாவின் கண்கள் அவள் தேர்ந்தெடுத்த புடவைகளுக்கு சென்றது அவள் இரண்டுமே மிதமான நிறத்தில் எடுத்திருந்தாள் இப்போது பிரீதா ஜோதி இருவரின் புடவைகள் தான் நன்றாக இருப்பது போல் தோன்றியது ஐயோ நம்ம புடவை மட்டும் நல்லாவே இல்லையே என்று நினைத்தவள் எனக்கும் எடுத்து தாங்க என ரிஷியை பார்த்து கேட்டே விட்டாள் அவளை பார்த்து அவள் கேட்டதை ரிஷி அவளுக்கு வேறு இரண்டு புடவை எடுத்து கொடுத்தவன் உனக்கு நீ அவங்கள செலக்ட் பண்ற என்றார் என்ன இப்படி சொல்லிவிட்டான் என்பது போல் பிரீதாவும் ஜோதியும் பார்க்க சாதனா அலட்டி கொள்ளவே இல்லை அதுதான் நீங்க இருக்கீங்கல்ல அப்புறம் என்ன என்று புன்னகைத்தவள் அவளின் புடவைகளை ஆவலாக கையில் எடுத்து பார்த்தாள் உண்மையாகவே அவன் அவ்வளவு அழகாக தேர்வு செய்திருந்தான் கொஞ்சம் இடம் கொடுத்தா தலையில ஏறி உட்காருறா பாரு என்று நினைத்த ரிஷி நீ எடுத்த புடவைய கட்டிட்டு என் பக்கத்துல நின்ன ஏ மனுபோதா போகும் அதனாலதான் நானே எடுத்து கொடுத்தேன் என்று அவன் வேண்டும் என்றே சொல்ல உங்க நல்ல இடத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்றால் சாதனா அலட்சியமாக உடம்பெல்லாம் கொழுப்பு என்று நினைத்த ரிஷி மாடியில் இருந்த அவன் அறைக்கு சென்றுவிட புடவை கடைக்காரர் மூட்டையை கட்டி கொண்டு கிளம்ப பெண்கள் மூவரும் அரட்டை அடித்தனர் மதிய உணவு நேரத்தில் ஜோதி ரிஷியை சாப்பிட அழைக்க அவள் வந்து சாப்பிட அமர்ந்ததும் அவன் பக்கத்தில் சென்று சாதனா அமர்ந்தாள் ரிஷி அவளை ஒரு மாதிரி பார்த்தாலும் ஒன்றும் சொல்லவில்லை ஜோதி அவர்கள் இருவருக்கும் பரிமாறிவிட்டு உள்ளே சென்று விட ஆமா அன்னைக்கு நிச்சய மோதிரத்தை திருப்பி தந்தீங்க ஆனா இன்னைக்கு புடவை எல்லாம் எடுத்து தரீங்க சாதனா கேட்க நான் எடுத்து கொடுத்தேனா ரிஷி கேலியாக சொல்ல நான் தான் கேட்டேன் போதுமா ஆமா நிச்சய மோதிரத்தை எதுக்கு என்கிட்ட கொடுத்தீங்க சாதனா கேட்க உனக்கும் எனக்கும் நிச்சயம் நடந்தாலும் ஏ கல்யாணமே நடந்தாலும் நான் ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன் என்ன எதுவும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது அதுக்குதான் புரியுதா ஓ அப்ப கல்யாணம் நடக்குமா கல்யாணம் நடக்கும் ஆனா ஏன் நடந்துச்சுன்னு நீ நினைக்க போற ரிஷி சொன்னதை சாதனா ஒன்றும் பெரிதாக நினைக்கவில்லை ஏதோ கோபத்தில் பேசுகிறான் கல்யாணத்திற்கு பிறகு சரியாகிடும் என நினைத்தாள் அவன் கல்யாணத்தை நிறுத்த போவது இல்லை என்பதே அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அதன் பிறகு எதுவும் பேசாமல் இருவரும் சாப்பிட்டு முடித்தனர் சாதனா வீட்டிற்கு கிளம்ப ரிஷி நீ போய் அவளை அவங்க வீட்டுல விட்டுடடா கல்யாணம் நிச்சயம் ஆன பொண்ணு தனியா அனுப்ப கூடாது ஜோதி சொல்ல என் கார் வந்திருக்கும் அத்த நான் அதுலயே போய்க்கிறேன் என்றால் சாதனா இல்லமா அது நல்லா இருக்காது ரிஷி நீ போய் விடு ஜோதி கண்டிப்பாக சொல்ல சரி வா என ரிஷி முன்னே செல்ல ஜோதி சாதனாவை பார்த்து கட்டை விரலை உயர்த்த சாதனா பதிலுக்கு அவரை பார்த்து கண் சுமிட்டு விட்டு வந்தாள் சாதனா தனது காரை அனுப்பிவிட்டு ரிஷியின் காரில் ஏறிக்கொண்டாள் ரிஷி எதுவும் பேசாமல் அமைதியாக வர சாதனாவிற்கு அவர்கள் இருவரும் முதல் தடவை சென்றது நினைவுக்கு வந்தது அப்போது அவர்கள் இருவரும் ஆனால் நினைக்கவே மகிழ்ச்சியாக இருந்தது அவளுக்கு இருக்கும் நீடிக்க வேண்டும் போல் இருந்தது வீட்டிற்கு போகவே பிடிக்கவில்லை இன்னைக்கு ரொம்ப வெயில்ல சாதனா மெதுவாக ஆரம்பிக்க மதுரையில என்னைக்கு வெயில் இல்லாம இருந்திருக்கு என்பது போல் ரிஷி அவளை பார்த்தான் சில்லுன்னு ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும் இப்பதான வீட்டுல நல்லா கொட்டிட்டு வந்த அது ரொம்ப காரம் தாகமா இருக்கு சாதனை சொன்னதும் ரிஷி அவளிடம் தண்ணீர் எடுத்து கொடுக்க இது வேண்டாம் ஜிகிர் தண்டா தான் வேண்டும் என்றாள் அவளை முறைத்தாலும் ஒரு கடையின் பக்கம் காரை நிறுத்தினான் அவன் காரை நிறுத்திய இரண்டாவது நொடி ஒருவன் பின்னால் இருந்த காரில் இருந்து வேகமாக இறங்கி ரிஷி இருந்த பக்கம் வர கொஞ்சமாக ஜன்னலை திறந்த ரிஷி ஒரு ஜிகர்தண்டா வாங்கிட்டு வா என சொல்ல அவன் ஓடி சென்று வாங்கி வந்தான் உங்களுக்கு வேண்டாமா என்ற சாதனா நிதானமாக ஒவ்வொரு துளியாக ரசித்து குடிக்க ரிஷி ஏதோ யோசனையில் இருந்தான் நான் ஏன் இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் என்றுதான் அவன் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது அவள் குடித்து முடித்து பாட்டிலை கொடுத்ததும் காரை வேகமாக ஓட்டிக்கொண்டு சென்று அவள் வீட்டின் முன்பு நிறுத்தினான் காரில் இருந்து இறங்காமல் சாதனா ரிஷியை பார்க்க அவன் என்ன என்றான் உங்க கை ஒரு நிமிஷம் கொடுங்க சாதனா சொல்ல ரிஷிக்கு எரிச்சலாக வந்தது அவன் கோபத்தில் கத்தும் முன் அவன் கை பிடித்து தன்னிடம் இருந்த மோதிரத்தை அவன் விரலில் நுழைத்தவள் உங்களுக்கு இது இருந்தாலும் இல்லைன்னாலும் தானே அப்ப போட்டுக்கோங்க என்றபடி மோதிரத்தை அவன் விரலில் போட்டுவிட்ட பிறகே காரில் இருந்து இறங்கினாள் ரிஷி அந்த மோதிரத்தை கலட்ட பார்க்க அது மிகவும் இறுக்கமாக இருந்தது அவனால் கழட்ட முடியவில்லை அவன் தன் விரலை திருப்பி பார்க்க சாதனா அதில் நூல் சுற்றி இருந்தாள் ரிஷி சாதனாவை கோபமாக முறைக்க அவள் அவனை பார்த்து சிரித்துவிட்டு சென்றாள் அவன் இடத்திற்கு சென்ற பிறகு ரிஷி அந்த மோதிரத்தை கழட்டி அதில் இருந்த நூலை எடுத்து விட்டான் இந்த மோதிரத்தை போட்டு இருக்கிறதுனால மட்டும் ஏதாவது மாறப்போகுதா அவள் சொல்வது உண்மைதானே என நினைத்தவன் அந்த மோதிரத்தை தன் விரலில் அணிந்து கொண்டான் அவன் அண்ணன் என்னை அடிக்க ஆள் அனுப்பி இருந்த அன்னைக்கே பதிலுக்கு நான் யாருன்னு காட்டி இருக்கணும் அப்ப இந்த தைரியம் அவளுக்கு வந்திருக்காது நான் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் நினைச்சது எவ்வளோ தப்பா போச்சு என்கிட்டயே விளையாடி பாக்குறியா சாதனா பதிலுக்கு நான் விளையாட்டு காட்டினா எப்படி இருக்கும்னு நீ தெரிஞ்சுக்கதா போற என வன்மத்துடன் நினைத்து கொண்டான் அத்தியாயம் ஆறு இத்துடன் நிறைவு பெற்றது ரம்யா ராஜனின் நீ என்று வாழ்விடும் பகுதி ஏழு இரண்டு திருமணங்கள் நடக்க இருப்பதால் மண்டபத்தில் நடத்தினால் இடம் போதாது என்று சந்தானத்திற்கு சொந்தமான பெரிய இடத்தில் பிரம்மாண்டமான மேடை ராஜ்மோகன் சந்தானம் அவர்கள் இருவரின் உறவினர்கள் நண்பர்கள் கட்சி ஆட்கள் அதோடு இப்போது கூட்டணி வைத்திருக்கும் கட்சியினர் என்று அந்த இடமே திருவிழா போல் ஜகஜோதியாக இருந்தது சரியாக திருமணம் நடக்கும் நேரத்திற்கு தான் மனப்பெண்கள் அழைத்து வரப்பட்டனர் முதலில் ஆரஞ்சு வண்ண பட்டு புடவையில் அமர்கலமாக பிரீதா வந்து இறங்க அடுத்த சிறிது நேரத்திற்கு எல்லாம் வந்த சாதனா பச்சை பட்டில் மணமகள் அலங்காரத்தில் இன்னும் அழகாக இருந்தாள் மணப்பெண்கள் இருவரும் மேடையை நோக்கி சென்றபோது அவர்கள் எதிரே வெற்றியும் ரிஷியும் வந்தனர் சூப்பரா இருக்கடி என பிரீதாவை பார்த்து சொன்ன வெற்றி அவளை அழைத்து கொண்டு மேடைக்கு செல்ல சாதனாவின் முன்பு வந்து நின்ற ரிஷி அமைதியாக இருக்க அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவள் இன்றும் கண்ணாடி அணிந்திருக்க அதை கழுட்டி தன்னிடமே வைத்து கொண்ட ரிஷி அவள் முன்பு மூன்று விரல்களை காட்டி இது என்ன சொல்லு என்றதும் சாதனா அவனை முறைத்தாள் அவளுக்கு பார்வை தெரிகிறதா என்று சோதித்துப் பார்க்கிறானாம் சாதனா வேண்டுமென்றே நாளே என்று சொல்ல வெரி பர்ஃபெக்ட் வா என ரிஷி அவளை அழைத்து கொண்டு செல்ல சாதனாவிற்கு சிரிப்பாக வந்தது

ரிஷிக்கு போர் அடித்தது எனக்கு கல்யாணம் நடக்கிற ஃபீலே இல்ல ஏதோ கட்சி கூட்டத்துக்கு வந்த மாதிரி இருக்கு என்றாள் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சாதனா அவனை ஓரக்கண்ணில் பார்க்க அவன் சேரில் சரிந்து உட்கார்ந்து இருந்தான் உண்மையிலேயே அவன் போர் அடித்து போய் உட்கார்ந்திருக்கிறான் என நன்றாகவே தெரிந்தது ஒழுகா உட்காருங்க சாதனா உணக என்ன சொன்ன என ரிஷி அவள் அருகே குடிய ஒழுகா உட்காருங்கன்னு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் என்றாள் அப்போது மேடைக்கு வந்த ஜோதி மாலையை சரி செய்வது போல் ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு போனதும் என்றார் உங்க கிட்ட இப்ப யாராவது என ரிஷி கடுப்புடன் கேட்க சும்மா இருங்க என்று அவனை அதட்டிய சாதனா நாங்க பேசல நீங்க போங்க என்றாள் ஜோதி வந்ததுக்கு பிரீதாவிடமும் சென்று பேசிவிட்டு சென்றார் திருமணத்தை நடத்தி வைக்கும் அரசியல் தலைவர் வந்ததும் பட்டாசு மழை பொழிய அவரோடு இன்னும் சில முக்கியஸ்தர்களும் வந்தனர் மேடை ஏறிய தலைவரை வாழ்த்தி ராஜ்மோகன் பேசி முடித்ததும் தலைவர் தாலி எடுத்து கொடுக்க அந்த தங்க தாலியை ரிஷி சாதனாவின் கழுத்தில் அணிவித்து தன் மனைவி ஆக்கி ஒரு நொடிதான் அதற்குள் திருமணம் முடிந்துவிட்டது பிறகு இருவரும் மாலை மாற்றிக் கொண்டனர் சாதனாவிற்கு நெகிழ்ச்சியாக இருந்தது என்றால் ரிஷிக்கு ஹப்பாடா முடிந்தது என்பது போல் உணர்ந்தான் அடுத்து அதே போல் வெற்றி பிரீதா திருமணமும் நடந்தது திருமணத்தை நடத்தி வைத்த தலைவர் மேடையில் தொடர்ந்து அவருடன் வந்தவர்கள் பேசி முடித்து கடைசியாக சந்தானம் நன்றி உரையாற்றி புகைப்படம் எடுத்து பின்பு அவர்கள் மேடையில் இருந்து இறங்கியதும் வந்திருந்த உறவினர்களும் கட்சி ஆட்களும் மேடையேறினர் காலையில் ஆரம்பித்தது மதியம் வரை மேடையில் நின்றிருந்தனர் காலை விட்டது விட்டால் மாலை நிற்க வைப்பார்கள் என்று நினைத்த ரிஷி இதுக்கு மேல் நமக்கு ஆகாதுப்பா என சாதனாவை அழைத்து கொண்டு மேடையில் இருந்து இறங்கிவிட்டான் அவனை திரும்பி பார்த்த வெற்றி வா நாமும் போகலாம் என பிரீதாவுடன் அவனும் இறங்கிவிட என்ன அதுக்குள்ள இறங்கிட்டீங்க என்ற ராஜ்மோகனை

அவர்கள் உண்மையிலேயே களைத்துப் போய் இருப்பதை பார்த்தவர் சரிமா போய் சாப்பிடுங்க என்று அவர்களை அனுப்ப விட்டால் போதும் என்று நால்வரும் சென்றனர் தங்கள் மனைவிமார்களை நடுவில் விட்டு ரிஷியும் வெற்றியும் ஓரத்தில் அமர்ந்தனர் இப்போதும் கூட இருவரும் சேர்ந்து உட்கார்வதை கவனமாக தவிர்த்தனர் வெற்றியும் பிரீதாவும் பேசி கொண்டே சாப்பிட ரிஷி பசியில் சாப்பிடுவதில் கவனமாக இருக்க அவன் சாப்பிடாமல் சாதனாவும் அவனிடம் பேச முயலவில்லை தான் ஏதாவது பேசி அவன் சாப்பிடாமல் சென்றுவிட்டால் அதனால் அவளும் அமைதியாக இருந்தாள் மதிய உணவு முடிந்ததும் சாதனாவும் பிரீதாவும் தங்கள் புகுந்த வீடு கிளம்பினர் ஜோதிக்கு வீட்டுக்கு வரும் மருமகளை பார்ப்பதா அல்லது பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீடு செல்லும் மகளை பார்ப்பதா என்று தெரியாமல் திணறினார் அவர்கள் வீட்டில் வெற்றியின் அம்மா இருந்தால் இவ்வளவு கவலைப்பட மாட்டார் மாமியார் இல்லாத வீடு என்பதால் பிரீதா என்ன செய்வாளோ என்ற கவலை பிரீதா அவங்க பெரிய வீட்டுல பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்துக்கோ உன் அத்தையும் மாமாவும் உன்னோட வருவாங்க பார்த்து இருந்துக்கோ என மகளை வழி அனுப்பினார் ப்ரீதாவிற்கு கலக்கம் எல்லாம் இல்லை வெற்றி உடன் இருப்பதால் சந்தோஷமாகவே கிளம்பி சென்றார் ஜோதி தன் மகனையும் மருமகளையும் அழைத்து கொண்டு தங்கள் வீடு சென்றார் ஆரத்தை எடுத்து உள்ளே சென்ற நொடி ரிஷி மாடியில் இருந்த அவன் அறைக்கு சென்றுவிட புது மர செய்ய வேண்டிய சடகு சம்பிரதாயங்கள் முடிந்து ஹாலில் வந்து அமர்ந்த சாதனாவை உறவு கூட்டம் சுற்றி கொண்டது சாதனா அவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லி கொண்டு இருந்தாள் சாதனா நீ கொஞ்சம் வா என ஜோதி அவளை கீழே இருந்த அறைக்குள் அழைத்து சென்றுவிட அப்படியே தலை அலங்காரத்தோடு படுக்க முடியாது என்பதை உணர்ந்தவள் அத்த தல அலங்காரத்தை கழிச்சிட்டு வேற வாரிக்கட்டுமா என்றதும் சரி என்ற ஜோதி அவளுக்கு உதவ உறவு பெண் ஒருவரை அனுப்பி வைத்தார் தலை வாரி முகம் கழுவி அதே புடவையில் கட்டிலில் படுத்த சாதன அவருக்கு உறக்கம் மருந்துக்கும் வரவில்லை இனி ரிஷி எப்படி நடந்து கொள்வான் என்ற எண்ணம் தான் இருந்தது இதுவரை அவன் நன்றாக தான் நடந்து கொண்டான் இனி தனிமையில் அவனை சந்திக்க வேண்டுமே காதல் கணவனாக அவன் கசந்துருகே விடமாட்டான் தான் ஆனால் வேறு எப்படி நடந்து கொள்வான் என்றும் தெரியவில்லை இப்படியே யோசித்துக் கொண்டே தன்னையும் மீறி நன்றாக உறங்கிவிட்டாள் இரண்டு முறை அவள் இருந்த அறைக்குள் வந்து பார்த்த ஜோதி மூன்றாம் முறை வந்த போது இதற்கு மேலும் தாமதப்படுத்த முடியாது என அவளை எழுப்பிவிட பதறி அடித்த எழுந்தவள் ஜோதியை பார்த்ததும் சாரியத்தை ரொம்ப நேரம் தூங்கிட்டனா என்றாள் இருக்கட்டும்டா பொகோ கழுவி தலை இந்த பூவை வச்சுட்டு வா நான் காஃபி கொடுத்து அனுப்புறேன் என்றவர் சொன்னது போலவே ஒரு பெண்ணிடம் சிற்றுண்டியும் காஃபியும் கொடுத்து விட்டார் சாதனா தயார் ஆகி ஹாலுக்கு வந்த சிறிது நேரத்திற்கு பிறகுதான் ரிஷி மாடியில் இருந்து இறங்கி வந்தான் அவன் வேறு உடை மாற்றி இருந்தான் யாரும் சொல்லாமலே ரிஷி சென்று சாதனாவின் அருகில் அமர்ந்தான் நீ புடவை மாத்தலையா இல்ல அத்ததா இன்னைக்கு இந்த புடவையிலேயே இருக்க சொன்னாங்க அவள் சொன்னதற்கு அவன் எந்த பதிலும் சொல்லவில்லை அப்போது அங்கே வந்த ஜோதி வந்ததும் நீ மாடிக்கு போயிட்டியா நான் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் பழம் கொடுக்கவே மறந்துட்ட பிரீத்தா இருந்து செய்ய வேண்டியது அதுதான் மறந்து போச்சு என்றவர் ரிஷிக்கு தங்கை முறையில் இருந்து உறவு பெண்ணை அழைத்து அவர்களுக்கு பாலும் பழமும் கொடுக்க சொன்னார் இந்த நேரத்திலேயா ரிஷி எரிச்சலுடன் கேட்க சம்பிரதாயண்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்றார் அவன் சித்தி பெண்ணோடு இன்னும் சில உறவு பெண்களும் வந்தவர்கள் சாதனாவிடம் பழத்தை கொடுத்து ரிஷிக்கு கொடுக்க சொல்ல அவள் வெட்கப்பட்டாலும் அவர்கள் சொன்னதை செய்தாள் ரிஷி பேருக்கு கொஞ்சமாக பழத்தை கடித்தான் அடுத்து ரிஷியிடம் பழத்தை கொடுத்து கொடுக்க சொல்ல சாதனா கொஞ்சமாய் வாய் திறக்க ரிஷி மொத்த பழத்தையும் அவள் வாய்க்குள் வைத்து விட்டான் அதை பார்த்து உறவு பெண்கள் சிரிக்க நல்லவேளை பாதி பழம்தான் சமாளித்து விழுகி வைத்தாள் ரிஷி விளையாட்டுக்கு செய்தானா கோபத்தில் செய்தானா என்று தெரியாது சாதனாவிற்கு கலங்கி விட்டது அவள் புன்னகைப்பது போல் சமாளித்து கொண்டாள் அடுத்து பாலை சாதனாவிடம் கொடுத்து ரிஷிக்கு கொடுக்க சொல்ல சாதனா கொடுக்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டாள் சும்மா கொடுங்க நீ ரிஷியின் தங்கை விஜய் சொல்ல மாட்டேன் என்று சாதனா உறுதியாக மறுத்துவிட்டாள் தான் அண்ணா அண்ணிய பயம் காட்டிட்டுங்க சரி நீங்க பாதி குடிச்சிட்டு பாதி கொடுங்க என்றதும் ரிஷி பாதி விட்டு அவர்கள் எல்லோரும் சென்றதும் சாதனாவின் முகத்தை பார்த்த ரிஷி இதுக்கே பயந்தா எப்படி இன்னும் இருக்கே என்றான் கேலியாக அவனை திரும்பி பார்த்த சாதனா ஓ அப்படியா நானும் இப்ப மாதிரி எப்போ சும்மா இருப்பேன்னு நினைக்காதீங்க என்று சொல்லிவிட்டு சட்டென்று அங்கிருந்து எழுந்து சென்று விட்டாள் அவள் பேசிவிட்டு பட்டென்று எழுந்து சென்ற விதம் ரிஷிக்கு மிகுந்த கோபத்தை வரவழைத்தது இருடி தனியா மாட்டுவ இல்ல அப்போ இருக்கு என்று நினைத்து கொண்டான் ஏழு மணிக்கு தான் ராஜ்மோகன் வீட்டிற்குள் நுழைந்தார் மிகவும் களைத்து போய் காணப்பட்டார் அப்போதும் சாதனாவை நலம் விசாரித்தார் நான் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் மாமா உங்களுக்கு தான் ரொம்ப வேலை கல்யாணம் வீடுனா அப்படிதாமா அதுவும் ரெண்டு கல்யாணம் இன்னும் சென்னையில வரவேற்பு வேற இருக்கே அடுத்து அந்த வேலையை ஆரம்பிக்கணும் சரி நீங்க ரூமுக்கு போய் குளிங்க நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தூங்குங்க நாளைக்கு காலையில குலதெய்வ கோவிலுக்கு போகணும் ஜோதி சொல்ல சரி என்றபடி ராஜ்மோகன் உள்ளே சென்றார் சாதனா ஹாலில் அமர்ந்திருந்த உறவினர்களுடன் டிவி பார்க்க ரிஷியும் அங்கேதான் இருந்தான் தன் கணவரின் தேவைகளை கவனித்து விட்டு வந்த ஜோதி அவருக்கு உணவு எடுத்துக்கொண்டு சென்றவர் அவர் சாப்பிட்டதும் அவரும் வந்து ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் இந்த பிரீத்தா பொண்ணு ஒரு போனாவது பண்ண கூடாது அங்க போய் என்ன பண்ணுதோ என அவர் கவலைப்பட அதுதான் அண்ணா இருக்காங்க இல்ல அத்த பாத்துப்பாங்க அதோட பெரியமா நல்ல பாத்துப்பாங்க என சாதனா அவருக்கு சமாதானம் சொன்னவள் அவள் இருந்த அறைக்குள் சென்று தன் அப்பாவை அழைத்து பேசினாள் அப்பா ரொம்ப வேலையா சாப்பிட்டீங்களா இல்லமா இனிமேதான் வேலையெல்லாம் பெருசா இல்ல உன் மாமனாரே பாத்துக்கிட்டார் சரிப்பா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க சரிமா என்றவர் அழைப்பை துண்டிக்க அடுத்து தன் பேசினாள் அண்ணா என்ன பண்றீங்க அண்ணி எப்படி இருக்காங்க எல்லார்கூடவும் ஹால்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் அண்ணி என்ன பண்றாங்க ஒரே பிசி அவளும் பெரியமாவும் சேர்ந்து வந்த விருந்தாளிங்க எல்லாரையும் கவனிச்சுட்டு இருக்காங்க அண்ணி இன்னைக்கேவா வேலை ரெஸ்ட் எடுக்கலையா இல்ல சொன்னா கேட்டாதானே தானே தான் இழுத்து போட்டுட்டு சேரா சமையல் வேலைக்கு தான் ஆளுங்க இருக்காங்களே அவ்வளவு பெரியமாவும் அவ்வளவுதான் ஓ சரி அத்தை தான் என்ன பண்றாங்களோன்னு கவலைப்பட்டாங்க கொஞ்சம் அத்தைக்கு பண்ண சொல்லுங்க அண்ணா ஆ சரி சாதனா இதோ இப்பவே பண்ண சொல்றேன் ஓகே அண்ணா வச்சிடுறேன் இரு சாதனா நீ இப்படி இருக்க உனக்கு அங்க பிடிச்சிருக்கா ரிஷி என்ன பண்றார் வெற்றி பொறுப்பான அண்ணனாக கேட்க எனக்கு என்ன நல்லாதான் இருக்க இங்கதான் அத்தை இருக்காங்களே அதனால நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் ரிஷி ஹால்ல தான் இருக்கார் சரி சாதனா வச்சிடுறேன் வெற்றி வைத்துவிட தன் அண்ணனிடம் சாதாரணமாக பேசினாலும் போனை வைத்த பிறகு அவள் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது சாதனா தைரியமான பெண் தான் ஆனால் இதுவரை வாழ்ந்த பிறந்த வீட்டை விட்டு புகந்த வீட்டிற்கு வந்ததாலோ அல்லது தன் தந்தை தமையனை விட்டு வந்ததோ அதையெல்லாம் விட மிக முக்கிய காரணம் ரிஷிக்கு விருப்பம் இல்லாது இந்த திருமணம் நடந்தது எல்லாம் சேர்ந்து அவளை மனதளவில் இருந்தது பக்க பலமாக இருப்பான் என்ற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு பெண்ணும் புகுந்த வீட்டிற்கு செல்கிறாள் ஆனால் இங்கே அவளுக்கு பிரச்சனையே தன் கணவன் தான் இன்று மாலை அவன் அவளை அலட்சியமாக நடத்தியது வேறு அவளுக்கு பிடிக்கவில்லை அவள் வீட்டில் அவள் அப்பாவோ அண்ணனோ அவளிடம் ஒரு நாளும் அப்படி நடந்து கொண்டதில்லை அதுவும் இல்லை என்று அவளிடம் இருவருமே கனிவுடன் நடந்து கொள்வார்கள் ரிஷிக்கு உதவ சென்ற அன்று மட்டும்தான் அவளை வெற்றி அடித்திருக்கிறான் இந்த சாதாரண செயலை அவளால் தாங்க முடியவில்லை இன்னும் அடுத்து ரிஷி என்னென்ன செய்வானோ என்று நினைக்கும் போதே கலக்கமாக இருந்தது உள்ளே சென்ற சாதனா ரொம்ப நேரமாக வராததால் நீ போய் அவளை அழைச்சிட்டு வா என ஜோதி சொல்ல அவனுக்குமே இவ்வளவு நேரமாக அவள் என்ன செய்கிறாள் என தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருந்ததால் ரிஷி மறுக்காமல் எழுந்து சென்றான் கதவு லேசாக திறந்துதான் இருந்தது அதனால் ரிஷி அதை மேலும் சிறிது திறக்க கட்டிலில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தால் சாதனா தான் தெரிந்தது அதை பார்த்ததும் ரிஷிக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது அவனுக்கு தெரிந்த சாதனா குறும்பான பெண் தைரியமானவளும் கூட அவள் இப்படி உட்கார்ந்து அழுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை வெளியில் இருந்தே கதவை மூடியவன் கதவை மெதுவாக தட்ட சாதனா கண்ணீரை துளைத்து விட்டு நிமிர்ந்து அமர்ந்தாள் ரிஷி அப்போதுதான் வருவது போல் உள்ளே நுழைந்தான் இங்க தனியா உட்காந்துட்டு என்ன பண்ற அம்மா உன கூப்பிடறாங்க வா அவன் அழைத்ததும் அவளும் சென்றாள் ஜோதி அங்கே உறவினர்களுக்கு இரவு உணவு பரிமாறப்படுவதை நின்று பார்த்து கொண்டிருந்தார் வா சாதனா நீயும் ரிஷியும் சாப்பிடுங்க என்றவர் அக்கா இன்னும் பாயசம் போட்டுக்கோங்க என அவர் அக்காவை உபர்சரித்து கொண்டிருந்த போது பிரீதா ஜோதியை கைபேசியில் அழைத்தாள் மகளிடம் இருந்து அழைப்பு என்றதும் சந்தோஷப்பட்டவர் இப்போது எப்படி பேசுவது என்று யோசிக்க அத்த நீங்க போய் பேசிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் என்று சாதனா நின்று விருந்தினர்களை கவனிக்க ஆரம்பித்தாள் எல்லாவற்றிற்கும் ஆட்கள் இருக்கிறார்கள் நின்று அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் கவனிக்க வேண்டும் அவ்வளவுதான் ஜோதி சென்றவர் அரை மணி நேரம் சென்றே வந்தார் வந்தவர் முகத்தில் அவ்வளவு பூரிப்பு மகள் என்ன செய்கிறாளோ என கவலைப்பட்டால் எங்க வீட்டுல மாமியார் இல்ல அப்ப நான் தானே பார்த்துக்கணும் என்று அவள் இவருக்கே புத்தி சொல்கிறாள் எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் சரி என்று நினைத்தார் அவர் வந்தபோது போது மருமகள் விருந்தினர்களை நன்றாக கவனிப்பதை பார்த்து இன்னும் மகிழ்ச்சியாக இருந்தது இரவு அவளும் ரிஷியும் ஒன்றாக சேர்ந்துதான் சாப்பிட்டனர் ரிஷியும் அதன் பிறகு அவளை வம்பிடுக்கவில்லை இரவு பிறகு அவளை அறைக்குள் அழைத்து கொண்டு வந்த ஜோதி குளிச்சு ஏதாவது லேசான கட்டுமா இதோ வந்துடுறேன் என்று தனியாக இருக்க வேண்டும் என்றாலே அவளுக்கு பயமாக இருந்தது அவள் நிதானமாக குளித்து கிளம்ப ஜோதி கை நிறைய மல்லிகை பூவுடன் வந்தார் அதை மருமகளுக்கு சூடி அழகு பார்த்தவர் ரிஷியோட பாட்டிகிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோ அவங்களுக்கு உடம்பு முடியல ரூம்ல தான் இருக்காங்க என்றார் ஆமா இவ்ளோ நேரமாக தான் அவரை பற்றி நினைக்க கூட இல்லை தவறுதான் வீட்டின் மூத்த உறுப்பினர் தான் சென்று பார்த்திருக்க வேண்டும் என நினைத்தவள் ஜோதியோடு சென்றாள் இவர்கள் அந்த அறைக்கு சென்ற போது பாட்டி கட்டலில் கால் நீட்டி உட்கார்ந்திருந்தார் எப்படி இருக்கீங்க பாட்டி சாதனா கேட்க அவளை முறைத்து பார்த்த அமிர்தா பாட்டி ரொம்ப சீக்கிரம் கேட்டுட்ட என்றார் கேடியாக அப்படியே ரிஷே போல சாரி பாட்டி நீங்க இங்க இருந்தது தெரியாது உனக்குதான் தெரியாது உன் மாமியாருக்குமா தெரியாது என்று அவர் ஜோதியை பார்க்க அமிர்தா பாட்டி சொல்லியது காதில் விழாதது போல சாதனா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் நீ அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு கிளம்பு என்றார் சாதனா தன் மாமியார் சொன்னதை செய்ய அத்த நீங்க தூங்குங்க என்ற ஜோதி சாதனாவோடு வெளியே வந்தார் சாதனா மேலே ரெண்டாவது ரூம் ரிஷியோடது போமா ஜோதி சொல்ல படி ஏறிய சாதனாவிற்கு கால்கள் பின்னியது அறை வாசல் வரை வந்துவிட்டவளுக்கு அதற்கு மேல் உள்ளே செல்ல தைரியம் இல்லை அப்போது குளியல் அறை கதவை திறந்து கொண்டு ரிஷி வெளியே வந்தான் வெறும் முட்டி வரை இருந்த கால்சட்டை மட்டுமே அணிந்திருந்தான் மேல் சட்டை எதுவும் அணியவில்லை அப்போதுதான் குளித்திருப்பான் போல ஆனால் அதெல்லாம் சாதனாவின் கவனத்தில் இல்லை அவள் அவனை பார்த்து வெட்கப்படவெல்லாம் இல்லை ஒரு வித பயமே இருந்தது ரிஷியும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் உள்ளவான்னு உன்னை வெத்தல பாக்கு வச்சு கூப்பிடணுமா அவன் கேட்டதும் சட்டென்று உள்ளே வந்த சாதனா தன்னை தைரியமாக காட்டிக் கொள்ள முயன்றாலும் அவள் முகம் வெடுத்து அவளை காட்டி கொடுத்தது ரிஷி சென்று ஒரு பனியனை எடுத்து அணிந்தவன் அவளை திரும்பி பார்த்து ஏன் நின்றுட்டே இருக்க போய் தூங்கு என்றான் அவன் சொன்னதை சாதனாவால் நம்பவே முடியவில்லை அவள் எதை எதையோ நினைத்து பயந்து போய் இருந்தாள் ரிஷி மனம் மாறுவதற்குள் உறங்குவதே நல்லது என்று கட்டலில் தள்ளி சென்று படுத்தவள் தலை முதல் மூடிக்கொண்டாள் ரிஷி அவளையே பார்த்தபடி பின்பு அந்த அறை கதவை சாத்திவிட்டு பக்கத்து அறைக்கு சென்று படுத்து கொண்டான் இன்று இரவு யாரையும் மாடி பக்கம் ஜோதி அனுப்ப மாட்டார் என்று அவனுக்கு தெரியும் இங்கே தங்கள் அறைக்கு வந்த பிரீதா மிகவும் வெட்கப்பட வெற்றி அவளை ஆசையாக அணைத்தான் வீட்டுல விருந்தாளிங்க எல்லாம் வச்சுட்டு வேண்டாமே பிளீஸ் சொல்ல பிரீதா வெற்றி அவளின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தான் இருவரும் விடியும் வரை பேசியே பொழுதை கழித்தனர் அத்தியாயம் ஏழு இத்துடன் நிறைவு பெற்றது ரம்யா ராஜனின் நீ என்று வாழ்வேனோ பகுதி எட்டு ரிஷியும் சாதனாவும் பகலில் நன்றாக ஓய்வு எடுத்திருந்ததனால் இருவருக்குமே படுத்ததும் உறக்கம் வரவில்லை வெகு நேரம் கழித்தே உறங்கியதால் விழுந்து வெகு நேரம் வரை எழுந்து கொள்ளவில்லை சாதனாவாக எழுந்து கீழே வருவதற்காக காத்திருந்த ஜோதி அவள் வரவில்லை என்றதும் மாடிப்படியில் இருந்தே குரல் கொடுத்தார் தன் அம்மாவின் குரல் கேட்டு மற்றொரு அறையில் படுத்திருந்த ரிஷி உடனே விழுத்துவிட சாதனா அப்போதும் எழுந்து கொள்ளவில்லை ஐயோ செத்தட ரிஷின் இன்னைக்கு ரெண்டு பேரும் தனித்தனியா தூங்கினது தெரிஞ்சது அதுக்கு வேற ஒரு பஞ்சாயத்து நடக்குமே என நினைத்தவன் மெதுவாக கதவை திறந்து பார்க்க ஜோதி கீழே இருந்துதான் குரல் கொடுத்து கொண்டே இருந்தார் அப்போது சாதனாவும் உறக்கத்தில் இருந்து விழித்தவள் சோம்பலாக கண் திறக்க ஜோதியின் குரலை கேட்டுவிட்டு பதறி அடித்து எழுந்து வந்தாள் ஜோதி பார்ப்பதற்குள் தன் அறைக்கு சென்றுவிட நினைத்து ரிஷி வேகமாக வர அதே நேரம் சாதனாவும் எழுந்து வந்து கதவை திறக்க அதை எதிர்பார்க்காத ரிஷி சாதனா மீது பலமாக மோத இருவரும் சென்று உள்ளே தரையில் விழுந்தனர் திடீரென்று ஏற்பட்ட அதிர்ச்சியில் சாதனா வாய் விட்டு கத்த போக அதை உணர்ந்த ரிஷி அவளின் வாயை பொத்தினான் அப்போதுதான் கண் திறந்து பார்த்தவள் மோதியது ரிஷிதான் என்றதும் அமைதியானாள் ரிஷி அவள் மேல் இருந்து எழுந்து கொள்ள நினைக்கும் போதே மெதுவா வர தெரியாதா இப்படியா வந்து விடுவீங்க சீக்கிரம் எந்திரிங்க என சாதனா சிடு சிடுக்க ரிஷிக்கு கோபம் வந்து விட்டது முடியாது என்ன செய்வ என அவள் மீது இன்னும் அழுத்தமாக படுத்து கொண்டான் சாதனாவிற்கு மூச்சு விடவே முடியவில்லை அவள் அவனை தன் இருந்து தள்ள பார்க்க அவளால் அவனை அசைக்க கூட முடியவில்லை ரிஷி தலையை மட்டும் தூக்கி அவளது முயற்சியை பார்த்து கொண்டிருந்தான் அப்போது மாடிக்கு வந்த ஜோதி நாத்தனார் உமா என்ன நீ இங்க நிக்கிறீங்க என்றதும் இல்ல குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அதுதான் ரிஷியையும் சாதனாவையும் சீக்கிரம் கிளம்ப சொல்லணும் அவர் தயங்கி தயங்கி சொல்ல நீங்க இருங்க நான் போய் அவங்களை கிளம்ப சொல்லிட்டு வரேன் என்றவர் வேகமாக வடி ஏறி மேலே வர அங்கே ரிஷியின் அறை கதவு திறந்திருப்பதை பார்த்ததும் அவர் பார்வை உள்ளே சென்றது அங்கே தரையில் சாதனாவும் அவள் மீது ரிஷியும் இருப்பதை பார்த்தவர் தன்னையும் அறியாமல் ஐயோ என வாய் விட்டு கத்திவிட அதுவரை வேறு எதையும் உணராமல் சண்டை போடும் தீவிரத்தில் இருந்த ரிஷியும் சாதனாவும் அவர் குரலில் பதறி அடுத்து விளங்கினர் ரிஷியின் அத்தைக்கு அதிர்ச்சியில் பேச்சே வரவில்லை அவர்கள் எழுந்து கொள்ளும் முன் அங்கிருந்து விரைந்து சென்றார் ஐயோ மானமே போச்சு ரிஷி தலையில் அடித்து கொள்ள எல்லாம் தான் என்றால் சாதனா ஏதாவது பேசின கொண்ணுடுவேன் எங்க அம்மா எவ்ளோ நேரமா கூப்பிட்டுட்டு இருக்காங்க நல்ல கும்பகர்ணி மாதிரி தூங்கிட்டு இப்ப பெருசா பேச வந்துட்டா

கட்டிலில் இருந்த இன்னொரு தலையணையை இருவரும் சிறிது நேரம் சண்டை போட்டுக்கொண்டனர் கொண்டனர் அவங்கள சீக்கிரம் கிளம்பி வர சொன்னீங்களா சமையல் அறையில் இருந்த ஜோதி உமாவிடம் கேட்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா இப்ப வர மாதிரி தெரியல என்று தன் நாத்தனாரை ஜோதி புரியாமல் பார்த்தார் உங்க மகன் இருக்கிற வேகத்தை பார்த்தா இன்னும் எட்டு மாசத்துல நீங்க பாட்டி ஆகிடுவீங்க போல இருக்கே என்றார் உமா சிரிப்புடன் ஜோதிக்கு அவர் சொன்னதை நம்பவும் முடியவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை நாம முன்னாடி போய் கோவில்ல பொங்கல் வைப்போம் அவங்க ரெண்டு பேரும் சாமி கும்பிட வரட்டும் போதும் உமா சொல்வது அவருக்கும் சரி என்று பட்டதால் கோவிலுக்கு கிளம்பும் வேலையை பார்த்தார் இங்கே ரிஷியும் சாதனாவும் வாய் சண்டையில் ஆரம்பித்து கை சண்டையில் முடித்து கலைத்து போய் ஆளுக்கு ஒரு பக்கம் ஒருவரை ஒருவர் முறைத்தபடி உட்கார்ந்திருந்தனர் அப்போது ரிஷியின் கைபேசி அழைக்க இந்த தான் என அவனிடம் அவன் சாதனாவிடம் கொடுக்க சொல்லுங்க அத்த என சாதனா சொன்னதும் சாதனா நாங்க முன்னாடி கோவிலுக்கு போறோம் நீயும் ரிஷியோ பின்னாடி வாங்க கீழே டிஃபன் ரெடியா இருக்கு சாப்பிட்டுட்டு ரொம்ப லேட் பண்ணாம வந்துடுங்க ஜோதி சொல்ல கேட்ட சாதனாவிற்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது இதோ கிளம்பிட்டே இருக்கேத்த இப்ப வந்துடுறேன் சாதனா பொய் சொல்லி சமாளிக்க அவளிடம் இருந்து செல்லை பறைத்த ரிஷி அம்மா அவ பொய் சொல்றா இன்னும் பல்லு கூட விளக்கல என அவன் கன கச்சிதமாய் போட்டு கொடுக்க அவனை முறைத்தபடி செல்லை அவனிடம் இருந்து பறித்த சாதனா இவங்கதான் கிளம்பவே விடல என்றாள் அவள் ஒரு அர்த்தத்தில் சொல்ல ஜோதி ஒரு அர்த்தத்தில் புரிந்து கொண்டார் இந்த பொண்ணு இதையெல்லாம் நம்ம கிட்ட சொல்லுதே என நினைத்தவர் சரிமா சீக்கிரம் கிளம்பி வாங்க என்றபடி போனை வைக்க இருவரும் ஒருவரை ஒருவர் முறைத்தபடி கிளம்ப ஆரம்பித்தனர் சாதனா குளிப்பதற்கு உடை எடுப்பதற்குள் ரிஷி துண்டை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்று புகுந்து கொண்டான் பொய்யா இரு ஒரு மணி நேரம் கழிச்சுதான் மனதிற்குள் சொல்லி கொண்ட சாதனா பக்கத்து அறைக்கு சென்று வேகமாக குடித்து அந்த அறையிலேயே புடவை கட்டி கொண்டு வந்தான் ரிஷி குளியல் அறையில் இருந்து வந்தபோது சாதனா புடவையில் தயாராக நின்றாள் அவளை பார்த்து உள்ளுக்குள் வியந்தாலும் வெளியே ஒன்றும் காட்டிக்கொள்ளாமல் ரிஷி சென்று தயாரானாள் இருவரும் கீழே சென்றபோது வீட்டில் ஆள் நடமாட்டமே இல்லை சாதனா சென்று ரிஷிக்கு உணவு எடுத்து வைக்க ரிஷி வேண்டும் வேண்டுமென்றே வேறு ஒரு தட்டை எடுத்து அவனை பரிமாறிக்கொள்ள அவனை அலட்சியமாக பார்த்த சாதனா அவனுக்காக தன் பரிமாறிய தட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள் இருவரும் அவரவரே எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிட்டு முடித்தனர் சாப்பிட்டு முடித்து இருவரும் கிளம்ப வெளியே அவர்களுக்காக காரோடு டிரைவர் காத்திருந்தார் டிரைவர் இருந்ததால் காரில் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை இவர்கள் கோவிலுக்கு சென்று சேர்ந்தபோது போது அங்கே அப்போதுதான் பொங்கல் வைக்க ஆரம்பித்து இருந்தனர் சாதனா சென்று அவர்களோடு சேர்ந்து கொண்டாள் அதற்கும் விஷயம் பரவி இருக்க உறவினர்கள் சாதனாவை குரு குருவென்று பார்க்க ஏன் இப்படி பார்க்கிறார்கள் என்று அவளுக்கு முதலில் சுத்தமாய் புரியவில்லை பிறகு சிறிது நேரம் சென்றுதான் அப்போது ரிஷியோடு சண்டை போடும் மும்மிரத்தில் இருந்ததால் வேறு எதையும் யோசிக்கவே இல்லை ஆனால் இப்போது அவன் தன் மீது படுத்திருந்ததை நினைக்கும் போது உடல் சூடாகி முகம் சிவக்க ஆரம்பித்தது அவள் மெதுவாக ரிஷியை பார்க்க அவன் உறவினர்களுடன் அரட்டையில் இருந்தான் மா நிறத்திற்கு சற்று கூடுதலான நிறம் அடர்த்தியான சிகை அதை அவன் ஒதுக்கி விடுவதை பார்க்கவே அழகாக இருக்க அதுவும் அவன் புன்னகைக்கும் போது தெரியும் பற்களின் வரிசை அவனை இன்னும் கலையாக காட்டியது சாதனா ரிஷியை பார்த்து ரசித்து கொண்டு இருக்க அப்போது ரிஷியும் அவளை பார்த்தான் அவள் சும்மா உட்கார்ந்திருப்பதை பார்த்தவன் அம்மா நீங்க ஏமா வேலை செய்றீங்க உங்க மருமகளை செய்ய சொல்ல வேண்டியதுதானே என அவளை வேண்டும் என்றே வம்பிழுக்க ஆமா மருமகனே விட்டா நீங்களும் உங்க பொண்டாட்டியும் இன்னைக்கு சாயங்காலம் தான் ரூம்ல இருந்து வெளியே வந்திருப்பீங்க போல இதுல உங்க பொண்டாட்டிய நாங்க வேலை வாங்கிட்டாலும் என்று உமா கிண்டலாக சொல்ல அதை கேட்ட மற்ற உறவினர்கள் கொல் என்று சிரித்தனர் இது உனக்கு தேவையா என்பது போல் சாதனா ரிஷியை பார்க்க இன்னைக்கு இருந்தே எல்லாமே சொதப்புது எல்லாம் தான் என நினைத்து ரிஷி பதிலுக்கு அவளை முறைத்தான் பொங்கல் வைத்து முடித்து அருகில் சாமி கும்பிடும் போது சாதனா நிறைவாக உணர்ந்தாள் நேற்று மனதில் இருந்த கலக்கம் இப்போது இல்லை மிகவும் சந்தோஷமாக இருந்தாள் அப்போது அவளுக்கு தெரியவில்லை அவன் தெளிய வைத்து தெளிய வைத்து அடிப்பான் என்று பதினோரு மணிக்கெல்லாம் கோவிலில் இருந்து திரும்பிவிட்டனர் மண்டபத்தில் உறவினர்களுக்கும் அசைவ விருந்து கொடுப்பதாக இருந்தது அது முடிந்து உறவினர்கள் எல்லோரும் அன்றே கிளம்பி விடுவார்கள் விருந்திற்காக சாதனா வேறு புடவை கட்டி தயாராக அவளை வந்து பார்த்த ஜோதி இன்னும் அதிக நகை போடு என்றவர் அவளுக்கு தலை நிறைய மல்லிகை பூவை வைத்துவிட்டு சென்றார் ஜோதி சொன்னபடி மேலும் சில நகைகள் அணிந்து கண்ணாடியில் சரி பார்க்கும் போது ரிஷி உள்ளே நுழைந்தான் குளியல் அறைக்குள் சென்று முகம் கழுவி வந்தவன் சில நொடிகளில் வேறு உடை மாற்றி தயாராகிவிட இவன் எவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டான் இதே நாம கிளம்ப எவ்வளவு நேரம் ஆச்சு என்று நினைத்து சாதனா பெருமூச்சு விட அவளை கவனித்த ரிஷி தலைவாரிக்கொண்டே என்ன என்றான் நீங்க எவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க இதே நான் கிளம்ப எவ்வளவு நேரம் ஆச்சு பொம்பளைங்க தான் பாவம் ஆம்பளைங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத எல்லாம் பட்டு புடவையும் வாங்கி மாட்டிக்க வேண்டியது பாவமா பாவம்மா தான் பாவம் நீங்க மாட்டிக்கிட்டா நல்லா இருக்காது இல்ல அதுதான் நாங்க போட்டுக்கிறோம் சாதனா சிரித்து கொண்டே சொல்ல நல்லா பேசுறேன்னு ஆமா நேத்து நைட்டு எங்க போச்சு இந்த வாய் என்ன பார்த்து அப்படி பயந்த ரிஷி கிண்டலாக கேட்க யாரு பயந்தா நானா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே நீங்க தான் என்ன பார்த்து பயந்துட்டு பக்கத்துக்கு ரூம் போய் படுத்துக்கிட்டீங்க சாதனா அலட்சியமாக சொல்ல எல்லா பொம்பளைங்களும் இப்படித்தானா எப்படி இப்படி அப்படியே ஆம்பளைங்க மேல போட்டுடுறீங்க என போலியாக ஆச்சரியப்பட்டவன் நேத்து நீ அழுதது எனக்கு தெரியும் சாதனா சும்மா போய் சொல்லாத என்றான் கோபமாக நீங்க ஏ ரிஷி இப்ப டென்ஷன் ஆகுறீங்க ஆமா கொஞ்சம் பயமா தான் இருந்தது போதுமா என்றாள் சாதனா எதுக்கு பயம் இந்த பயம் அன்னைக்கு என்ன தனியா தேடி வரும்போது இல்லையா அன்னைக்கு உங்களுக்கு ஆபத்துங்கிறது மட்டும்தான் என்னோட நினைவுல இருந்தது நான் வேற எதையும் பத்தி யோசிக்கல அதுவும் எனக்கு உங்களை பத்தி தெரியும் ரிஷி நீங்க தப்பாவெல்லாம் நடந்துக்க மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கை நேத்து இல்ல போல உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்ல நேத்து நீங்க ரொம்ப கோபமா இருந்தீங்க அதுதான் எப்படி நடந்துப்பீங்களோன்னு கொஞ்சம் இருந்தது அதாவது உன்னோட உணர்வுகளுக்கோ சுயமரியாதைக்கோ எந்த பங்கமும் கேட்க சாதனா ஆமாம் என்று ஒத்துக்கொண்டாள் உன்ன பத்தி இவ்ளோ யோசிக்கிறே சாதனா என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா நான் வேற ஒரு பெண்ண விரும்புறேன்னு உங்ககிட்ட நானே சொன்னேன் தானே அப்படி இருந்தும் இந்த கல்யாணத்துக்கு நீ எப்படி சம்மதிச்ச நான் போய் எங்க அப்பா கிட்ட உங்களை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேக்கல ரிஷி அவர் தான் என்ன கேட்டார் எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது நான் சரின்னு சொன்னேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க நிறுத்தி இருக்க வேண்டியது தானே யார நிறுத்த விட்டா என்ன கேட்காமலேயே பத்திரிக்கை வர சொல்லிட்டாங்க அப்படி இருந்தும் நான் நேகாவ போய் கல்யாணம் பண்ணிக்க கேட்டா அவ நடிக்கிறது தான் முக்கியம்னு சொல்லிட்டா பொம்பளைங்க எல்லாம் சுயநலவாதிங்க உங்களை பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்க இல்ல இதுல என்னோட தப்பு என்ன ரிஷி நான் வீட்டுல சொன்னதுக்கு சரின்னு சொன்ன அவ்வளவுதான் எல்லாம் தான் சாதனா நீ மட்டும் அன்னைக்கு நைட் என்ன தேடி வரலன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்காது நான் உங்களுக்காக தான் வந்த ரிஷி எனக்கு என்ன காப்பாத்திக்க தெரியும் சாதனா நீ வந்ததுனால தான் இப்ப கல்யாணத்துல வந்து நிக்குது ரிஷி சொல்ல சரி அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க சாதனாவும் பொறுமை இழந்து பேச நான் சாதனா இந்த கல்யாணம் கட்டுப்படுத்தாது நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ அப்படித்தான் இருப்பேன் என்றான் ரிஷி அழுத்தமாக இதுக்கு என்ன ரிஷி அர்த்தம் நீயே போக போக புரிஞ்சுப்ப என்றவன் அறையில் இருந்து வெளியே செல்ல அவன் சொன்னதை கேட்டு சாதனா பயந்து விடவெல்லாம் இல்லை ரிஷி கொஞ்சம் முன்கோபியே தவிர கெட்டவன் எல்லாம் இல்லை அதனால் அவள் தைரியமாகவே இருந்தாள் ராஜ்மோகனும் ஜோதியும் வருபவர்களை வரவேற்க முன்பே மண்டபம் சென்றிருக்க மதியம் ஒரு மணி போல் ரிஷியும் சாதனாவும் சென்றனர் அப்போது அங்கே வெற்றியும் பிரீதாவும் ஏற்கனவே வந்திருந்தனர் தன் அண்ணனையும் அண்ணியையும் பார்த்ததும் பிரீதா வேகமாக வந்தாள் வாங்கண்ணா வாங்க அண்ணி அவள் பெரிய மனுஷி போல் அவர்களை வரவேற்க கல்யாணம் ஆகி ஒரே நாள்ல இவ்வளவு மாற்றமா ரிஷி வியக்க உம் அங்க மட்டும் என்னவா காலையில ரூமை விட்டு வெளியே வர வைக்கவே பெரிய பாடா இருந்ததாமே அத்தை சொன்னாங்க என பிரீத்தா சிரிக்க இவங்க இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டயா சொல்றதுக்கு பேசாம மொத்தமா எல்லாரையும் நிக்க வச்சு சொல்லிடலாம் என நினைத்தவன் தன் நண்பர்களை பார்ப்பது போல் அங்கிருந்த நழுவினான் ரிஷி சென்றதும் பிரீத்தாவும் சாதனாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக்கொண்டனர் வெற்றி வந்தவர்களை கவனிப்பதில் விசியாக இருந்தான் பிரீதாவும் சாதனாவும் தோழிகள் போல் பேசி சிரித்து கொண்டே இருந்தனர் அவர்களோடு அவர்கள் உறவு பெண்களும் இருந்தனர் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி அதுல யார் ஜெயிக்க போறீங்கன்னு பார்க்கலாம் பிரீதாவின் அத்தை பெண் சுகந்தி சொல்ல என்ன போட்டி என பிரீத்தாவும் சாதனாவும் அவளை ஆர்வமாக பார்க்க உம் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் தானே கல்யாணம் ஆகியிருக்கு யாருக்கு முதல்ல என்றால் இதுக்கு போட்டி வைக்கணுமா என்ன நானே அண்ணன் தான் ஜெயிக்கும் என்றாள் பிரீதா அப்போது அங்கே ரிஷியும் வர அவனை பிடித்து சாதனாவின் அருகே உட்கார வைத்தனர் அதான் நாங்க உங்களை நம்பி பந்தயம் வச்சிருக்கோம் நீங்க தான் எப்படியாவது எங்களை ஜெயிக்க வைக்கணும் சுகந்தி தீவிரமான குரலில் சொல்ல சரி என்னென்ன சொல்லு முடிதான்னு பாக்கலாம் ஏதோ நிஜமாகவே பந்தயம் என நினைத்து ரிஷி சொல்ல பேச்சு ஏய் ரொம்ப பில்டப் சொல்லு என்றான் போட்டி முதல்ல பிரீதாவுக்கு குழந்தை பிறகுதா இல்ல சாதனாவுக்கு குழந்தை பிறக்குமான்னு நீங்க இருக்கிற வேகத்தை பார்த்தா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு தெரியும் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லி வைக்கலாம்னு என சுகந்தி இழுக்க அத்த இங்க முதல்ல வாங்க என ரிஷி கத்த எந்த அத்தைய சொல்றடா என்றபடி எல்லா அத்தைகளும் வந்து நின்றனர் வேற வெட்டி இல்லாம எங்க ரூமுக்கு வந்து எட்டி பார்த்ததும் பாத்ததும் போய் எங்களை பத்தி கிசுகிசு சொல்லிட்டு இருக்கீங்களா கூட தானே வேற யார் கூடமா இருந்த ரிஷி உமாவை பார்த்து கேட்க போச்சு எல்லார் முன்னாடியும் இருக்கிற மிச்ச மீதி மானத்தையும் இவ வாங்கறான் என நினைத்து சாதனா தலையில் கை வைத்து கொண்டாள் டே ரிஷி தெரியாம பேசாத நான் ஒண்ணுமே சொல்லல புதுசா கல்யாணம் ஆனவங்க பாவம் அவங்கள ஃப்ரீயா இருக்க விடாம இன்னைக்கே கோவில் குள்ளனு அலைய வைக்கணுமான்னுதான் கேட்டேன் நீயும் பொண்டாட்டியும் உங்க அம்மா அத்தனை தடவை கூப்பிட்டு இறங்கி வரல அதனால தான் எல்லாரும் உங்களை கிண்டல் பண்றாங்க மத்தபடி நான் சொன்னதுனால இல்ல உமா சொல்ல ரிஷி அவரை நம்பவில்லை என அவன் பார்வையே சொன்னது நான் குளிச்சுட்டு இருந்தேன் பெரியம்மா இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க சாதனா சமாளிக்க அப்படி அம்மா சரிமா என வெகு பவ்யமாக சொல்லிவிட்டு உமா இருந்து செல்ல அங்கேதான் நேர்லயே பார்த்தாங்களே அவங்க கிட்ட போய் எப்படி சொல்றா பாரு லூசு என ரிஷி நினைக்க சாதனாவிற்கு பிறகுதான் அவரிடம் தான் உளறியது புரிந்தது அவள் ரிஷியை பார்க்க பயந்து கொண்டு வேறு எங்கோ பார்க்க நல்ல வேலை அப்போது ஜோதி வந்து அவர்களை சாப்பிட அழைத்தார் ரிஷியும் சாதனாவும் அருகருகே அமர அவர்களோடு விஜி சுகந்தி ரிஷியின் நண்பர்கள் எல்லோரும் அமர அதே போல் வெற்றியும் பிரீதாவும் எதிர் வரிசையில் இருக்க உடன் அவன் நண்பர்கள் இருந்தனர் அசைவ விருந்து பரிமாற வந்தவர்களிடம் சாதனா தான் சைவம் என்றதும் அவளுக்கு சைவ உணவு வகைகள் கொண்டு வரப்பட்டது முட்டை மட்டும் வைங்க என்னை கேட்டு வாங்கி கொண்டாள் நீ சைவமா சாதனா ரிஷி கேட்க அவள் ஆமாம் என்றாள் உனக்கு இங்க உட்கார்ந்து சாப்பிட கஷ்டமா இருக்குமா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல நானும் எங்க அம்மா இருந்தவரை சாப்பிட்ருக்கேன் அப்புறம் தான் விட்டுட்டேன் என்றவள் அப்போதுதான் ரிஷியின் இலையை கவனித்து விட்டு ஐயோ இவ்வளோ ஐட்டமா கொம்புல இருந்து கொழம்பு வர ஒன்னுத்தையும் விடல போல உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்குமா ரிஷி என கேட்க பிறகு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அசைவோ இருந்தாதான் சாப்பாடு தொண்டையில இறங்கும் நீ என்ன பண்ற எல்லாத்தையும் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிற தினமும் நீதான் எனக்கு சமைக்கிற என்றான் கேத்தாக அவன் சொன்னதை கேட்டதும் சாதனா அமைதியாக சாப்பிட என்ன பதிலே காணும் என்றான் ரிஷி

ஒரு சிக்கன் துண்டை அவள் இலையில் போட்டுவிட்டு நல்ல பிள்ளை போல் சாப்பிட அதை எதிரில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த வெற்றி கவனித்து விட்டான் அவனுக்கு அதை சாதனாவிடம் சொல்வோமா வேண்டாமா என்ற குழப்பம் அவனுக்கே இருவரையும் பார்த்து ஆச்சரியமாக இருந்தது ரிஷி சாதனாவை திருமணம் செய்து கொண்டதும் மனம் மாறிவிட்டானா என்ன அப்படி மட்டும் இருந்தால் அதிகமாக சந்தோஷப்படுவது தானாகத்தான் இருக்கும் என நினைத்துக் கொண்டாள் இன்றுதான் இருவரும் கேலியும் கிண்டலுமாக பேசிக்கொள்கிறார்கள் நாம் வேறு ஏதாவது சொல்ல போய் சண்டை வந்துவிடுமோ என அவனுக்கு கவலையாக இருக்க அவன் இதை மெதுவாக பிரீதாவிடம் சொல்ல அவள் அவர்கள் இருவரையும் கவனித்தாள் சாதனா சுகந்தியோடு பேசும் தீவிரத்தில் இருந்ததால் ரிஷி அவளை ஓரக்கண்ணில் கண்ணில் பார்த்து கொண்டு இருந்தாள் அண்ணி பேசுறதுல கவனமா இருக்காம கொஞ்சம் எல்லையில என்ன இருக்குன்னு பார்த்து சாப்பிடுங்க பிரீதா மறைமுகமாக குறிப்பு கொடுக்க அவளை பார்த்து முறைத்த ரிஷி சாதனா அங்க பாரு அவங்க உங்க சொந்தக்காரங்களா என்ன கேட்க சாதனா யாரை சொல்கிறான் என்று பார்த்த நொடி ரிஷி அவள் இலையில் இருந்து சிக்கனை எடுத்து விட்டான் யாருங்க சொல்றீங்க இல்ல அவங்க போயிட்டாங்க நீ சாப்பிடு என்றான் ரிஷி வெற்றியும் சிரிக்க அவள் இலையில் இருந்து எதையோ எடுத்ததை சாதனாவும் கவனித்திருந்தாள் என்ன பண்ணுனீங்க ஒழுங்கா சொல்லுங்க நான் ஒன்னும் பண்ணலப்பா ரிஷி அப்பாவியாக சொல்ல இல்ல ஏதோ பண்ணிருக்கீங்க அவங்க சிரிக்கிறாங்க பாருங்க என்றாள் சாதனா அவ இன்னைக்குதான் சிரிக்கிறாளா கல்யாணம் நிச்சயம் ஆனதுல இருந்து அப்படித்தான் லூஸ் மாதிரி இருக்கா நீ அதையெல்லாம் கண்டுக்காத ரிஷி சொல்ல சாதனா அவனை நம்பாமல் பார்த்தாள் அப்போது புகைப்படம் எடுப்பவர் வந்து இருவரையும் ஊட்டிவிட சொல்ல முதலில் சாதனா தன் இலையில் இருந்து இனிப்பை எடுக்க எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது நான் சுத்த அசைவம் ரிஷி சொல்ல அவனை முறைத்தாலும் அவன் இலையில் இருந்து கொஞ்சமாக பிரியாணி எடுத்து சாதனா கொடுக்க ரிஷி வாங்கி கொண்டான் அடுத்து ரிஷியின் முறை தன் இலையில் இருந்து என்ன எடுப்பது என்பது போல் அவன் பார்க்க இங்க இருந்து எடுத்து கொடுங்க என்றாள் சாதனா நான் எனக்கு பிடிச்சது தான் கொடுப்பேன் தான் கொடுக்கணும் நான் இன்னைக்கு சைவத்தை கையால கூட தொடமாட்டேன் உனக்கு வேண்டாம்னா போ ரிஷி முறுக்கி கொள்ள சரி எதையோ உன்னை கொடுங்க என்றால் சாதனா கடுப்பாக இவனிடம் ஒரு வாய் வாங்கு என்ன பாடுபட வேண்டியது இருக்கு என நினைத்தவள் ஐயோ என்னத்தை கொடுக்க போறான்னே தெரியலையே என பயந்து கொண்டு இருந்தாள் அதை இதை எடுப்பது போல் போக்கு காட்டிவிட்டு கடைசியில் முட்டையில் பாதியை எடுத்து அவன் கொடுக்க தப்பு சென்றா சாமி என சந்தோஷப்பட்டபடி சாதனா முட்டையோடு அவன் விரலையும் வேண்டுமென்றே சேர்த்து நறுக்கென்று கடித்து வைக்க பாவி சைவோன்னு சொல்லிட்டு இப்படி விரல கடிச்சு வைக்கிறியே என்றான் ரிஷி பாவமாக சாதனாவிற்கு அவனை பார்க்க சிரிப்பாக வந்தது திரும்பி காரில் வீட்டிற்கு செல்லும் போது சாதனா ரிஷியோடு நெருங்கி உட்கார்ந்து வந்தான் அவனோடு இருந்த ஒவ்வொரு நொடியும் ரசிக்கும்படி இருந்தது அவன் செய்கை ஒவ்வொன்றுமே ரசனையாக இருந்தது ரிஷிக்கு சாதனா மீது கோபம் இருந்த போதிலும் அவன் மற்றவர்கள் முன்பு அதை காட்டிக்கொள்ளவில்லை அந்த குணம் ரிஷியிடம் அவளுக்கு மிகவும் பிடித்தது அவர்கள் சென்ற கார் அப்போது ஒரு கோவிலை கடக்க கடவுளே எப்படியாவது ரிஷிக்கு என்ன பிடிக்க வச்சிடுங்களே என வேண்டியபடி சென்றாள் அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது ரம்யா ராஜனின் நீ இன்றி வாழ்வேணும் பகுதி ஒன்பது ரிஷியும் சாதனாவும் வீடு வந்து சேர்ந்த போது மாலை நான்கு மணி ஆகிவிட்டது உறவினர்கள் அனைவரும் கிளம்பி கொண்டு இருந்தனர் நீங்க வேணா கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க உறவினர்கள் கிளம்பியதும் ரிஷி சாதனா இருவரையும் பார்த்து ஜோதி சொல்ல சரி என்று இருவரும் தங்கள் அறைக்கு சென்றனர் ரிஷி சென்று கட்டிலில் படுத்துவிட சாதனா டிரெஸ்ஸிங் டேபிள் முன்பு அமர்ந்து நகைகளை கழட்டிக் கொண்டே ஒரு பாடலை மெதுவாக பாடிக்கொண்டே இருந்தாள் நெற்றியில் கை வைத்து கண் மூடி படுத்திருந்த ரிஷி கொஞ்சம் சத்தமாக தான் பாடேன் என்றான் அவள் அவனை திரும்பி பார்க்க அப்போதும் அவன் கண் மூடிதான் படுத்திருந்தான் சாதனா எழுந்து கட்டிலுக்குள் வந்தவள் ரிஷியின் அருகில் முனங்காலை கட்டிக்கொண்டு அமர்ந்தாள் ரிஷி அவள் என்ன செய்கிறாள் என லேசாக விழிகளை திறந்து பார்த்தவன் அவள் தன் அருகில் அமர்ந்திருப்பதை பார்த்து பாடு என்றான் பாட மாட்டேன் என்றெல்லாம் அலட்டிக் கொள்ளாமல் சாதனா பாட சிரிப்பினில் என் மனதின் பாதையும் பார்வையில் மீதியும் நேற்று என்று இல்லை என் இந்த நிலை உன்னை கண்டு நான் செய்யும் பிழை சாதனாவிற்கு மிகவும் இனிமையான குரல் என்று சொல்ல முடியாது அதே சமயம் கேட்க முடியாதபடியும் இல்லை அவள் நன்றாகத்தான் பாடினாள் ஆனால் வேண்டுமென்றே ரிஷி அவளை வம்பு எடுத்தான் சாதனா போகுது ஒரு கழுத இருக்கும்போது வராது ரிஷி ஓ நீங்க இருக்கும்போது வராதுதான் என்றான் அவனும் விடாமல் அதை விடுங்க பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா வேற பாடு ரிஷி சொல்ல என் கண் அழகா காலகா பொன்னழகா பெண் எங்கேயோ தேடி செல்லும் பிறழகா என் கைகள் கோர்த்து கொள் விதமழகா உயிரே உயிரே உனை விட எதுவும் உயிரில் பெரிதாய் இல்லையடி அழகே அழகே உனை விட எதுவும் அழகில் அழகா இல்லையடி என்ன பாட்டெல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு உங்களுக்கு தான் அப்படி தோணுது இதெல்லாம் நல்ல பாட்டு தான் ஒரு மார்க்கமான பாட்டுன்னா என்ன தெரியுமா ரிஷியிடம் கேட்ட சாதனா அடுத்த பாடலை பாட ஆரம்பித்தாள் சிவராத்திரி முதல் ராத்திரி தொடங்கும் போது ஓ ஓ அவள் கிரக்கமான குரலில் பாட ரிஷிக்கு சிரிப்பை அடைக்கவே முடியவில்லை நீ இன்னைக்கு ஒரு மார்க்கமா தான் இருக்க என்றான் புன்னகையுடன் நான் மட்டும் அப்படி இருந்து என்ன போகுது என மனதிற்குள் நினைத்தவள் ரிஷியை பார்த்து கஷ்டப்பட்டு சிரித்து வைத்தாள் பரவாயில்ல கேட்கலாம் ரிஷி சொன்னதை சாதனா எல்லா கிட்ட போய் நான் பாரு என்ன சொல்லணும் என நினைத்தவள் எழுந்து அதே அறையில் இருந்த உடை மாற்றும் பகுதிக்கு சென்று கட்டி இருந்த புடவை கழட்டி விட்டு கீழே போகும் போது மாற்றி கொள்ளலாம் என நினைத்து இரவு உடையை அணிந்து கொண்டு வந்தாள் அவள் வருவதற்குள் ரிஷி உறங்கி இருந்தான் அவன் படுத்திருந்த கட்டிலில் படுக்க சாதனாவிற்கு தயக்கமாக இருந்தது காலையில் அவன் படுத்துட்டான் நீ அவன் படுத்தா என்ன என நினைத்தவள் அவன் அருகில் கட்டிலில் படுத்து படுத்த சிறிது நேரத்திலேயே நன்றாக உறங்கியும் விட்டாள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவளை யாரோ பிடித்து உடுக்க கஷ்டப்பட்டு கண் திறந்தவன் அவளை உலக்கிக் கொண்டு இருந்தது ரிஷி என தெரிந்ததும் எழுந்து அமர்ந்தாள் பா எவ்வளவு நேரமா எழுப்புற சரியான கும்பகர்ணி என்றவன் மணி என்ன தெரியுமா ஏழு அம்மா போன் பண்ணாங்க கீழே வர சொன்னாங்க என்றான் சாதனாவிற்கு அப்போதும் தூக்கம் தெரியவில்லை அவள் உட்கார்ந்தபடியே உறங்க சாதனா ரிஷி அதட்டலாக அழைக்க எனக்கு ரொம்ப தூக்கமா வருது இப்ப என்னால புடவை எல்லாம் கட்டிட்டு கீழே போக முடியாது என்றால் அழுப்பாக சரி புடவ வேண்டா சுடிதார் போட்டுட்டு போ என்றான் அவள் குளியல் அறைக்குள் சென்று முகம் கழுவி வந்தபோது ரிஷி வெளியே செல்வது போல் உடை அணிந்து தயாராக இருந்தான் டிரெஸ்ஸிங் டேபிள் முன்பு அமர்ந்து சாதனா முகத்திற்கு லேசான ஒப்பனை செய்து கொண்டு தலைவார ஆரம்பிக்க அவள் பின்னே வந்து நின்ற ரிஷி தன்னை ஒருமுறை கண்ணாடியில் பார்த்துக்கொண்டான் கொண்டான் அழகாதான் இருக்கீங்க சாதனை புண்ண கேட்க தேங்க்ஸ் பிரண்ட்ஸுக்கு இன்னைக்கு ட்ரீட் நான் நைட்டு வர நேரம் ஆகும் என்றான் ரிஷி ட்ரீட்டுக்கு என்னெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டீங்களா ஏய் தண்ணி பாட்டிடி நீங்க குடிப்பீங்களா ரிஷி ம் எப்போவாவுது எப்போவாது செஞ்சாலும் தப்பு தப்பு தான் ரிஷி நான் தப்பாக சரியான உங்ககிட்ட கேட்டேனா ஓ வேலையை மட்டும் பாரு ரிஷி முகத்தில் அடித்தது போல் பேச பதில் கொடுத்துவிட்டு வெளியே செல்ல அப்பா எவ்வளோ கோபம் வருது என நினைத்தவள் அவன்தான் சென்று விட்டானே என்ற எண்ணத்தில் சுடிதாரை எடுத்து கொண்டு வந்து கண்ணாடியின் முன்பு நின்றே உடை மாற்ற ஆரம்பித்தாள் முதலில் கால் சட்டையை அணிந்தவள் அணிந்திருந்த இரவு உடையை கழட்டிவிட்டு சுடிதாரை எடுக்க கை நீட்டும் நேரத்தில் சரியாக ரிஷி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் இதை எதிர்பார்க்காததால் இருவருமே ஒரு நொடி திகைத்து போய் நின்றுவிட முதலில் இருக்கும் நிலை உணர்ந்த சாதனா வேகமாக கையில் கிடைத்த துணையை எடுத்து தன்மேல் போர்த்தி கொள்ள ரிஷியும் கதவை மூடியபடி வெளியே சென்றான்

தன் தலையிலேயே அடித்து கொண்டாள் மேற்கொண்டு எதையும் யோசிக்க இப்போது நேரம் இல்லாததால் வேகமாக துப்பட்டா எடுத்து அணிந்து கொண்டு கீழே சென்றாள் ரிஷி வெளியில் சென்றிருப்பான் என நினைத்து வந்தவளுக்கு அவன் அங்கேயே இருக்கவும் அவனை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் வெட்கமாக இருந்தது அதனால் அவனை பார்க்காதது போல் ஜோதியிடம் சென்று நின்றாள் சாரியத்தை நல்லா தூங்கிட்டேன் இருக்கட்டுமா விளக்கே நேரம் தூங்க கூடாது அதுதான் எழுப்ப சொன்ன போய் விளக்கேத்திட்டு வா ஜோதி சொன்னதும் சாதனா சரி என்று பூஜை அறைக்குள் சென்றாள் அவள் விளக்கேற்றி விட்டு வந்த போது ரிஷியின் பாட்டி அமிர்தா இந்த நேரத்துல விளக்க ஏத்துவாங்க சிடு சிடுசிடுக்க அவ மாடிக்கு போகும் போதே சாயந்தரம் ஆகிடுச்சு ஒரு நாள் லேட் ஆனா ஒன்னும் இல்ல ஜோதி சமாளிக்க இதெல்லாம் அவன் அம்மா இருந்திருந்தா சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாங்க நம்ம பிரீதா பாரு எவ்வளவு பொறுப்பா இருக்கா எனவும் சாதன அவருக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது அவள் பாவமாக ஜோதியை பார்க்க நீ போய் உட்காரு சாதனா நான் அனுப்புறேன் என்றார் அவர் இருக்கட்டும் அத்தை மதியம் சாப்பிட்டதே இன்னும் இறங்கல அதனால நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நைட் டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன் என்று விட்டு ஹாலுக்கு வந்தாள் அவளை பார்த்ததும் அவள் நின்ற கோலம் ரிஷிக்கு நினைவு வர அவன் பக் என்று சிரித்துவிட சாதனா அவனை முறைத்தாள் அம்மா உங்க மருமக விளக்க எத்திட்டா இல்ல அப்போ நான் கிளம்புறேன் என சாதனாவை பார்த்து சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் அப்பாடா போயிட்டான் என நிம்மதி அடைந்த சாதனா ஹாலில் இருந்த உமாவின் அருகே சென்று அமர்ந்தாள் அவர் மட்டும்தான் இருந்தார் மற்றவர்கள் அனைவரும் கிளம்பி இருந்தனர் அங்கே வெற்றி பிரீதாவின் பின்னாலே சுற்றி கொண்டு இருந்தான் அங்கேயும் விருந்தினர்கள் எல்லோரும் கிளம்பி இருந்தனர் அவனின் பெரியம்மா பெரியப்பா மட்டும்தான் இருந்தனர் ரிஷியும் சாதனாவும் மறுவீட்டு விருந்துக்கு வந்துவிட்டு சென்றதும் அவர்களும் கிளம்பலாம் என்று இருந்தனர் பிரீதா இன்னைக்கு மதியம் கொஞ்ச நேரம் கூட படுக்காதது ரொம்ப அழுப்பா இருக்குமா நானும் அவரும் சீக்கிரமே படுக்க போறோம் வெற்றி லேட்டா தான் சாப்பிடுவான் நீங்களும் போய் படுங்க என சொல்லிவிட்டு விட்டு சென்றாள் பிரீதா இன்னைக்காவது உண்டா இன்னைக்கும் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் இல்ல வெற்றி பிரீதாவிடம் கிசு கிசுப்பாக கேட்க உங்களுக்கு அந்த நினைப்பு தானா வேற ஒன்னும் நினைக்க தோணாதா என்றாள் அவள் புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு வேற என்ன நினைப்பு இருக்கும் நீ முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு உண்டா இல்லையா மாதிரி ஆசை வெற்றி சொல்லி கொண்டிருக்கும் போதே சந்தானம் உட்கார்ந்து பேசிக் கொண்டு இருந்த இருவரும் அவரை பார்த்ததும் எழுந்து நின்றனர் சாப்பாடு எடுத்து வைக்குவா மாமா என்ன டிஃபன்மா தோசை மாமா மதியம் சாப்பிட்டதே அதிகம் அவர் யோசிக்க நான் இட்லி ஊத்த சொல்றேன் மாமா நைட்டு சாப்பிடாம கூடாது சரிமா மூணு இட்லி போதும் நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சந்தானம் சென்றுவிட பிரீதா சமையல் அறைக்கு சென்றாள் சந்தானம் குளித்துவிட்டு வந்ததும் பிரீதாவே அருகில் நின்று அவருக்கு பரிமாறினாள் கொத்தமல்லி சட்னி வச்சுக்கோங்க சீக்கிரம் ஜீரணமாகும் என்று அவள் பார்த்து பார்த்து பரிமாறுவதையே வெற்றி பார்த்திருந்தாள் ஒன்பது மணி ஆனதும் வெற்றியும் பிரீதாவும் சாப்பிட்டு விட்டு தங்கள் அறைக்கு வந்தனர் கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்தவன் பிரீதாவையும் இழுத்து தன்மேல் போய் போட்டு கொண்டான் தேங்க்ஸ் பிரீதா அவன் திடீரென்று இப்படி சொன்னதும் எதுக்கு என்று புரியாமல் பிரீதா பார்க்க அப்பாவை நீ நல்லா கவனிச்சுக்கிட்டதுக்கு அவரை நாம எப்பவுமே நல்லா பாத்துக்கணும் எங்க அம்மா இருந்திருந்தா வேற எங்க அப்பாவை எதுவும் வாய்விட்டு கேட்க மாட்டார் அதனால நாம தான் அவரை பாத்துக்கணும் என்றான் வெற்றி நெகிழ்ச்சியாக கண்டிப்பா வெற்றி நீங்க உங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றீங்களா எப்படி மிஸ் பண்ணாம இருப்பேன் பசங்க அப்பாவை விட அம்மா கிட்ட க்ளோஸா இருப்பாங்க இல்லையா நானும் அப்படிதான் அம்மா இருந்ததும் அப்பா சாதனாவை ஹாஸ்டலில் சேர்த்துட்டார் அம்மா இருந்தவரை சாதனா ரொம்ப பேசுவாள் அதுக்கப்புறம் பேச்சு குறைஞ்சி போச்சு அவளும் இல்லாம அம்மாவும் இல்லாம எனக்கு வீட்ல இருக்கவே பிடிக்காது நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் எப்பவும் இருப்பேன் அப்பா முழுசா அரசியல்ல இறங்கிட்டார் அம்மா இருந்தவரை நாங்களும் சந்தோஷமா ஒரு குடும்பமா இருந்தோம் அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டோம் சாதனா திரும்ப வீட்டுக்கு வந்ததும் தான் வீடு வீடாக ஆச்சு எங்கள் அண்ணனை எப்படி தெரியும் என்று கேட்டாள் பிரீதா அப்பா என்ன அவரோட பிசினஸ் பாக்க ரொம்ப நல்லா சொல்லிட்டே இருந்தேன் நான் காதுல வாங்காம ஊர் சுத்திட்டே இருந்தேன் அப்பதான் வெளிநாட்டுல படிச்சு முடிச்சுட்டு எங்க தொழிலுக்கு போட்டியா அவனை விடக்கூடாதுன்னு நானும் வந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தொழில மோதிக்க ஆரம்பிச்சோம் கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்போ எங்க அண்ணன் உங்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கு ஆனா நீங்க இன்னும் அது மேல கோபமா தான் இருக்கீங்க இல்லையா எனக்கு இப்போ அவன் மேல எந்த கோபமும் இல்லை அவனால தான் எனக்கு நீ கிடைச்ச உண்மையாக சொல்ற பிரீதா ரிஷியோட தங்க நான் இப்படி மயங்கி போவேன்னு நினைக்கவே இல்லை வெற்றி ஆச்சரியப்பட யாரு நீங்க மயங்கிட்டீங்க பிரீதா சந்தேகமாக இழுக்க ஆமாண்டி என் பொண்டாட்டி வா நான் ஒன்றையும் மயங்க வைக்கிறேன் என அவளை ஆசையாக தழுவி கொண்டான் அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது ரம்யா ராஜனின் நீ இன்றி வாழ்வினும் பகுதி பத்து திருமணம் விரும்பி நடந்ததோ விரும்பாமல் நடந்ததோ அவன் நண்பர்கள் அவனிடம் மது விருந்து கேட்க ரிஷியம் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டு இருந்தான் அவர்களுக்கு சொந்தமான குடோனில் நண்பர்களுடன் அமர்ந்து ரிஷி மது அருந்த மது அருந்துவதில் ரிஷிக்கு அவ்வளவு விருப்பம் என்று சொல்ல முடியாது ஆனால் நண்பர்கள் வற்புறுத்தினால் கொஞ்சமாக குடிப்பான் இன்றும் அதுபோல் அவர்களுக்கு கம்பெனி கொடுக்க மதுவை சிறிது சிறிதாக சுவைத்து கொண்டே நண்பர்களுடன் கொண்டிருந்தான் ரிஷி எங்களுக்கெல்லாம் ஓ கல்யாணம் நடந்ததுல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா ரிஷியின் நண்பன் குரு பேச்சை ஆரம்பிக்க ஆ ஆமாண்டா ஆனா நீ அந்த வெற்றி வீட்டுக்கு மாப்பிள்ளையா போய் இருக்க பாரு அத நினைச்சாதான் கோபமா வருது என்றார் இன்னொரு நண்பன் சுந்தரம் அது கூட பரவாயில்லடா ஆனா உன் தங்கச்சிய போய் அவனுக்கு கட்டி கொடுத்து அவனை இப்படி பெரிய ஆளா ஆக்கிட்டாங்களேடா என்றான் மகேஷ் அவ எல்லாம் ஒரு ஆளாடா உன்னை பார்த்தா தலை தெறிக்க ஓடுற பையன் என்று ஆளுக்கு ஒன்று பேச போதும் வந்த வேலையை மட்டும் பாருங்க கல்யாணம் முடிஞ்சிடுச்சு இனி இத பத்தி எல்லாம் பேச வேண்டாம் என எச்சரித்த தீனா ரிஷி உனக்கு நேத்து தான் கல்யாணம் ஆகியிருக்கு நீ இவ்வளவு நேரம் இங்க இருக்க கூடாது கிளம்பு இவங்களை நான் பாத்துக்கிறேன் என்றதும் ரிஷியும் மறுக்காமல் உடனே கிளம்பி விட்டான் ரிஷி அவன் நண்பர்களிடம் எதுவும் காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் மனதிற்குள் கொந்தளித்து கொண்டுதான் இருந்தான் நள்ளிரவு வரை ரிஷி வீடு திரும்பாததால் ஏற்கனவே ஜோதியிடம் ராஜ்மோகன் கத்தி கொண்டிருந்தார் கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் கூட ஆகல அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கூத்தடிக்க போனா அந்த பொண்ணு என்ன நினைக்கும் சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லிட்டு தாங்க போனான் அந்த நேரத்தில் ரிஷியும் வந்துவிட மாடி ஜன்னல் வழியாக அவன் வந்ததை கவனித்த சாதனாவும் கீழே இறங்கி வந்தாள் மாலை உறங்கி எழுந்திருந்ததால் உறக்கம் வராமல் இவ்வளவு நேரம் தன்னுடைய பெட்டிகளை பிரித்து அடுக்கி கொண்டிருந்தாள் தாமதமாக வந்ததும் இல்லாமல் ரிஷி குடுத்து விட்டு வந்தது வேறு ராஜ்மோகனின் கோபத்தை அதிகமாக்க உனக்கு நேத்து தான் கல்யாணம் ஆகியிருக்கு ஞாபகம் இருக்கா அவர் சூடாக கேட்க ஏன் ஞாபகம் இல்லாம அதுவும் எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம் எப்படி மறக்கும் நல்லாவே ஞாபகம் இருக்கு என்றான் அவன் மேலும் கடுப்பாக என்ன விருப்பம் இல்லாம உன கேட்டுட்டதானே கல்யாணம் ஏற்பாடு பண்ண முன்னாடியே பத்திரிக்கைக்கு எல்லாம் நியூஸ் கொடுத்துட்டு அப்புறம் சவகாசமா எனக்கு நீங்க தகவல் தான் சொன்னீங்க இப்போ அதனால என்ன குறைஞ்சிடுச்சு உனக்கு நல்ல பொண்ணு தானே பாத்திருக்கேன் அத நீங்க சொல்லக்கூடாது நான் சொல்லணும் ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற அந்த பொண்ணு அதுல விழுதா என்ன நினைக்கும் சாதனா படியில் நின்று கேட்டுக்கொண்டிருப்பது தெரியாமல் ஜோதி சொல்ல ஏ விழுந்தா என்ன அவ என்ன ரொம்ப யோக்கியமா நான் வேற ஒருத்திய விரும்புறேன்னு தெரிஞ்சும் தானே என்ன கல்யாணம் பண்ண சம்மதிச்சா என்றான் அலட்சியமாக அவன் சொன்னதை கேட்ட சாதனாவிற்கு அப்படியே மண்ணுக்குள் புதைந்து விட மாட்டோமோ என்று இருந்தது இங்க பாரு நீ குற்றம் சொல்றதுனா என்ன மட்டும் சொல்லு அந்த பொண்ணை இழுக்காது அது அவங்க அப்பா சொன்னதை கேட்டு இருக்கும் ராஜ்மோகன் கண்டிப்பாக பேச சரிதான் பதவிக்காக பிள்ளைங்க வாழ்க்கையே பலி கொடுத்தவர் தானே நீங்க அதனால உங்களை தான் சொல்லணும் ரிஷி சொன்னது ராஜ்மோகனை மிகவும் காயப்படுத்தியது என்ன சொன்ன பலி கொடுத்தேனா ஏ உனக்கும் தங்கச்சியும் நல்ல அவர் கோபப்பட அந்த வெற்றி எல்லாம் அவனுக்கு போய் பிரீதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஏதோ அதிர்ஷ்டத்துல மேல வந்தவன் காத்துல குப்பையும் உயர பறக்குமே அப்படி ரிஷி நக்கலான பேச்சு சாதனாவின் பொறுமையை சோதிக்க அதுவரை மறைந்து நின்றிருந்தவள் வேகமாக படி இறங்கி கீழே வந்தாள் என்னை பத்தி மட்டும் பேசுங்க எங்க அண்ணனை பத்தி பேசாதீங்க என்றால் கோபமாக உங்க அண்ணன சொன்னதும் ரோஷ பொத்துக்கிட்டு வருதா சொன்னா என்னடி பண்ணுவ வேண்டா ரிஷி என்னது வேண்டா எங்க அண்ண இந்த கல்யாணம் வேண்டான்னுதான் சொன்னாங்க நீங்க தெரியாம பேசாதீங்க இத என்ன நம்ப சொல்றியா நீங்க வேணா பெரிய திறமசாலியா இருக்கலாம் அதுக்காக எங்க அண்ணன் மட்டமா பேசாதீங்க என்றால் சாதனை இங்க பாருடா அண்ணன் சொன்னதும் கோபோ புத்துக்கிட்டு வருது ரிஷி வேண்டுமென்றே என்றே பேச்சை வளர்த்து கொண்டே செல்ல அதுவரை தவிப்பாக நின்றிருந்த ஜோதி சாதனா அவன் குடிச்சிட்டு பேசுறான் இப்ப நீ எது பேசினாலும் நீயாவது கொஞ்சம் சாதனா படி ஏறி மேலே சென்று விட ராஜ்மோகனும் அவள் செல்வதை கவலையாக பார்த்து கொண்டே இருந்தனர் நீங்க போய் படுங்க என தன் கணவரை பார்த்து சொன்ன ஜோதி ரிஷி நீயும் போய் படை என சொல்லிவிட்டு விலக்கணைக்க ரிஷி மாடிக்கு சென்றான் சாதனா மாடி ஹாலில் தலையை கைகளால் தாங்கியபடி படி அமர்ந்திருந்தாள் ரிஷி அவளை கண்டு கொள்ளாமல் அறைக்குள் சென்றான் அழுகையாக வந்தது வெற்றி எவ்வளவு சொன்னன் தன் அவன் பேச்சை கேட்டிருக்க வேண்டும் என்று இப்போது தோன்றியது தன்னால் தானே தன் அண்ணனைப் பற்றி கேவலமாக பேசிவிட்டான் என நினைத்து வருந்தினாள் வெகு நேரம் வரை வெளியவே அமர்ந்திருந்தவள் தங்கள் அறைக்கு சென்றபோது ரிஷி கட்டிலில் படுத்து உறங்கியிருந்தான் இப்போது அவன் அருகில் கட்டிலில் படுக்க கூட பயமாக இருந்தது இதை வைத்தும் தன்னை கேவலமாக பேசினாலும் பேசிவிடுவான் என்ற எண்ணத்தில் அங்கிருந்த சோஃபாவில் சென்று படுத்து அவள் படுக்க தாராளமாகவே இடம் இருந்தது படுத்தபடியே விஷயை பார்க்க அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் காலையில் இருந்து எவ்வளவு கேலியும் கலாட்டாகவும் செய்தான் இவன்தான் இப்போது இப்படி பேசினாள் என்றால் நம்ப கூட கஷ்டமாக இருந்தது அளவுக்கு அதிகமான போதையிலும் அவன் இல்லை குடித்துவிட்டு பேசுகிறான் என்று சொல்ல அவன் மனதில் இருப்பதை தான் சொல்லிவிட்டான் ஏதேதோ யோசித்து வருந்தி எப்படியோ விடியும் நேரத்தில் சாதனா தூக்கத்தை தடுவினாள் காலையில் எழுந்த ரிஷி கட்டிலில் சாதனா இல்லாததை பார்த்தவன் விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகிடுச்சோ என்றபடி எழுந்து அமர்ந்து செல்லை எடுத்து நேரத்தை பார்க்க மணி ஏழு தான் ஆகியது இவ்வளோ சீக்கிரம் எழுந்து கீழே போயிட்டாளா என நினைத்தவன் அப்போதுதான் சாதனா சோஃபாவில் படுத்திருப்பதை பார்த்தான் அதான பார்த்தேன் இவ்வளவு இவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்கிறதாவது சரியான கும்பகர்ணி என மனதிற்குள் நினைத்தபடி குளியல் அறைக்குள் சென்றான் முகம் கழுவி வந்தவனுக்கு தலை வலிப்பது போல் இருக்கவும் காஃபி குடிக்கலாம் என நினைத்து இன்டர்காமில் சமையல் அறையை தொடர்பு கொண்டு காஃபி கொண்டு வர சொல்லிவிட்டு வைத்தான் சிறிது நேரத்திற்கெல்லாம் இன்டர்காம் அழைக்க சாதனா எழுந்து விடுவாளோ என்ற பதட்டத்தில் வேகமாக எடுத்து பேசினான் ஹலோ ரிஷி அப்பா உன்கிட்ட பேசணுமா நீ கீழே வந்து காஃபி கொடி ஜோதி சொல்ல காலையிலே பஞ்சாயத்தா வேற வேலை இல்லையா உங்களுக்கு அவன் எழுந்து விழ அதை கண்டு கொள்ளாமல் உங்ககிட்ட முக்கியமா ஏதோ பேசணுமா கொஞ்ச நேரம் வந்துட்டு போ என்ற ஜோதி அழைப்பை துண்டித்தார் ரிஷி சத்தம் வராமல் கதவை பூட்டி கொண்டு கீழே சென்றார் அவனுக்காக தோட்டத்தில் ராஜ்மோகன் காத்திருந்தார் அவர்கள் இருவருக்கும் ஜோதி காஃபி கொண்டு வந்து கொடுத்தார் அவன் காஃபி குடித்து முடிக்கும் வரை அமைதியாக இருந்த ராஜ்மோகன் நேற்று நீ ரொம்ப பேசிட்ட எங்களை பேசினது பரவாயில்ல ஆனா இந்த வீட்டு மாப்பிள்ளைய பத்தி இனி ஒரு மரியாதை குறையாக கூட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அவர் சொன்னதை கேட்ட ரிஷி கோபமாக ஏதோ சொல்ல வர இரு நான் பேசி முடிச்சிடுறேன் நீ ஒழுங்கான பொண்ணை காதலிச்சிருந்தா நான் மறுப்பு சொல்லி இருக்கவே மாட்டேன்

ஆனா மரியாதை குறவா மட்டும் நடந்துக்காதடா அது உன் பொண்டாட்டிக்கும் தங்கச்சிக்கும் தான் சங்கடமா இருக்கும் கொஞ்சம் அப்பாவுக்காகவும் பாருடா நீ அங்க போய் தங்க கூட வேண்டாம் மதியம் போங்க சாப்பிடுங்க சாயங்காலம் வர இருந்துட்டு உன் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க அங்க சாதனாவோட அம்பாவும் இல்ல இல்லையா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் ஜோதி சொல்ல ரிஷி சம்மதமாக தலையசைத்தான் மகன் இந்த அளவு இறங்கி வந்ததே போதும் என்று நினைத்தார் ஜோதி சாதனா எழுந்துட்டாளா இன்னும் இல்ல அவளை எழுப்பி கிளம்ப சொல்லு மதியம் போறதுக்கு அவளை எதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் ரூமுக்கே அனுப்பிடுங்க என்றவன் எழுந்து செல்ல அவர்கள் இருவரும் பேசுவதை சற்று தள்ளி நின்று கேட்ட ராஜ்மோகன் தன் மனைவியின் அருகே வந்தவர் என்னவோ பொண்டாட்டிய பிடிக்காத மாதிரி நேத்து பேசினா இப்ப என்னடானா அவளை இந்த தாங்கு தாங்கறான் என்றார் ஆச்சரியமாக நாம கிழக்குல வந்தா அவன் மேற்குல போவான் அவ எப்பومه அப்படிதானே என்னவோ இன்னைக்கு தான் உங்க பையன் இப்படி நடந்துக்கிற மாதிரி சொல்றீங்க என சலித்தபடி ஜோதி உள்ளே சென்றார் ரிஷி தங்கள் அறைக்கு வந்தபோது சாதனை இன்னும் எழுந்து கொள்ளவில்லை இவ எதுக்கு கட்டிலல படுக்காம சோஃபால படுத்து என நினைத்தபடி அவனும் சென்று திரும்ப படுத்துக்கொண்டான் அங்கே பிரீதா காலையில் எழுந்தபோது கட்டிலில் வெற்றி இல்லை அதுக்குள்ளே எந்திரச்சிடாங்களா என ஆச்சரியப்பட்டவள் குளியல் அறைக்குள் சென்று தன் வேலைகளை முடித்து கொண்டு வந்து தன் தேடி அந்த வீட்டு வேலை செய்பவர்களை வெற்றி வேலை வாங்கி கொண்டிருந்தான் இங்க என்றவன் சமையல் அறைக்கு சென்று மெனுவை வாங்கி பார்த்தான் பாதம் கீர் வேண்டா வந்ததும் சூப் கொடுங்க வெற்றி சொன்னதை கேட்ட பெரியம்மா மாப்பிள்ள முதல் தடவை நம்ம வீட்டுக்கு வர்றார் அதனால ஸ்வீட்டா கொடுக்கணும் என்றார் ரிஷிக்கு ஸ்வீட்டே பிடிக்காது பெரியமா அதுவும் கீர் குடிச்சா வயிறு நிறைஞ்சு வேற ஒண்ணும் சாப்பிட முடியாது அதனால வந்ததும் ஏதாவது சின்ன கொடுங்க சூப் கொடுத்துட்டு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட சொல்லலாம் சரியா இருக்கும் கலையில டிஃபன் ஏதாவது ஈஸியா பண்ண சொல்லுங்க போதும் மதியத்துக்கு லேட் பண்ணாம சமைக்க ஆரம்பிக்கட்டும் வெற்றி சொல்ல அவன் பெரியம்மாவும் ஒத்துக்கொண்டார் வெற்றி சமையல் அறையில் இருந்து திரும்ப அங்கே பிரீதா உணவு மேஜையின் அருகே உட்கார்ந்து இருந்தாள் அவளை பார்த்ததும் வெற்றி புண்ணகேக்க அப்பாடி என் அண்ணன் மேல இவ்வளோ பாசமா பிரீதா ஆச்சரியத்தில் கண்களை பெரிதாக திறக்க அவளோட கவனிக்க மாப்பிள்ளையாச்சு மாப்பிள்ளைய மட்டும் விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க என்னடி ரொம்ப சடைக்கிற உனக்கு என்ன குறை உன்னையும் வேணா நல்லா கவனிக்கிற ரூமுக்கு வரியா வெற்றி கண் சிமிட்டி கேட்க அவன் எப்படி கவனிப்பான் என்று புரிந்த பிரீதா வெட்கத்தில் முகம் சிவந்தாள் யாரோ கதவு தட்டும் சத்தத்தில் திடுக்கிட்டு எழுந்த சாதனா தன் ஆடைகளை திருத்திக் கொண்டு சென்று யாருமே இல்லை என்ன யாரையும் காணும் என அவள் முழிக்க வெளிய டேபிள் மேல டிஃபன் இருக்கும் பாரு என்றான் ரிஷி அவன் சொன்னபடி வெளியே எட்டி பார்க்க டேபிளில் உணவு வகைகள் இருந்தது இவ்வளவு சீக்கிரம் அதுவும் மாடிக்கே ஏன் டிஃபன் வந்தது என நினைத்தபடி குளியல் அறைக்குள் சென்றவள் சிறிது நேரத்தில் பல் விளக்க பிரஷோடு வெளியே வந்தாள் சீக்கிரம் பல் விளக்கிட்டு வா சாப்பிடலாம் ரிஷி அழைக்க நீங்க வேணா சாப்பிடுங்க நான் இவ்வளவு சீக்கிரம் சாப்பிட மாட்டேன் குடிச்சிட்டு தான் சாப்பிடுவேன் சாதனா அலட்டலாக பதில் சொல்ல ஹோ ஹோ பத்து மணிக்கு பல் விளக்கிட்டு பெரிய பகுமானம் தான் என்றான் ரிஷி பதறி அடித்து சாதனா செல்லு மணி பார்க்க நேரம் ஒன்பதரை ஐயோ இவ்ளோ நேரமா தூங்கினேன் அவள் அதிர்ச்சியாக

இருவரும் எதுவும் பேசாமல் ஹாலில் சென்று சாப்பிட அமர்ந்தனர் உணவு வகைகளை ரிஷி திறந்து பார்க்க அதில் இட்லி வெண்பொங்கல் இரண்டு வகை சட்னி மற்றும் சாம்பார் இருந்தது தன் அழைத்தவன் இது என்ன ஒரே வெஜ்ஜா இருக்கு என்றான் இன்னைக்கு மதியம் உனக்கு அங்க மாமனார் வீட்டுல அதனால அதனாலதான் கொஞ்சம் லைட்டா இருக்கட்டுமேன்னு நினைச்சேன் ஜோதி சொல்லும் போதே இடைமறைத்தவன் எனக்கு தோசை வேணும் சாமியை மேல அனுப்புங்க என்றவன் தொடர்பை விட்டான் சாதனா அவன் பண்ணும் அலும்புகளை பார்த்து கொண்டே சாப்பிட ரிஷி கொஞ்சமாக வெண்பொங்கல் வைத்து கொண்டு குறிக்கும் போதே சமையல்காரர் மேலே வந்துவிட தோசை தானே கேட்டா இவர் எதுக்கு வந்தார் என சாதனா பார்த்திருந்தார் அவர் வரும்போதே கையில் மாவு பாத்திரத்துடனும் தோசை கல்லுடனும் தான் வந்தார் அவரோடு எடுப்புடி வேலை செய்யும் பெண்ணும் எதையோ எடுத்துக்கொண்டு வந்தாள் நான் அப்பவே அம்மா கிட்ட சொன்னேங்க தம்பிக்கு இந்த டிஃபன் பிடிக்காதுன்னு அவங்கதான் பரவாயில்ல சொன்னாங்க என்றபடி அங்கே சிறிதாக இருந்த அறைக்குள் சென்றார் இவர் இங்கே என்ன செய்ய போகிறார் என்று நினைத்த சாதனா எழுந்து சென்று பார்க்க சாமி அங்கிருந்த அடுப்பில் கல்லை வைத்து தோசை ஊற்றுவதை பார்த்தாள் அவளை பார்த்ததும் கீழே இருந்து எடுத்துட்டு வந்தா தோசை அறிடும் இல்லையாங்கம்மா அங்கம்மா அதுக்குதான் தம்பிக்கு சூடா இருந்தா தான் பிடிக்கும் சாமி சொல்ல கேட்ட சாதனாவிற்கு இது ரொம்ப அதிகம் என்றே தோன்றியது அவள் போய் உட்கார்ந்து சாப்பிட ரிஷிக்கு சூடான தோசை கொண்டு வந்து சாமி வைக்க அடுத்து முட்டை தோசை கொண்டு என்றான் ரிஷி சரிங்க தம்பி உங்களுக்கே இது கொஞ்சம் ஓவரா இல்ல சாதனா கேட்க தோசையை சாப்பிட்டு கொண்டே அவளை பார்த்தவன் நம்ம வீட்ல நாம நினைச்சபடி கூட இருக்க முடியலன்னா அப்புறம் இதுக்கு பேரு வீடா என அவன் திரும்ப அவளை கேள்வி கேட்டான் ஏன் கீழே போய் சாப்பிட்டா என்னவா கீழே யாராவது வந்துட்டே இருப்பாங்க ஃப்ரீயா உட்காந்து சாப்பிட முடியாது இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் என்றான் ரிஷி சாதாரணமாக அவர் பாவம் இல்ல சாதனா விடுவதாக இல்ல என்ன பாவம் இது அவர் வேலைதான அவர் வேலைதான் இருந்தாலும் அம்மா அவருக்கு சம்பளமே நிறைய தருவாங்க அதோட நானும் தருவேன் ரொம்ப போட்டு ஆராயக்கூடாது சாதனா லைஃப் என்ஜாய் பண்றீங்க வாழணும் என்றான் ஒரு சாப்பாடு விஷயத்திலேயே இப்படி என்றால் அவன் திருமணத்தை பற்றி என்னென்ன நினைத்து வைத்திருந்தானோ என நினைத்தவளுக்கு மனத்திற்குள் திக் என்று இருந்தது தோசையோடு வர சாமி சின்ன ஒரு முட்டை தோசை கொண்டு வாங்க என்றான் இல்ல எனக்கு வேண்டாம் இதே போதும் சாதனா சொல்ல அவள் தட்டில் இருந்த இட்லியை எடுத்து வேறு பாத்திரத்தில் வைத்தவன் சூடா ஒரு தோசை சாப்பிடு என்றான் அப்போது அங்கே வந்த ஜோதி நானும் உங்களோட சாப்பிடலான்னு வந்தேன் வரலாமா அவர் கேட்க வாங்க வாங்க என்ன பெர்மிஷன் எல்லாம் கேக்குறீங்க என்றான் ரிஷி உட்காருங்க அத்த என்ற சாதனா அவரிடம் ஒரு தட்டை எடுத்து நீட்ட ஜோதியும் அவர்களோடு சாப்பிட உட்கார்ந்தார் என்னத்த ஒரு சாப்பாடு விஷயத்துல உங்க பையன் இவ்ளோ ரகலை பண்றார் அவன் கொஞ்சமா தான் சாப்பிடுவான் சாதனா ஆனா சூடா அதே சமயம் சுவையா இருக்கணும் சின்னத்துல இருந்தே அப்படித்தான் இட்லிக்கு கோழி குழம்பு தான் வேணும் ஆனா அந்த இட்லிய வேக வச்சு அப்படியே சூடா இவ தட்டுல போடணும் அப்பதான் பிடிக்கும் கொஞ்சம் சூடு ஆறினா கூட சாப்பிட மாட்டான் ஆனாலும் நீங்க இவரை ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க சாதனா ரிஷியை பார்த்து கொண்டே சொல்ல நீதான் இப்போ வந்துட்டியே இனி நீயே அவனை பாத்துக்கோ என்றார் ஜோதி ரிஷி சாப்பிட்டு முடித்ததும் நான் போய் உங்களுக்கு தோசை ஊத்திட்டு வரேன் என எழுந்து சென்றான் அத்த நீங்க இனி காலையில எனக்கு இன்டர்காம்ல ஒரு கால் பண்ணி எழுப்பி விட்டுடுங்க நான் இன்னைக்கும் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் எதுக்கு உன் புருஷன் என்ன திட்டவா அவர் சொன்னது புரியாமல் சாதனை பார்க்க நான் ரிஷி கிட்ட உன்னை காலையில எழுப்பி விட சொன்னதுக்கு அவ இப்பவே எழுந்து என்ன செய்ய போறா அவ தூங்கட்டும் நீங்க டிஃபன் மாடிக்க அனுப்பி வைங்கன்னு காலையில கீழே வந்த போது அவன் தான் சொல்லிட்டு வந்தான் ஜோதி சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்ட சாதனா என்னத்த நேத்து அப்படி இருந்தார் இன்னைக்கு இப்படி இருக்கார் என்றால் ஒன்றும் புரியாமல் அப்போது தோசையுடன் வந்த ரிஷி இந்த முருகலான நெய் தோசை என அவன் சாதனாவிற்கு வைக்க வர எனக்கு வேண்டாம் என்று சாதனா மறுக்க சும்மா சாப்பிடு அத்தைக்கு வைங்க அவங்களுக்கும் கொண்டு வர நீ இத சாப்பிடு என ரிஷி வற்புறுத்த அவன் ஆசையா குடுக்கறாள் சாப்பிடு சாதனா என்று ஜோதி சொல்ல ஆசையாவா இவனா என சாதனா சந்தேகமாக ரிஷியை பார்த்தாள் அத்தியாயம் பத்து இத்துடன் முடிந்தது நீ இன்றி வாழ்வேனோ அத்தியாயம் பதினொன்று வெளியே போய்விட்டு வந்து சாதனாவை அவன் பிறந்த வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி சென்ற ரிஷி மதியம் ஒரு மணி வரை சாதனா வாசலை வாசலை பார்த்தபடி இருந்தால் அங்கே வெற்றியும் அவர்கள் வருகிறார்களா என பார்த்து கொண்டிருந்தான் ஜோதி செல்லில் அழைத்து என்னடா இன்னும் வரல ஓ மாமனார் வீட்டுக்கு போக வேண்டாமா என்றதும் தான் கிளம்பி வந்தான் அவன் வந்ததும் உடனே கிளம்பியும் கூட அவர்கள் அங்கே போய் சேர இரண்டு மணி ஆகிவிட்டது வெற்றி வாயிலுக்கே வந்து வரவேற்றான் வாங்க ரிஷி வாசாதனா என வெற்றி வீட்டின் தலைமகனாக வரவேற்க ரிஷி போனால் போகிறதே என்று தலையை அசைத்து வைத்தான் உள்ளே சென்றவர்களை சந்தானமும் அவரது சகோதரரும் வரவேற்று சோஃபாவில் உட்கார வைக்க அதற்குள் அவர்கள் வந்தது தெரிந்து பெரியம்மா மேகலாவும் பிரீதாவும் உள்ளே இருந்து வந்தனர் வா அண்ணா நீ என்ற ப்ரீதா சென்று தன் அண்ணனின் அருகே உட்கார என்ன ஒரே பளபளன்னு இருக்க என்றான் ரிஷி ப்ரீதாவின் பூரிப்பான முகத்தை பார்த்து புதிதாக திருமணம் ஆன பெண்களுக்கு முகத்தில் கல்யாண கலை வருவது இயல்பானது அதுவும் கணவனோடு தாம்பத்திய வாழ்வில் அடி எடுத்து வைத்தவளுக்கு பூரிப்பு இருக்கத்தானே செய்யும் தன் கரங்களால் கன்னத்தை தொட்டு பார்த்துவிட்டு பிரீதா எப்போ பாலதா இருக்கேன் என்றாள் ஆண்கள் அனைவரும் ஹாலில் அமர்ந்து பேச பெண்கள் எழுந்து உள்ளே சென்றனர் அணி சாது சூடா இருக்கா அவருக்கு சாது சூடா இருந்தா தான் பிடிக்கும் சாதனா சொல்ல ஹலோ உங்க அவரு எனக்கு அண்ணங்க எனக்கு என் அண்ணனை பத்தி தெரியாதா பிரீதா கிண்டலாக சொல்ல சாதனா நாக்கை கடித்து கொண்டாள் நிஜமாகவே அவளுக்கு அது மறந்திருந்தது நேரமாகி விட்டதை உணர்ந்து சாப்பிட வாங்க என சந்தானம் ரிஷியை அழைக்க அவனோடு மற்றவர்களும் வந்தனர் நீயும் மாப்பிளையோட உட்காரு சாதனாவின் பெரியம்மா சொல்ல இல்லை நான் உங்களோடையும் அண்ணியோடையும் சாப்பிடுறேன் சாதனமா இருக்க கல்யாணம் ஆகி முதல் தடவை மாப்பிள்ளையோட வந்திருக்க அதனால அவரோட சேர்ந்து உட்காரு என்று கண்டிப்பாக சொன்னவர் அவள் ரிஷின் அருகே உட்கார்ந்ததும் தான் பரிமாறவே ஆரம்பித்தார் மாப்பிள உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காதாமே ஆனா சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் சாப்பிடுங்க என்றபடி மேகலை இனிப்பை பரிமாற கொஞ்சமாக எடுத்துக்கொண்ட ரிஷி மீதியை அருகில் இருந்த சாதனாவிடம் இயல்பாக கொடுத்தான் அதை வெற்றி நிறைவுடன் பார்த்து கொண்டிருந்தான் சாப்பிடும் போதும் சந்தானமும் அவரின் அண்ணனும் தான் அதிகம் பேசினர் ரிஷியும் வெற்றியும் அவர்கள் கேட்டதற்கு மட்டும் பதில் பேசினர் உண்டு முடித்து மீண்டும் ஹாலில் வந்து உட்கார்ந்து பேசும்போது சந்தானத்தை பார்க்க யாரோ வந்துவிட அவர் ரிஷியிடம் சொல்லிக் கொண்டு எழுந்து தன் அலுவலக அறிக்குள் சென்றார் சந்தானத்தின் அண்ணனும் ஓய்வு எடுக்க சென்றுவிட ஹாலில் ரிஷியும் வெற்றியும் மட்டுமே இருந்தனர் ரிஷிக்கு வெற்றியோடு தனியாக இருப்பது ஒரு மாதிரி இருக்க சாதனா என அழைத்தவன் பெரியம்மாவும் பிரீதாவும் உணவு அருந்த சாதனா அவர்களோடு உட்கார்ந்து பேசி கொண்டு இருந்தவள் ரிஷியின் குரல் கேட்டு எழுந்து வந்தாள் என்னங்க கூப்பிட்டீங்களா உம் ஆமா இங்க உட்காரு என்றவன் தன் அருகில் அவளை உட்கார வைத்து கொண்டான் சாதனா தன் அண்ணனை பார்த்து புன்னகைத்து கொண்டே ரிஷியின் அருகில் உட்கார்ந்தாள் வெற்றிக்கு அவனின் சங்கடம் புரிந்ததால் நீ அவரை கூட்டிட்டு போய் உன்னோட ரூம காட்டு என்று தன் தங்கையிடம் சொல்ல வரிக்கலா என சாதனா ரிஷியை பார்க்க அவன் விட்டால் போதும் என்று உடனே எழுந்து கொண்டான் இருவரும் மாடியில் இருந்த அவளது அறைக்கு சென்றனர் அவளுடைய அறை மனதிற்கு அமைதி தரும் இள நீல நிறத்தில் விசாலமாக இருந்தது நீங்க கொஞ்சம் படுங்க ரிஷி என்றவள் அவனுக்கு தலையணை எடுத்து கொடுத்து விட்டு அவளுடைய புத்தகங்களை ஒரு பையில் அடுக்க ஆரம்பித்தான் என்ன இதெல்லாம் ரிஷி புத்தகத்தை காட்டி கேட்க சாதனா அதெல்லாம் என்னுடைய காலேஜ் புக்ஸ் அடுத்த வாரத்துல இருந்து காலேஜ் போகணுமே பரீட்சை வேற வருது என்றார் ஓ சின்ன வயசுல உனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசையா சாதனா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல எங்க அம்மா வேற இல்லையா நான் ஹாஸ்டல்ல இருந்தேன் அப்ப அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஊர் சுத்துவாங்க எனக்கு அவங்களோட ஒத்து வரல அப்போ சத்தியா ஃப்ரெண்ட் ஆனா புழு எப்போ படிச்சுட்டே இருப்பான் நானும் நானும் அவனோட சேர்ந்து படிக்க அவன் சேர்ந்துட்டேன் கேட்ட ரிஷி ஏதோ லட்சியம்னு சொல்லுவேன்னு நினைச்ச ஆனா இப்படி ஒரு கதை இருக்குன்னு எதிர்பார்க்கல என முருவலிக்க சாதனாவும் பதிலுக்கு புன்னகைத்தாள் ஆனால் அவளுக்குள் இருந்த வலி அவள் மட்டுமே அறிவாள் தன் தாய் இழந்த நிலையில் தான் அவளை ஹாஸ்டலில் சேர்த்தனர் தனக்கு யாருமே இல்லை என அவள் தவித்தபோதுதான் போதுதான் ரிஷியை அவள் சந்தித்தாள் அவன் செய்த உதவி அப்போது அவளுக்கு பேருதவிதான் அவனோடு அறிமுகமும் இல்லை பழக்கமும் இல்லை ஆனால் அவன் இருக்கும் இடத்தில் இருப்பதே பாதுகாப்பாக உணர்ந்தாள் சத்யா தான் அவளின் ஒரே நண்பன் சில வருடங்களில் ரிஷியும் வெளிநாடு சென்றுவிட சத்யா மட்டுமே அவளுக்கு ஒரே ஆறுதல் அவனையும் இழக்க மனமில்லாமல் தான் அவன் சேர்ந்த மருத்துவ படிப்பையே தேர்ந்தெடுத்தாள் மருத்துவ கல்லூரியில் சேர்ந்த பிறகுதான் இது எவ்வளவோ பேருக்கு எட்ட முடியாத கனவு என்று புரிந்தது அதனால் கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் நன்றாக படித்து முடித்து இப்போது மேற்படிப்பிலும் இரண்டாம் ஆண்டில் இருக்கிறாள் ரிஷியும் சாதனாவும் டிவி பார்த்து கொண்டு இருந்தனர் நேரத்தை பார்த்த ரிஷி சாதனா நாலு மணி ஆகிடுச்சு நீ போய் பிரீதாவும் ரெடியான்னு நம்ம கிளம்பலாம் என்றதும் அவளும் எழுந்து சென்றாள் வெற்றியின் அரை கொடுத்தபடி சாதனா உள்ளே அண்ணி ரெடியா கிளம்பலாமான்னு உங்க அண்ணன் கேக்க சொன்னார் சாதனா சொல்ல இதோ இப்ப கிளம்பிடுறேன் என்ற பிரீதா என்னங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கீங்க சீக்கிரம் எழுந்திருச்சு முகம் கழுவி வேற ட்ரெஸ் மாத்துங்க என்று அவள் வெற்றியிடம் சொல்ல அவன் அப்போதும் அசையாமல் உட்கார்ந்திருந்தான் அவனை பிரீத்தாவும் சாதனாவும் புரியாமல் பார்க்க நிதானமாக தன் கை கடிகாரத்தில் நேரம் பார்த்தவன் உங்க அண்ணன் வந்து ரெண்டு மணி நேரம் இருக்குமா அதுக்குள்ள கிளம்பியாச்சு நீ என்ன உங்க வீட்டுல வந்து நாலு நாள் இருக்க சொல்ற இது உனக்கே நியாயமா படுதா என பிரீதாவை பார்த்து அவன் அழுத்தம் திருத்தமாக கேட்க பிரீதா சாதனா ஏதாவது சொல்லுவாள் என நினைத்து அவளை பார்க்க அவள் மௌனமாக அந்த அறையில் இருந்து வெளியேறினாள் இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க என்ற குரல் அழுகைக்கு தயாராக போகலாம் என்றான் வெற்றி முடிவாக வெற்றியின் கண்டிப்பான பேச்சு பிரீதாவிற்கு கண்ணை கருத்து கொண்டு வந்தது அவள் அந்த அறையில் இருந்து வெளியில் சென்றாள் சாதனா வந்ததும் ரிஷி அவளை பார்த்து கிளம்பலாமா என்றான் வெற்றி சொன்னதை பற்றி எதுவும் சொல்லாமல் சரி என்றவள் வேலை செய்பவரை அழைத்து தன் பைகளை எடுத்து சென்று காரில் வைக்க சொன்னாள் ரிஷியும் சாதனாவும் கீழே வந்த போது அங்கே ஏற்கனவே சந்தானம் அவர்களுக்காக காத்திருந்தார் பிரீதா அவர்கள் மூன்று பேருக்கும் சிற்றுண்டியும் காஃபியும் கொண்டு வந்து வைக்க சிற்றுண்டியை ஒதுக்கி விட்டு ரிஷி காஃபி மட்டும் எடுத்துக்கொள்ள ஏமாப்பிள்ள கொஞ்சமா சாப்பிடுங்க என்றதற்கு வயிற்றுல இடம் மாமா என்றான் சாதனா மெதுவாக சிற்றுண்டியை சாப்பிடும் போதே வெற்றி மேலிருந்து இறங்கி வந்தான் அவனை பார்த்த சந்தானம் என்னடா கிளம்பல என கேட்க வெற்றி இல்லைப்பா நாங்க நாளைக்கு போறோம் என்றான் ரிஷிக்கு பயங்கரமாக கோபம் வர அவன் சாதனாவை பார்க்க அவள் சாப்பிடுவதில் கவனமாக இருந்தாள் ரிஷி அவளைதான் பார்க்கிறான் என்று தெரிந்தும் அவன் பக்கம் திரும்பாமல் இருந்தாள் நேற்று இவன் வெற்றியை பற்றி எவ்வளோ கேவலமா பேசினா தன் அண்ணனை பற்றி அவனே தெரிந்து கொள்ளட்டும் என்று அவள் இந்த விஷயத்தில் தலையிடவே இல்லை ஏன் இன்னைக்கு போறதா தானே இருந்தது என்ற சந்தானம் மருமகளை பார்க்க அவள் அழுகையை அடக்கி கொண்டிருப்பது நன்றாகவே தெரிந்தது வெற்றி நான் போக மாட்டேன்னா சொன்னேன் நாளைக்கு போறேன் தானே சொன்னேன் என்றான் மருமகள் கண் கழுங்கி நிற்பதை பார்க்க சந்தானத்திற்கு பொறுக்கவில்லை வரேன்னு சொல்லிட்டு போகாம இருந்தா நல்லா இருக்காது வெற்றி பிரீதா அவங்க அம்மா வீட்டுக்கு போறோம்னு ஆசையா இருந்திருப்பா இல்ல இன்னைக்கே போங்க என்றார் சாதனாவும் மாப்பிள்ளையும் இப்பதானே வந்தாங்க அவங்கள வேணா இருக்க சொல்லுங்க நாளைக்கு நாங்களும் அவங்களோட சேர்ந்து போறோம் என்றான் வெற்றி முடிவாக வெற்றி கிளம்ப மாட்டான் என்று ரிஷிக்கு புரிந்து விட்டது தன் தங்கையை அப்படியே விட்டு விட்டு கிளம்பவும் மனம் வரவில்லை சரி மாமா நாங்க நாளைக்கே போறோம் என்றவன் பிரீதாவிடம் அம்மா கிட்ட எனக்கு ட்ரெஸ் கொடுத்து விட சொல்லு என்றான் அதை கேட்டதும் பிரீதாவின் முகம் மலர அவன் தங்க சம்மதிப்பான் என்று வெற்றியும் எதிர்பார்க்கவில்லை தேங்க்ஸ் ரிஷி என்றான் எங்களுக்கும் நீங்க வந்ததும் கிளம்புறீங்களேன்னு இருந்தது மறு வீட்டுக்கு வந்தா தங்கிட்டு தான் போகணும் உங்க அம்மா சொல்லும்போது மறுத்து சொல்ல முடியாம இருந்த இதே சாதனாவோட அம்மா இருந்தா மகளை இப்படி விருந்தாளி மாதிரி வந்துட்டு போக விடுவாளா என்றார் அதுவரை அமைதியாக இருந்த மேகலா மாமா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் என்றபடி ரிஷி கிளம்ப சாதனா தான் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவளை தன்னோடு வரும்படி ஜாடை காட்டிவிட்டு ரிஷி வெளியில் செல்ல சாதனாவும் அவன் பின்னே சென்றாள் தன் காரின் அருகே வந்ததும் சாதனாவின் பக்கம் திரும்பிய ரிஷி என்ன அண்ணனும் தங்கச்சியும் பணம் காட்டுறீங்களா நினைச்சதை விட்டு கோபமாக காரை கிளப்பி கொண்டு சென்றான் தான் இயல்பாகும் வரை அங்கேயே வேடிக்கை பார்ப்பது போல் நின்று விட்டு சிறிது நேரம் சென்றுதான் சாதனா உள்ளே சென்றாள் பிரீதா தன் அம்மாவிடம் போன் பேச சென்றிருக்க உள்ளே வந்த தன் தங்கையின் முகத்தை வெற்றி ஆராய்ந்தான் அதை பார்த்ததும் சாதனாவிற்கு சிரிப்பு வர தன் அண்ணனின் அருகே சென்று அமர்ந்தாள் என்ன ரிஷிக்கு கோபமா வெற்றி சரியாக கணித்து கேட்க கொஞ்சம் என்றவள் அவர் கோபம் வந்த வேகத்திலே போயிடும் நீங்க போய் அந்நிய சமாதானம் செய்யுங்க என்று அவனை அனுப்பி வைத்தாள் வெற்றி சென்றதும் தன் தந்தையோடும் பெரியம்மாவுடனும் பேசிக் பேசி கொண்டிருந்தாள் உனக்கு அங்க பிடிச்சிருக்கா ரிஷி உன்கிட்ட பெரியம்மா இருக்காரா சந்தானம் மகளிடம் கேட்க ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அத்தையும் மாமாவும் நல்லா பிடிச்சிருக்கு பாசமாவும் ரிஷி அவரே எனக்கு என்றதும் சந்தானத்திற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ரிஷி தான் சாதனாவிடம் எப்படி நடந்து கொள்வானோ என பயந்து கொண்டே இருந்தார் தங்கள் அறைக்கு சென்ற வெற்றியை கண்டு கொள்ளாமல் பிரீதா தன் அம்மாவிடம் போன் பேசி கொண்டே இருந்தாள் போன் பேசி முடித்துவிட்டு வெளியே செல்ல பார்த்தவளின் கையை பிடித்து இழுத்து வெற்றி நிறுத்தினான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஒன்னும் சமாதானம் சொல்ல வேண்டாம் நான் எதுக்கு உனக்கு சமாதானம் சொல்லணும் நான் என்ன தப்பா செஞ்சேன் என்றதும் பிரீதா அவனை கோபமாக பார்க்க தப்பு ஏன் மேலையா உங்க அண்ணன் மேலையா முரண் ஒண்ணு இருக்கு இல்ல அவன் யார் வீட்டுக்கோ வந்த மாதிரி வந்துட்டு உடனே கிளம்புவான் அதே நான் மட்டும் உங்க வீட்டுல வந்து தங்கணுமா என்ன பார்த்தா எப்படி இருக்கும் உனக்கு நீ சொல்றதுக்கெல்லாம் தலையே தலையே ஆட்டுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா இதுவரை வெற்றி கனிவாக பேசி மட்டுமே கேட்டிருந்த பிரீத்தாவிற்கு இப்போது அவன் கோபத்தை பார்த்து பயம் வந்தது நான் அம்மா அதுதான் என்று அவள் இழைக்க உங்க அம்மா ஆயிரம் சொல்லுவாங்க உனக்கு எங்க பூச்சி புத்தி இதே நம்ம அம்மா இருந்திருந்தா நம்ம இப்படி வந்தாணிக்க திருப்பி அனுப்பிருப்பாங்களான்னு சாதனா நினைச்சா அதுக்கப்புறம் நானும் எங்க அப்பாவும் அவளுக்கு இருந்த என்ன பிரயோஜனம் இன்னைக்கு நான் உங்க அண்ணனுக்கு விட்டு கொடுத்தா அவன் எப்பவும் தான் நடந்துப்பான் நாங்க ஒண்ணும் சாதனாவை உங்க வீட்டுக்கு சும்மா அனுப்பல நக சொத்துன்னு உங்களுக்கு குறை இல்லாம தான் செஞ்சிருக்கோம் அதனால மரியாதை கொடுத்தாதான் அது திரும்ப கிடைக்கும் இத ஞாபகம் வச்சுக்கோ உங்க அண்ணனுக்கும் ஞாபகப்படுத்து என்றவன் சீக்கிரம் வா சாதனா ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறா என்றபடி வெளியே சென்று விட ஹம்மா இவன் ஒன்னும் லேசுபட்டவன் இல்ல என பிரீதாவிற்கு இப்போது புரிந்தது பிரீதா சொன்னதை ஜோதி ராஜ்மோகனிடம் சொல்லி நன்றாக வாங்கி கட்டி கொண்டார் அவன்தான் அறிவு இல்லாம பேசுறானா நீயும் அவங்க வீட்டில் அப்படியா சொல்லுவ உன் பையனை பத்தி தெரிஞ்சுதான் சந்தானம் நம்ம பொண்ணு அவர் பையனுக்கே கேட்டார் தங்கச்சி அவங்க வீட்டுல செஞ்சிருக்கும் போதே உன் பையன் இந்த ஆட்டோ ஆடுறானே இதுல பிரீதாவுக்கு கல்யாணம் பண்ணாம இவனுக்கு மட்டும் பண்ணிருந்தா இந்நேரம் அவங்கள வந்து பாருன்னு நின்று இருக்க மாட்டான் இதோ இப்ப பதிலுக்கு வெற்றி நாங்க ஒன்னும் உங்களுக்கு குறைஞ்சவங்க இல்லைன்னு காட்டிட்டா இல்ல இனியாவது உன் பையனுக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம் அங்கே இரவு நெருங்க நெருங்க சாதனாவிற்கு தவிப்பாக இருந்தது இன்றும் ரிஷி குடித்து விட்டு வந்து விடுவானோ என பயத்துடன் இருந்தால் அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது